ஒரு நாலு பேர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் படிப்பு முடிஞ்சிருச்சு, கடைசியாக பிரிய போகிறாங்க. அப்போ அந்த நாலு பேர் ஒரு ரூமில் உட்காந்து யோசிக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நாலு பேருடைய நோக்கம் எழுதுறீங்களா? நாலு பேருக்கும் முக்தி அடைவுங்கிறத நோக்கம், என்லைட்மெண்ட். ஞானம்னா என்ன? கடவுளை பார்க்கணும். கடவுள்னா என்ன? பிரபஞ்சம்னா என்ன? தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நாலு ஸ்டூடெண்ட்டும் ஆசைப்படுறாங்க. நாலு பேர் ரவுண்டு கட்டி உட்காந்து யோசிக்கிறாங்க. சரி, அப்படி என்ன பண்ண போகிறேன்? ஒருத்தர் சொல்கிறான், நான் நேராக போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் தியானம் பண்ண போகிறேன். தியானம், யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செஞ்சு தியானம் பண்ணி யோகாலாம் பண்ணி பவர் அதிகம் பண்ணி நான் கடவுளை பார்த்துருவேன், எனக்கு ஞானம் கிடச்சிரும், முக்தி கிடச்சிரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. மற்ற மூணு பேர் சிரிக்கிறாங்க. அதெல்லாம் மனம் ஒன்றும் கிடைக்காது. இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஏன்பா அப்படியெல்லாம் மனம் கிடைக்காது, நான் ஒரு கோயில் கட்ட போகிறேன். கோயில் கட்டி அபிஷேகம், ஆராதனை, வேத மந்திரங்களை ஓதுறதுன்னு சொல்லி நான் பூஜை பண்ண போகிறேன், அதாவது பக்தி. அவர் சொல்கிறார், நான் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறேன், நான் கடவுளே நினச்சிக்கிட்டே இருந்துட்டு கடவுளுக்காக நான் வாழ்ந்தேன்னா எனக்கு கடவுள் காட்சி கொடுப்பார், எனக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்கிறார். மூணாவது இன்னொரு சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, அவர் சயின்டிஸ்ட், நான் வந்து எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நான் சேட்டலைட் மூலமாக போய் இந்த கடவுள் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு முக்தி கிடைச்சிடும். அவர் சயின்டிஸ்ட், அதை நம்ப மாட்டார். அவருக்கு யோகாவும் தெரியாது, பக்தியும் தெரியாது, அவரு பியூர் சயின்டிஸ்ட். அவர் சொல்கிறார், சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், நான் கடவுள் கண்டுபிடிக்க போகிறேன், ஞானத்தை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. நாலாவது ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மூணு பேரும் முட்டாளுங்க, நான் வந்து கடவுள் எதுக்கு நம்ம படிச்சிருக்காரு, வளர்க்கவே நான் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்துட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் காப்பாற்றி குழந்தைகளை படிக்க போய் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். கடமையே செய்ய போகிறேங்கிறார். இது அதுதானே வந்துருக்கிறோம். அம்மா அப்பா இருப்பாங்களாமா, அவங்க சோறு போடாமல் நீ வாட்டு காட்டுக்குள்ளே தியானம் பண்ணால் என்ன பண்ணுறது, நீ கோயில் கட்டிட்டு பூஜை பண்ணுறதுக்கு அம்மா காலம் விட வேண்டியது தானே, வாங்கி எடுத்து எங்கேயோ போகிற அப்படின்னு கொடுத்துட்டுறாரு. நாலு பேருக்கு சண்டை, நாலு பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவர் நான் தான் நான் சொல்றது கரெக்டுங்கிறாரு, அவர் நீ சொல்றது கரெக்டுங்கிறாரு. இந்த நாலு பேர் பிரிச்சுட்டாங்க. சரி, ஓகே, ஒரு பெட்டு இந்த நண்பர் படத்தில் வர மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துல நாம் சந்திப்போம் அப்படின்னு பிளான் மட்டும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 30 வருஷமா நாலு பேர் பார்க்கல. ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நாலு பேர் அதே நாளில் மீட் பண்ணுறாங்க. நாலு பேருக்கு மூஞ்சிக்கு ஒரே வாட்டம் அப்படியே தொங்கி போய் வருது. ஏன்னா நாலு பேருமே என்லைட்மெண்ட் ஆகலை, ஞானமும் கிடைக்கல, கடவுளையும் பார்க்கல. உட்காந்து நாலு பேர் பேசுகிறாங்க, நீ பார்த்தியா நான் பார்க்கல, நீ பார்த்தியா நான் பார்க்கல, ஞானம் கிடைச்சதா ஒன்றும் கிடைக்கல. ஒருத்தர் சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணேன், ஞானமாக கிடைச்சிது, ஜெல்லுதான் கிடைச்சிது, ஞானம் ஒன்று தான் கிடைக்கல. அது அவர் சொல்கிறார், அம்மா பார்த்தா அப்பா பார்த்தா எல்லாம் பார்த்தேன், எல்லாம் கெட்ட பேர் தான், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். இவர் சொல்கிறாரு, நான் ராக்கெட் எடுத்துகிட்டு போனேன், அது வேறு கடைசி அந்த பெரு வெடிப்புன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்கிறாங்க, அதுக்குள்ளேயும் போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இவர் சொல்கிறார், இவர் நான் பூஜை பண்ண தியானம் கோயில் கட்டினேன், வாழைப்பழம் தேங்காய்லாம் கொடுத்தாங்க, தொப்பதான் வந்துச்சு, வேறு ஒன்றும் வரல, எனக்கும் ஞானம் கிடைக்கலன்றார். இன்னொருத்தர், யோகா பண்ண உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, தெம்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், பட் எனக்கு ஞானம் கிடைக்கல அப்படிங்கிறாரு. நாலு பேர் கும்பலா உட்காந்து ஞானம் கிடைக்கல, ஞானம் கிடைக்கலன்னு பேசிட்டு இருந்தோம்னா திடீர்னு பார்த்தா திடீர்னு கடல் வந்து நடுவில் இறங்கிட்டாரு. பக்தா, உன் பக்திக்கு மெச்சினே, உங்களுக்கு என்ன வரல, என்லைட்மெண்ட் அப்படின்ட்டாரு. நாலு பேருக்கு ஒரே கோபம், கடவுள் வந்தது சந்தோஷமெல்லாம் கிடையாது. போக சொல்றான், ஏன் கடவுளே அறிவு இருக்கா உனக்கு, கடவுளை பார்த்து காட்டுக்குள்ள நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன்ல 30 வருஷமா, அப்ப வராத நீ இப்ப இதுக்கு வந்த, இவனுக்கு மூணு பேர் பார்த்தாலும் இல்ல, இவனுக்கு தியானம் பண்ணல இல்ல, யோகா பண்ணல இல்ல, அவன் ஏன் கச்சு கொடுத்த அப்படி இருந்துட்டாரு. இவருந்து மூணு பேர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, பொண்டாட்டி பார்க்கல, குழந்தைய பார்க்கல, அம்மாவை பார்க்கல, அப்பாவை பார்க்கல, நான் உட்காந்து எல்லா கடமையும் செஞ்சிருக்கிறேன், எனக்கு நீ வீட்டுக்கு வராம ஏன் இவங்க மூணு பேர் முன்னால வந்தேன்னு அவருக்கு போகும். இன்னொருத்தர், நான் ராக்கெட் எடுத்து வரும்போது எங்க போயிருந்தா கேட்கிறாங்க. நாலு பேருக்கும் கடவுளை பார்த்த சந்தோஷம் இல்ல, நீ ஏன் மத்த மூணு பேருக்கு முன்னால வந்தேன் பிரச்சனை. அப்ப கடவுள் சொன்னாராமா, இந்த நாலு விஷயங்களும் யார் ஒரு தனி மனிதன் கிட்ட இருக்கோ அவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன்னு சொன்னாராமா. அவ்வளவுதான்,
இந்த கதையை விடுங்க, அது என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஞானம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி யோகா பண்றதோ மூச்சு பயிற்சி பண்றதோ கடலை கும்பிடுறதோ கடமையை செய்யறதோ கிடையாது. எல்லாத்தையும் ஒன்னா பண்ணணும், அவ்வளவுதான் அதான் ஞானம். நாலு ஒன்னா வேணுங்க. பலவே சொல்லுவாங்க, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நான் தொழுது பண்ணிட்டு இருக்கேன், நான் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கேன், ஞானம் கிடைக்கலன்னா அது பக்தி அவ்வளவுதான். நாலுல ஒண்ணுதான் வச்சிருக்கீங்க, மத்த மூணு இல்ல உங்ககிட்ட. ஒரு சில பேர் யோகா பண்ணுவாங்க, மூச்சு பயிற்சி பண்ணி எல்லாம் ஒண்ணு, காயில சாப்பிட கொடுக்க மாட்டாங்க, வேற ஒண்ணு கடமை பார்க்க மாட்டாங்க, கிடைக்காது. கடமை மட்டும் பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துதான் கிடைக்காது. பாருங்க, நாலு நாலு சொல்ற பாத்தீங்களா, அது நாலு என்னன்னா கர்ம யோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம். நாலு யோகம் யாரு புரிஞ்சிருச்சோ, இது நாலு ஒண்ணு சேர்த்துக்கிட்டா மொத்தமா என்லைட்மெண்ட், நமக்கு முக்தி கிடைச்சிடும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யார்ட்டு கேள்வியில கேட்டுருக்க மாட்டோம், நம்ம ஞானி, நம்மளே சொல்லிக்கலாம். மொத்தம் நாலு டைப்புங்க. தெரியாதவன், தனக்கு தெரியாதவன் என்பதையும் தெரியாதவன், இது ஃபர்ஸ்ட் டைப். குழந்தைகள்லாம், அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு தெரியாத விஷயம் தெரியாது. செகண்ட் டைப், தெரியாதவன் தான் தெரியாதவன் என்பதை தெரிந்து கொள்ளவன். கொஞ்சம் குழந்தை கொஞ்சம் பெருசா பார்த்தீங்களா, சொல்லும் எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு கரெக்ட். அப்போ தெரிஞ்சு போச்சு, ஒரு கில்ட்டி ஃபீல் வரும், எனக்கு தெரியாது, தெரியாதது தெரிஞ்சு போச்சு இல்லையா, இது ஒரு படி மேல. அப்புறம் நிறைய விஷயத்தை கத்துக்கிறான், தெரிந்தவன் தான் தெரிந்தவன் என்பதை தெரியாதவன், அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இருந்தாலும் ஒரு சந்தேகமா இருக்கும், நம்ம ஞானியா அப்படின்னு, ஏன்னா அது இன்னும் கிளியர் ஆகல. Fourth stage, தெரிந்தவன், தெரிந்தவன் என்பதையும் தெரிந்தவன் ஞான், அவ்வளவுதான். அப்ப நம்ம நாலு ஸ்டேஜ் தாண்டி தான் வரணும், நாலு ஸ்டேஜ் இருக்கு. எப்ப நமக்கு இந்த நாலு யோகம் என்னன்னு புரிஞ்சு அதை நம்ம வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணிட்டோமோ, நாம் தெரிந்தவன் என்பதை தெரிந்தவன் புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஞானி தெரியுமா சொல்லலாம். ஞானிய போய் காலில் விழுகிறதுல ஒரு அர்த்தம் இல்லைங்க, நாமளா ஞானியாகிறதுலதான் பெருமை. நாம் என்ன பண்றோம், யாராவது நாலு நல்ல விஷயம் சொல்லிட்டா போதும், உடனே காலில் விழுந்துருவோம். நான் ஏன் இன்னும் பேண்ட் ஷர்ட் போட்டு சுத்தி இருக்கேன், அது ஒண்ணுதான் காரணம். நான் மொட்டை ஒரு ஒரு ட்ரெஸ் எடுத்து சுத்தி விட்டு நின்று வச்சுக்கலாம், எல்லாம் காரணம் வந்துருவாங்க. விழுந்தாங்க, அதனால அதை நிறுத்திட்டேன். சென்னையில ஒரு நாள் போகாம அதிசயமா அன்னைக்கு மொட்டை ஒயிட் ஒயிட் போட்டு நின்று இருந்தாங்க. ஒரு நாள் ஆர்மி சொல்ல மாட்டாங்க, இந்த ட்ரெஸ் வேண்டாங்க, அவங்களே கொடுத்தாங்க, செட்டு போட்டேன். அன்னைக்கு மட்டும் நூறு பேர் காலில் விழுந்தாங்க, அன்னைக்கு முடிவு பண்ணேன் இனிமேல் பேண்ட் ஷர்ட் போட்டு தான் இருக்கணும். என்னன்னா யாராவது எதை சொல்லிட்டு போதுங்க, காலில் விழுந்து சாமி அழைக்கி தூக்கி நாமளும் தூக்கி விடுறோம், அவங்க எல்லாம் ஒன்றும் ஆடுறதில்ல, நம்ம மேலே தூக்கி விட்டு போயிடுறோம். அவங்க என்ன தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு என்ன தெரியல, அதை உட்காந்துட்டு நீ கத்துக்கிட்டா உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருமா, எதுக்கு அவங்க நீ கொள்ளணும். ஸோ ஞானம் என்பது என்னன்னா கர்மயோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னா என்னன்னு தெரிஞ்சு அதை நாம நாளையும் ஒன்று சேர்த்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளும் ஞானினா. ஒவ்வொரு யோகமா பார்க்கலாங்க. ஞான யோகம்னா என்ன, கார் ஓட்ட தெரிஞ்சா நீங்க கார் ஓட்டுறதுல ஞானி, அவ்வளவுதான், ஒரு அறிவு. பைக் ஓட்ட தெரிஞ்சா பைக்ல ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர்ல ஞானம், சமையல் சமையல் ஞானம், துவைக்கிறது, ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைக்கும் ஞானம் வேணும் இல்லைங்களா. உங்க வீட்டு சமையல் ரூம் இருக்கு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இங்க இத்தனை ஆம்பளைகள் உட்கார்ந்துருக்கீங்க, உங்க வீட்டு சமையல் ரூம் இருக்குல்ல, உங்களுக்கு 50 வயசு 60 வயசு ஆச்சுல, இப்போ உங்க சமையல் ரூம்ல உடனே விடுறவங்க 7 பேருக்கு சமைக்கணும், சாம்பார் குழம்பு ரசம் போல் பாயாசம் சரி தெரியுமா, எத்தனை பேர் கேட்க முடியும், கண்டிப்பா யாரும் தூக்க மாட்டீங்க, அதெல்லாம் தெரியாதுங்க, சாப்பிட மட்டும் தெரியும். அப்பளவுக்கே தெரியும் சில பேருக்கு. நான் கேட்கிறேன், 50 வருஷம் ஆச்சு, 50 வயசு ஆச்சு, ஒரு குழம்பு வைக்க தெரியாதா, ஒரு பொறி வைக்க தெரியாதா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா? இத்தனை ஞானம், ஞானங்கிறது நான்னா பெரிய பெரிய புஸ்தகங்களை படிங்கன்னு சொல்ல, ஒரு அப்பளத்தை கூட வறுக்க தெரியலையே, எதை கத்துக்குவீங்க, என்ன கத்துட்டு இருந்தீங்க, உங்க சமையல் ரூம்ல 50 வருஷம் அப்பளம் சாப்பிட்டீங்கல்ல, அது எப்படி வறுக்காங்கன்னு அப்ப பார்க்கவே இல்லையா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலையா, துணி துவைக்கிறது தெரியுமா, தெரியாதுங்க, சில பொம்பளைக்கே தெரியுது துணி துவைக்கிறதுக்கு, பொம்பளைக்கே தெரிய மாட்டேங்குது, பொம்பளைக்கு சமைக்க தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்ல புரிஞ்சுக்கலாம், ஞானம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வேற எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வாழ்றதுக்கான வழிமுறைகள், காரை பத்தி எப்ப தெரிஞ்சிருச்சோ நீங்க ஓட்டிட்டு போறீங்க, திடீர் கார் நின்று போச்சு, நீங்க போன் பண்ணி கார் நின்று போச்சு, மெக்கானிக் வராரு, டோ பண்ணிட்டு போறாரு,
உடனே கொஸ்டா போடுறாரு, 50 வெள்ளி முடிஞ்சு போச்சா? இதே கொஞ்சமா நான் சொல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கலன்னு சொல்லல, கொஞ்சமா காரணம் தெரிஞ்சு ஒருவேளை அந்த பேலண்ட் ஓபன் பண்ணி என்னன்னு பார்த்து அந்த ஒயரை மாட்டி இருந்தாங்க கார் போயிருக்குமா இது நிச்சயமா, காரணம் தெரிஞ்சுக்கணும், சமயத்தை தெரிஞ்சுக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வாஸ்து என்ன, யோகா என்ன, மூச்சு பேச்சு என்ன, தியானம் என்ன, ஜாதகம் என்ன, டேஸ்ட் தெரப்பி என்ன, கல்லு என்ன, இப்படி ஒவ்வொன்றும் ஞானம் தானே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, எதை பத்தி தெரியலையோ அதான் நீங்க ஏமாறுவீங்க. காரை பத்தி எப்ப தெரியலையோ மெக்கானிக் பண்ணுவாரு, தலையில மிளக அரைச்சு ஏமாத்துவாரு. கம்ப்யூட்டர் பத்தி தெரியலையா, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்து ஏமாத்துவாரு. உங்களுக்கு வேற வீட்டுக்கு வந்து பாக்குறாரு, சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு, நீங்க சொல்லுவீங்க ஆனே ஆக மாட்டேங்குதுன்னு, அந்த ஒரு பட்டன் இருக்கும் போட்டா ஆன் ஆயிரும். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பாப்பாரு, போட்டா என்ன சொல்லிருக்காங்க, வரும்போது 100 வெள்ளியோட வாட்ச் இருக்கா, ஓகே சார் எடுத்துட்டு போய் சரி பண்ணி தர முடியும். அவர் தெரியும் அந்த பட்டன் தட்டா ஆன் ஆயிரும் பண்ண மாட்டாரு, ஏன்னா உங்களுக்கு தெரியல தெரியும். அதுக்கு 100 வெள்ளி முடிச்சுதா, நல்லா கேட்டுங்க, எது தெரியலையோ அதுல நம்ம கஷ்டப்படுறோம். இதுதான் ஞானம். ஞானம்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வித்தை இல்லைங்க. சாதாரண வாழ்க்கையில வாழ்றதுக்கு என்ன தெரியும், சாப்பாடு தெரியுமா தெரியாது, தனிமை தெரியாது, தூங்க தெரியாது, உழைக்க தெரியாது, மனசுனா தெரியாது, புத்தின மனசை பத்தி நிறைய விஷயம் கத்துக்கிறீங்கன்னா இது ஞான யோகம், மனசு சம்பந்தப்பட்ட ஞான யோகம் முடிஞ்சு போச்சுங்களா. சோ ஞான யோகம் என்னன்னா ஒரு விஷயத்தை பத்தி நாம புரிஞ்சுக்கிறது, அது உடனே ஞானம் உடனே உடனே கடவுள் அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் சமையல் கூட ஞானம் தான். அதனால இனிமேல் நாம எல்லாம் என்னன்னா ஞான யோகின்னு சொல்லிக்கணும். ஒரு விஷயத்த விடக்கூடாது, ஏன் இதுக்கு என்ன எப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். இது நமக்கு வேறு வேண்டாம் எந்த சப்ஜெக்ட் கிடையாது, ஏன்னா எந்த அளவுக்கு நிறைய சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. நம்ம நிம்மதியா வாழலாம், சந்தோஷமா வாழலாங்க. இது நமக்கு புரியல, அவ்வளவுதான். கோடிக்கணக்கா சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க, அந்த பையன் சொல்லுவாங்க என் சந்ததிக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன், அப்பா இறந்த அடுத்த நிமிஷம் பையனை ஏமாத்தி எல்லா சொத்து பிடிக்க போயிடுவாங்க. ஏன் பையனுக்கு சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல, சொத்து மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லிதான் கொடுக்கணும், மீன் பிடிச்சி வச்சுட்டு போக முடியாது. அந்த மாதிரி நமக்கே ஞானம் இல்லை, நாம குழந்தை கொடுக்க முடியும். இப்ப நான் சொல்ல பாத்தீங்களா, அனாட்டாமி தலைவிக்கிறது ஞான யோகத்துல ஒரு சின்ன பார்ட், அவ்வளவுதாங்க. உடம்பு பத்தி தெரிஞ்சுக்கிற ஞானத்துக்கு பேரு அனாட்டாமி தெரப்பி பேரு. அது மட்டும் உலகம் இல்ல, இந்த மனசு இருக்கு, புத்தி இருக்குது, சமையல் இருக்குது, வாஸ்து இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ ஞான யோகம்னா என்னன்னா எதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், இது ஞான யோகம். அடுத்தது ரெண்டாவது பக்தி யோகம். பக்தி யோகம்னா என்ன, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க பக்தி யோகம் அப்படின்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம், இல்ல சர்ச்சுக்கு போய் பிரார்த்தனை பண்ணணும், இல்ல 5 வேளை தொழுகணும், இதுதான் பக்தியோ நினைச்சிட்டு இருக்காங்க, அது தப்பு. பக்தி யோகம்னு அது இல்ல, 24 மணி நேரமும் நம்ம இருவருடைய அந்த எண்ணத்துல இருக்கும், டோட்டல் சரண்டர், சரணாகதி, இதுக்கு பேர் தான் பக்தி யோகம். அது எப்படி புரிய வைக்கிறதுனா, யாராவது உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்றீங்க, உட்காந்துட்டு ஐயோ கடவுளே என்ன கஷ்டத்தை கொடுத்துட்டே கடவுளே பிளீஸ் கடவுளே அப்படி நினைக்கலாம். உங்க செல்போன் காஸ்ட்லி செல்போன் ஐபோன் காணாம போச்சு, அரசு எழுந்திருப்பீங்க கடவுளே வச்சிருந்தே காணவே நினைக்கிறீங்களா, கடவுளே என்ன பண்ணுதா, யாராவது உங்களுக்கு ஐபோன் கிஃப்டா தராங்க, என்னைக்காவது யாராவது கடவுளே நீ என்ன கொடுத்துட்டே வச்சுக்குமா, இத பத்தி நம்ம பணம் காணாம போச்சு, பைக் வந்து கீழே விழுந்துச்சு, கார் வந்து காணாம போச்சு, கடையில் உடச்சிட்டு போயிட்டாங்க, இப்ப உடனே கடவுளே அப்படின்னு யோசிக்கிறோம். நம்ம லாட்டரி டிக்கெட்ல ஒரு பணம் கிடைக்கும் பொழுதோ இல்ல போனஸ் கிடைக்கும் பொழுதோ அந்த செகண்ட்ல நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு நல்ல வருமானமோ நல்ல விஷயம் நடக்கும் பொழுது கிஃப்ட் கிடைக்கும் பொழுது கடவுளே எனக்கு நீ கொடு அதே எல்லாம் போனஸ் நினைச்சிருக்கிறோமா, இத்த பக்தியும். ஒரு தீவிரவாதிங்க, அவன் கையில் எங்கே 47 இருக்கு, பேக்கெட்டில் அணுகுண்டு இருக்குது, குண்டு எல்லாம் இருக்குது, கத்தி இருக்குது, மேலே எலிகா சுத்திட்டு இருக்கு, இவங்க ஆளு எலிகா சுத்திட்டு இருக்காங்க பாம்பேல, அந்த பக்கம் இவங்க தெரிஞ்ச ஆளுகளாக இருக்காங்க, கார் இருக்குது, சேட்டலைட் செல்போன் இருக்கு, எல்லாம் இருக்கு, எப்படி இருப்பாங்க, தீவிரவாதி
எங்கே 47 இருக்கு இப்படி போகலாம்னா ஊருக்குள்ள எல்லாம் எல்லா வயதும் இருக்குது எவ்வளவு தைரியமா இருக்கும் போயிட்டு இருக்கான் திடீர்னு அது அந்த ஹெலிகாப்டரை போலீஸ்காரங்க சுட்டுட்டாங்க ஹெலிகாப்டர் கீழே வந்துருச்சு என்ன இப்படி போனாங்க கொஞ்சம் இறங்குமா நம்ம ஹெலிகாப்டரை சுட்டுட்டாங்க கொஞ்சம் பணம் கம்மியா இருந்தா அப்புறம் காரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஓ கார் போயிடுச்சா கொஞ்சம் கம்மியாகும் கோர்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க தனியாக வரலாம் என்ன ஒன்றுவாரு கொஞ்சம் கம்மியாக வரா அப்புறம் என்ன பண்ணுவாரு இவங்க திறந்துவாங்க ஏகே பற்றி சுடுவாரா டிமிட் டிமிட் சுடுவாரா என்ன ஏகே 47 இருக்கு சுடுவாரு குண்டு தீர்ந்து போச்சு பாம்பு தூக்கி வீசுறாரு பாம்பு தீர்ந்து போச்சு கத்தி எடுத்து குத்துறாரு கத்தி தீர்ந்து போச்சு கத்தி பிடிக்கிட்டாங்க ஓடி போய் ஒரு வீட்டில் ஒரு பிடிச்சிட்டாரு அந்த வீட்டை சுற்றி ராணுவம் நிற்கும் மேலே ராணுவ ஹெலிகாப்டர் நிற்கும் சுற்றிட்டு இருக்கு தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிட்டாரு எப்படி இருக்கும் கூணி குறி குறிப்பு எப்போ இருப்பாரா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால இப்படி போனாருங்க ரோட்ல என்ன தைரியம் என்ன எங்க 47 அதான் தைரியம் இவருக்குன்னு சொந்தமா ஒண்ணும் இல்லை இல்ல அந்த வீட்டுக்குள்ள போனவருடைய கூணி குறி ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை சத்தியமா சொல்றாங்க எப்பேற்பட்ட தீவிரவாதியா இருந்தாலும் அந்த செகண்ட்ல யோசிப்பாங்க கடவுளே கண்டிப்பா கேட்பான் அந்த எண்ணத்துக்கு பேர்தாங்க பக்தி ஒண்ணும் இல்லாம இருக்கும் பொழுது அடுத்த செகண்ட் உயிர் போகும் நினைக்கும் பொழுது என்ன முறையில் இல்லா கடவுளே பிளீஸ் என்ன சும்மா நான் கேட்கிறேன் உனக்காக எப்படி வேணாலும் இனிமேல் நீ என்ன தயசு என்ன காப்பாத்துன்னு அந்த யோசிச்சு பாருங்க அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா இதுதான் பக்தி அந்த எண்ணம் 24 மணி நேரம் இருக்கணும் இதுக்கு பிறந்த பக்தியும் சும்மா பொழுது போகலன்னு இப்ப எல்லாம் ஃப்ரீயா பொழுது ஜாலியா இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும்போது சாமி கும்பிடுறது அப்ப அவ்வளவு பக்தி இருக்கும் அப்படியே ரோட்டில் போகும்போது அப்படியே பார்த்துட்டு அப்படின்ட்டு போகிறது இதெல்லாம் சும்மா அந்த நேரத்தில் மட்டும்தான் அதெல்லாம் பக்தியெல்லாம் கிடையாது இப்போ இருக்க எல்லாத்துக்குமே என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா ஈகோ எனக்கு வந்து கம்பெனி இருக்கு 7000 பேர் வேலை செய்கிறாங்க இதெல்லாம் தான் அந்த ஏக பாட்டி சொன்ன துப்பாக்கி குண்டு நான் சொன்னேன் புரிஞ்சுங்களா பேங்க்ல பணம் இருக்கு நான் மினிஸ்டரு இந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா நீங்க அப்படிங்கிறது ஒரு சில வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா இதுதான் அந்த தீவிர நம்ம தீவிரவாதி நம்ம அதை வச்சுக்கிறோம் அப்படி போயிட்டு இருப்போம் நாளை காலையில கம்பெனி திவாலாகி ஒண்ணுமே இல்லாம வீட்டுல வந்து உட்கார்ந்தா அதே தெம்போடு நடந்து போவீங்களா முடியுமா முடிஞ்சா நீங்க பக்தி அவ்வளவுதான் உங்களுக்கு பக்தி இருக்கணும் பக்திங்கிறது என்னன்னா 24 மணி நேரம் நம்ம கடவுள சரணம் இருக்கணும் எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் கடவுளே ஒன்னொரு அனுமதியோட நடக்குது அவ்வளவுதான் முஸ்லிம்கள் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க எது சொன்னாலும் இன்சா அல்லாஹ்னு சொல்றாங்க பாத்துட்டீங்களா நாளை காலையில நாளைக்கு மதியம் வீட்டுக்கு வந்து விருந்து கறி அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட இறைவன் அனுமதித்தான் வரேன்னு சொல்லுவாங்க இன்சா அல்லாஹ் வரேன்றாங்க அது என்ன அர்த்தம் இறைவன் அனுமதித்தா தான் வருவேன் நீ சமைச்சா வர மாட்டேன் இதை பார்த்தா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கடவுளுடைய எண்ணத்தோடு இருக்கணும் நல்லது நடந்தாலும் இருக்கணும் கெட்ட நடந்தாலும் இருக்கணும் இதுக்கு பேர் தான் பக்தி யோகம் நீங்க கோயிலுக்கு போனீங்களா சர்ச்சுக்கு போனீங்களா தேவையில்லைங்க 24 hours எண்ணம் இருந்தா நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் அதெல்லாம் அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது பக்தி யோகம் என்ன புரிஞ்சுட்டீங்கன்னா அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 லீலாச்சா ஞான யோகம் பக்தி யோகம் அடுத்தது கிரியாயோகம் கிரியாயோகம் என்ன ஒண்ணு இல்லைங்க கிரியாயோகம் என்னன்னா ஒரு பயிற்சி யோகா மூச்சு பயிற்சி தியானம் வாக்கிங் போறது ஜிம்முக்கு போறது நவதளத்தை சுத்துறது 5 வேளை தொழுதுறது இல்லைங்களா அதெல்லாம் வந்து கிரியா ஒரு செயல் ஒரு செயலை செய்யறீங்க இல்லையா இதுக்கு பேர் கிரியா அந்த காலத்திலேயே கிரியா யோகம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்போ வயல்ல வேலைக்கு போயிருக்காங்க பாத்ரூம் போறதுன்னா 5 கிலோ நடந்து போயிட்டு வருவாங்க தண்ணி எடுக்க போவாங்க அன்னைக்கெல்லாம் அந்த காது பங்களா வசதி எல்லாம் இல்லை இல்லை அந்த காலத்திலேயே கிரியா யோகம் பண்ணாதான் ஞானம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்களே இப்ப நமக்கு ஏதாவது கிரியா யோகம் இருக்கா உடம்பு வேலை கொடுக்குறோமா கொடுக்கறதே இல்லை உடம்புக்கு வேலை கொடுக்கணுங்க ஒரு நாளைக்கு உடம்புக்காக ஒரு 1/2 மணி நேரம் என்னைக்காவது ஒதுக்கி இருக்குமா உடம்பு மனசு புத்தி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக அமைதிக்காக நிம்மதிக்காக யாராவது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி இருந்தா அந்த 1/2 மணி நேரத்துல என்ன பண்றீங்க முக்கியம் இல்லை அதுக்கு பேர் கிரியா யோகம்
ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போறீங்க அப்படின்னா என் உடம்பு பாதுகாக்கிறாங்க வாக்கிங் போறேன்னு போறமா, அந்த எண்ணமும் செயலும் சேரும்போது கிரியா. யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், இதெல்லாம் கிரியா. கண்டிப்பா இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல நாம செய்யற வேலைக்கு கண்டிப்பா கிரியா செஞ்சுதான் ஆகணுங்க, வேற வழி இல்லை. பகல் உடம்பு கெடுத்துக்கிட்டே இருக்குமா, மனசு கெடுத்துரும், புத்தி கெடுத்துரும், எல்லாத்தையும் கெடுத்துருக்குமா? அப்ப ஒழுங்கு படுத்துல அடிக்க வைக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் வேண்டாமா? கிரியா வாங்குறது என்னன்னா, அதுக்காக யோகாங்கிறத கிரியா நினைச்சுக்காதீங்க. யோகா மட்டும் நான் சொல்லல, மூச்சு பயிற்சி, வாக்கிங், ஏதாவது ஒண்ணு. சும்மாவது போய் எங்கேயாவது போய் பார்க்கல போய் உட்காந்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ரிலாக்ஸா இருக்க நினைச்சாவே கிரியா தாங்க. பூஜை பண்ண கிரியா, தொழுதா கிரியா. கிரியாங்கிறது ஒரு செயல், நமது உடம்புக்காக, புத்திக்காக, மனசுக்காக நான் தயார் பண்றேன், என் உடம்ப காப்பாத்திக்கிறேன் நினைப்போட ஒரு வேலையை பண்ணா அதுக்கு பேர் கிரியா. துவைக்கிறது கிரியா கிடையாது, சமைக்கிறது கிரியா கிடையாது. சமைக்கிறது சமைப்போம், கவனம் உள்ள சமையல் இருக்கும் இருக்காது. எங்க இருக்கும்? தோமக்ஸ் வளர்க்கும், அத்தி பூக்கள் இருக்கும். எண்ணம் செயலும் ஒண்ணு சேர்ந்தா கிரியாங்க. எண்ணம் செயல் ஒன்னா இருக்கா? இல்ல, அப்ப கிரியா கிடையாது. நீங்க ரொம்ப தூரம் நடந்து போவீங்க, ஒரு பஸ் பிடிக்கிறது, அது கிரியா இல்ல. ஆனா வாக்கிங் போற நினைச்சு கடைகளுக்கு அதுக்கு பேர் கிரியாங்க, புரிஞ்சுங்களா? அதே வேலைதான், எதுக்காக செய்யறீங்க? அப்ப அந்த மனசு அங்க இல்லையில, மனசெல்லாம் பஸ் பிடிக்கணும், பஸ் பிடிக்கணும், ஆபீஸ் முடிச்சு லேட் ஆயிடுச்சு, காலி வேற பிரச்சனையா போச்சு, பஸ் அப்படி நினைக்கும் பொழுது எண்ணம் எங்கேயோ இருக்கு, உடம்பு எங்கேயோ இருக்கா? இது கிரியா கிடையாது, இது வேலை. எண்ணமும் செயலும் ஒண்ணு சேர்ந்து நாம ஒரு வேலையை பண்ணோம்னா இதுக்கு பேர் கிரியா. இது கிரியா யோகம். இதை பத்தி நிறைய நம்ம பார்க்க போறோம். நாலாவது யோகம் கர்மயோகம். கர்மயோகம்னா என்ன? கர்மயோகம்னா ஒண்ணு இல்லைங்க, கணக்கு பார்க்காம வேலை செய்த பேர் கர்மயோகம். ஒரு அம்மா தான் குழந்தைக்கு கொடுத்த பால கணக்கு வச்சிருப்பாங்களா? தான் குழந்தைக்காக செஞ்ச அந்த வேலைகளை, சேவையை யாராவது கணக்கு வச்சிருக்கீங்களா? அம்மா சொல்லுங்க பார்க்கலாம், உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க கொடுத்த பணத்தை இன்னைக்கு நான் வந்து டிசம்பர் மாசம் உங்களுக்கு 7000 கொடுத்து கணக்கா வச்சுட்டு இருப்பீங்க, கிழிச்சு கூப்பிடு. ஏன் பையன் எல்லாமே அவனுக்காக தானே அப்படி சொல்றீங்கல்ல? உங்க பொண்ணுக்காக வாழ்றீங்கல்ல? கணக்கு பாக்குறது இல்லைல்ல? என்ன பண்ணலாமோ, நீங்க சின்ன வயசுல இருந்து எத்தனை தடவை நைட்டு முடிச்சிருந்தீங்க, அந்த குழந்தைய காப்பாத்துறக்காங்க, ஆஸ்பத்திரிக்கு போனீங்கல்ல, கணக்கு வச்சிருப்பீங்களா? இதுவே கணக்கு வச்சுக்கிறது இல்லைல்ல? தாய் அந்த குழந்தைக்காக வாழ்ந்துட்டு கணக்கு வச்சுக்காம இருக்காங்க இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் கர்மயோகம். ஆனா நான் என்ன சொல்றேன், அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நடந்துகிட்டா கர்மயோகி, அவ்வளவுதாங்க. நீங்க உங்க குழந்தைகிட்ட மட்டும் நடந்துட்டீங்கன்னா சுயநலம். இதுக்கு அடுத்து எவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ரெண்டு குழந்தைய சண்டை போடுது வச்சுங்களேன், ரொம்ப என்ன பண்ணுவீங்க? நேரம் போய் இன்னொரு குழந்தைக்கு அடிச்சு போனாம இருக்கும், என் பையன் அடிக்கிறியா? அதுவும் பையன் தான், இதுவும் பையன் தான். ஒருவேளை அவங்க அம்மா முன்னாவது உங்க பையன் கழிவு வந்துருக்கும். ரெண்டு அம்மா சண்டை போடுறாங்க உங்க வீட்டுக்கு முன்னால, நீங்க போறீங்க, உங்க அம்மாவும் பக்கத்து வீட்டுக்கு அம்மாவும் பிடிச்சி மண்டை பிடிச்சி அடிச்சு வச்சிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? போன உடனே ஏன் இருக்கிறத யோசிக்க மாட்டீங்க, அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை போட்டு அடிச்சிருக்கீங்க. ஏன்? உங்க அம்மா உங்க அம்மா தப்பு கூடாதா? நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. பற்று என்ன பண்றோம்னா, ஒரு சில இடங்கள் அதிகமா வச்சுக்கிறோம், மற்ற இடத்துல வச்சுக்கிறதே இல்லை. இது கர்மயோகம், எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அந்த எண்ணம் வரணும். அடுத்தது இங்க உட்கார்ந்து அத்தனை விதையும் கேட்கிறேன், யாரையாவது அவங்க ஒரு வேலையை செஞ்சிருப்பாங்க, திரும்ப அதே மாதிரி திரும்ப பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு ஏதாவது எண்ணம் இருந்தா நீங்க மனசுக்குள்ள யோசிக்கணும். இப்ப யோசிக்கணும், சொல்ல வேணா யோசிக்கணும். கடவுள் வராது, திடீர்னு காட்சி கொடுக்குறாரு,
யாருக்காவது பழி வாங்கணுமா சொல்லு, உடல் இப்ப சொன்னா நடந்துரு சொன்னா யோசிச்சிட்டீங்களா? எல்லாரும் யோசிச்சு முடிச்சிருக்கீங்க தெரியும், ஏன்னா எல்லாரும் நிறைய இருக்கும். இப்பொழுது யோசிச்சிருப்பாரு, இங்க மாமியார அப்படியா யோசிச்சிருப்பாங்க, இதுக்கு மருமகள் அவரோட பார்ட்னர் ஃப்ரெண்டு பொண்டாட்டி குழந்தை எதை யோசிச்சிங்களா? என்ன யோசிச்சிங்க? யாராவது உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் பண்ணியிருப்பாங்க, அந்த கெட்ட விஷயத்தை திரும்ப அதை விட 100 மடங்கு கொடுக்கணும்னு யோசிச்சிங்களா? இல்ல, பொதுவாக மனசுல அப்பதான் என்ன வரும். நான் என்ன சொல்றேன்னா, சப்போஸ் என்ன யாராவது கடவுள் வந்துட்டு கேட்கிறாரு, உனக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா திருப்பி அதே மாதிரி பண்ணணும் ஆசைப்படியான்னு கேட்டா, நான் முதல்ல முதல்ல சொல்லுவேன், ஆமா இருக்கு. யார் தெரியுமா? எங்க பாட்டி. முதல் எங்க பாட்டி எதுவுமே பண்ணுவாங்க, சின்ன வயசுல 10 வயசு வரைக்கும் என்ன குப்பரை போட்டு தட்டி கொடுப்பாங்க, நைட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அப்பதான் நான் தூங்குவேன். இன்னும் தூங்கவே மாட்டேன். இப்ப கூட அந்த பாட்டி தட்டி கொடுத்து இப்ப நான் குப்பரை கொடுத்தா மட்டும் தூக்கம் வருது, வரவே வராது. தட்டி கொடுத்தாங்க எங்க பாட்டி, அவங்க செத்து போயிட்டாங்க. இப்ப அவங்க இல்ல, நான் அதே மாதிரி அவங்க பழிக்கு பழி வாங்கணும், அவங்கள குப்பரை படுத்து போட்டு தட்டி கொடுத்து தூங்க வைக்கணும். நான் எங்க போறது போ என்ன பண்றது தெரியல. இது ஏதாவது மனசு ஆள் மனசுல வெறி மாதிரி வச்சிருக்கீங்களா? இருக்காது. இல்ல, நானு 10th முடிச்ச உடனே மெட்ராஸுக்கு டீ கடைக்கு வேலைக்கு போயிட்டேங்க, படிக்கிற வசதி இல்லைன்னு. எங்க பெரியப்பா அவர் என்ன காலேஜுக்கு படிக்க வச்சாரு, எங்க அப்பா அம்மாக்கே தெரியாது நான் காலேஜுக்கு படிச்சிருக்கேன். டீ கடைக்கு வேலைக்கு போனாங்க, படிக்க வச்சுட்டாரு. அவருக்கு உயிரோடு இல்லை. இப்போ நான் பழி வாங்கினேன், எங்கே பழி வாங்குறது? நான் என்ன சொல்றது புரிஞ்சுங்களா? காலேஜில் படிக்கும் போது எனக்கு பணம் இல்லாமல் இருக்கும், கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் புக் வாங்கி கொடுத்தாங்க, அவங்களாம் எங்க இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பல பேர் இருக்கிறாங்க. இவங்க போய் எங்க போய் பழி வாங்குறது? அதே மாதிரி மனசுக்குள்ள எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு அதே மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுவேன், நான் ஒண்ணும் சங்கம் வைக்கவே இல்லை, அதனால நான் வச்சிருக்குமா? இத்தனை கருமை வருங்க, நடுரோட்ல மயக்கம் போட்டீங்க, பொழுது வராது, உங்களை காப்பாத்தி 4 நாள் கோபம் இருக்கீங்க, 4 நாள் கூடவே இருந்து பேரு தெரியல, 4 நாள் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணி உயிர் வந்தவுடனே பொழைச்சவுடனே அவர் கிளம்பி போயிட்டாரு. என்னைக்காவது யாராவது அவருக்கு இதே மாதிரி நடு ரோட்ல மயக்கம் போட்டு போது நான் போய் காப்பாத்துவேன் அப்படின்னு சடங்கு வச்சுக்கலாம். கணக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லைங்க, நல்லது பண்ணா கணக்கு வச்சு கூடாதா? இப்போ ஒருத்தர் ரொம்ப வசதியான ஆள், கோடிக்கணக்காக சொத்து இருக்கு, ஒரு பையன் படிக்கிறதுக்காக கொஞ்சம் பணம் ஹெல்ப் பண்றாரு. அந்த பையன் படிச்சு நல்ல பெரிய ஆயிட்டாரு, கொஞ்சம் வசதி, இவர் வந்து கொஞ்சமா வசதியா இருக்காரு, அந்த கொடிசன் கொடிசன் தான் இருக்கு, ரொம்ப பெரிய கொடிசனா இருக்காரு. இந்த பையன் தெரிய பண்றான், இவரு தான் என்னை படிக்க வச்சாரு அப்படின்ட்டு அவர் போய் பாக்குறாரு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல லேப்டாப் வாங்கிட்டு போயிட்டு அவர் பொண்ணுட்டு போய், இந்தமா உங்க பலரும் படிக்க வச்சாரு, வச்சுக்கலாம் வாங்கி கொடுத்துருவாரு. அந்த பொண்ணு லேப்டாப் தூக்கி அவர் குப்பையில போகும், ஏன் தெரியுமா? அது மேக்புக் ஏர் வச்சிருக்கோம், புதுசா வந்திருக்கோம், இவரு டுபாப்ல லேப்டாப் வாங்கி கொடுப்பாரு, மதிக்காது. இது லேப்டாப் வேஸ்டா போச்சா, வர போச்சு அப்படிங்கிற மாதிரி தூரம் கணக்கு. நாம நினைச்சுக்கிறோம் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணாருல, திருப்பி அவருக்கே பண்ணணும், அவர் தான் வசதியை விட்டுட்டு போக வேண்டியதானே. உங்க வீட்டு பக்கத்துல எவனாவது படிக்காம இருப்பாங்க, அவனுக்கு லேப்டாப் பொதுவா ஒரு 500 புக்கு வாங்கி கொடுத்துருந்தா அந்த ஸ்கூல்ல அத்தனை குழந்தை படிச்சிருக்குமா இல்லையா? இத்தனை கருமையாகும். உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கே திருப்பி பண்ணவும் முடியாது, பண்ணவும் தேவையில்லை. யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி கஷ்டத்தை கொடுக்க தேவையில்லை, புரிஞ்சுட்டா போதும். நடந்தது அவ்வளவுதான், எது நடக்கும் நல்லபடியா நடந்துச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரு அனுபவத்துக்காக வந்திருக்கு. எங்க பாட்டி தூங்க வச்சாங்க, நான் என்ன பண்ணுவேன்? எங்க பாட்டி தூங்க வைக்க முடியும், எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது கூட தூங்க வச்சிடும், முடிஞ்சு போச்சா? இப்படி என்ன பண்ணணும்னா, நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, கணக்கு வைக்காதீங்க. பல பேர் என்ன கேட்கறாங்க, ஒரே கேள்வி என்ன அதிகமா கேட்ட ஒரே கேள்வி தெரியுங்களா? இந்த மாதிரி இலவசமாவே ரொம்ப நாளா நடத்திட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு எதுவும் கிடையாதா, என்ன பண்ணுங்க இதுக்குன்னு கேட்கறாங்க. எல்லாரும் கேள்வி கேள்விதான், எனக்கு வெப்சைட்ல எல்லா புக்கும் ஃப்ரீயா போட்டிருக்கீங்க, யூடியூப்ல எல்லா வீடியோ ஃப்ரீயா போட்டிருக்கீங்க, ஃப்ரீ எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் நான் பாட்டு வந்து பேசிட்டு போவேன், கடைசியா முடிச்சுட்டு போகும்போது கொடுத்தா வாங்கிக்கோ எதுவும் கிடையாது. எப்படி
இப்படிலாம் பண்ண முடியுங்க ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எல்லாம் எங்க வேலை செய்றீங்க? ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க, அங்க ஒரு மேனேஜர் இருக்காரா, ஒரு ஓனர் இருக்காரா? ஒரு நாள் லீவ் போறாங்க, என்ன பண்றாங்க, ஆப்ஷன் போறாங்களா? ஒரு நாள் நைட் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணா ஓட்டி போடுறாங்களா? நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சா ஒரு நைட்டு சம்பளம் போடுறாங்களா? உங்க ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளமா, ஒரே மாதிரி போனஸா? ஒவ்வொருத்தருக்கும் மாறுதல்ல இருக்கே. நீங்க என்ன வேலை செய்யறீங்கிறத அங்க இருக்கிற மேனேஜரும் ஓனரும் பார்த்து பார்த்து சம்பளத்தை அதிகம் பண்ணி தராங்க, போனஸ் அதிகமா கொடுக்குறாங்க, வேலையோட துரத்துறாங்க, போனஸ் கம்மி பண்றாங்க, சம்பளத்தை கம்மி பண்றாங்களா? ஒரு 1000-2000 பேர் வேலை செய்யற டுபாபூர் கம்பெனியிலேயே இவ்வளவு தூரம் கரெக்டா கணக்கு போட்டுருக்கிறாங்களே, இந்த அந்த பிரம்மாண்டத்தை படைச்ச கடவுள் கடவுள்னு வாயிலேயே பேசுறமே, அந்த கடவுளுக்கு அறிவு இல்லையா? அவருக்கு ஒண்ணும் தெரியாதா? கடவுள் பத்தி எல்லாருமே பேசுறங்க, வாயிலே பேசுறங்க, செயல்ல கிடையாதுங்க. அப்போ இன்னைக்கு நீங்க யாருக்காவது ஒரு உதவி செஞ்சீங்கன்னா, இது கடவுள் கணக்கு வச்சிருப்பாரா வச்சிருக்க மாட்டாரா? ஒரே கேள்வி. வச்சிருக்க மாட்டார்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இல்ல, வல்லாறு கீழே கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு எதுக்கு? இத கூட கணக்க வச்சுக்க வக்கு இல்லையாமா? அவர் இருந்தா என்ன நமக்கு என்ன? நாம என்ன அவரு கடவுளா இருந்து போயிடுவோம். கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு நம்புறீங்கன்னா, இந்த அந்த பிரம்மாண்டத்தை படைச்சது அவரு தான் ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, இந்த செய்யற சின்ன உதவி கூட அவர் ஞாபகம் மாட்டாரு? ஒரு 1000 பேர்த்த உட்கார வச்சு இலவசமா சாப்பாடு போட்டு நான் ஒரு கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு நான் போனேன்னா, இந்த கணக்கு சூச்சங்கள் இருக்குமா இருக்காதா? இருக்காத அப்படின்னா எனக்கு இது கடவுள். அப்படி இப்படி கடவுள் தேவையில்லை, அவரு சர்க்காதமே எனக்கு வேண்டாம். சோ ஒரு வேலை செய்றீங்கன்னா, இனிமேல் கணக்கு எல்லாம் போட வேண்டாங்க, சூட்சமத்துல கணக்கு இருக்குங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, தேடி கொண்டு கொடுக்கணும் கடவுள், அதான் கடவுள் சொல்றாங்க. இவ்வளவு பாத்துருப்பீங்க இல்லையா? ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பக்கவாதம் வந்து படுத்து கிடப்பாங்க, சொல்லுவாங்க சின்ன வயசுல என்ன ஆட்டம் போட்டான், அப்ப கணக்கு இருக்கா இல்லையா? என்ன பண்ணாலும் குணமாகாது, செஞ்ச பாவத்தை சரி பண்ணித்தாரணும், இல்லைன்னா நோய் குணமாகாது. அனாட்டமி தலைக்கு மட்டும் பத்தாது, உதட்ட மட்டும் மூடி சாப்பிட்டாலும் நோய் குணமாகாது. செஞ்ச பாவத்தை சரி பண்ணணும். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் சேம் ஆக்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பா வருங்க. எது நடந்ததோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சில பேர் பாருங்க நல்லா இருப்பாங்க, கடைசி நேரத்துல பெரிய பிரச்சனை காப்பாத்திடுவாங்க. எல்லாம் அவங்க அப்பா பண்ண புண்ணியம், அவன் மண்ண புண்ணியம் சொல்றாங்களே இல்லையா? அவ்வளவுதான். இந்த பாவ புண்ணியங்கிறது எந்த மாதிரி எழுத்தெல்லாம் கிடையாது, அது சூட்சத்தில் இருக்கு. அது புரிய வரைக்கும் கஷ்டம், புரிஞ்ச ஜாலியா இருக்கும், உலகமே ஜாலியா இருக்குங்க. நமக்கு அந்த டென்ஷன் கோபம் பயம் எல்லாம் வராது, ஏன்னா எல்லாம் புரிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் தான் கர்மயோகம். கர்மயோகம்னா என்னன்னா, இப்ப நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை சிறப்பா பயன்படுத்தணும். அவ்வளவுதான். நேற்று பணத்தை விட்டுருங்க, இன்னையில இருந்து கிடைக்கிற வாய்ப்பை மற்றவங்களுக்காக உங்களுக்காக வாழ வேண்டாம் சொல்ல, மற்றவங்களுக்காக உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி மாமா மச்சான் மாதிரி நினைச்சுக்கிட்டா போதுங்க, ஒண்ணும் பண்ணலாம். இதுக்கு பேரு கர்ம யோகம், கணக்கு பார்க்காம வேலை செய்யறது. சத்தியமா சொல்றேங்க, எல்லாத்தையும் விட நான் வசதியா இருக்கேன். நான் ஐபோன் வச்சிருக்கேன், மேக்புக் ஏர் வச்சிருக்கேன், ஐபேட் வச்சிருக்கேன், கார்ல போறேன், ஃபிளைட்ல போறேன், கையில் 5 காசு கிடையாது. ஆனா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடைசியில் என்ன போறீங்க? ஒரு நாள் ஒரு வெளிநாட்டு டூர் போறதுக்கு அவ்வளோ பெரிய போது கஷ்டப்பட்டு 30 வருஷம் சம்பாதிச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் வாங்கிடுவீங்க, அவ்வளோதான் வாழ்க்கை. அவ்வளோ அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பல கோடி சேர்த்து வச்சிருப்பீங்க, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? அதை அனுபவமா மாத்திருக்கணுமா? நிம்மதியா வாழ்ந்துருக்கணுமா? சந்தோஷமா இருந்திருக்கணுமா? நாளைக்கு நல்ல பேர் வாங்கியிருக்கணுமா? ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் அதை வச்சு என்ன பண்ண போறோம்? இதுதான் கர்மயோகம். கர்மயோகம் என்னன்னா, ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழணும், அவ்வளவுதான். அதனால இது வரைக்கும் தான் புரியல, இனிமேலாவது இது வரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் பாவத்துக்கெல்லாம் கொஞ்சம் பரிகாரம் பண்ணிட்டு. பரிகாரம் என்ன? யாராவது அடிச்சிருப்பீங்களா? ஒண்ணு வேண்டாங்க, ஒரு போன் பண்ணி சாரியும் சொல்லி பாருங்க, பரிகாரம் அவ்வளவுதாங்க. அவர் மனசு அப்பாவா முடிஞ்சு போச்சு. யாராவது ஏமாத்திட்டீங்களா? ஒரு சாரி சொல்லுங்க, முடிஞ்ச திருப்பி கொடுங்க. இப்படி நாம செஞ்ச எல்லா தப்பையும் உணர்ந்து வானம்னு ஒரு படம் வந்துச்சுங்க, அந்த படம் பாருங்க. அந்த படத்துல சப்ஜெக்டே இவ்வளவுதான், தவறுகளை எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அங்கதான் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு.
கர்ம யோகங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கு லைஃப், காமெடியா இருக்கும், 24 வரை சந்தோஷமா இருப்பாங்க, யாருக்கும் டென்ஷன் கோபம் பயம் வரவே வராது. பக்தி யோகம், கர்ம யோகம், கிரியா யோகம், ஞான யோகம், இது நாளையும் புரிஞ்சுக்கிறது தான் என்லைட்மெண்ட். முக்தியை தவிர முக்திங்கிறது தனி ஒரு பாதை கிடையாது. ஆனா உலகத்துல எத்தனையோ ஆசிரமம் இருக்கு, எத்தனையோ சாமியார் இருக்கிறாங்க, எல்லாரும் முக்தி முக்தி கிளாஸ் நடத்துறாங்களா, எல்லாரும் போறாங்களா? ஆனா நல்லா கேளுங்க, ஒருத்தர் சொல்லுவாரு எங்க குருநாதர் இருக்காரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு நீ வா, வந்தா முக்தி இல்லை சொல்றாங்க, எல்லாரும் போறீங்களா? போயிட்டு வருமே நீங்க சொல்லுவீங்க, என்ன அவர் சொல்றது அவருக்கு ஒண்ணு புரியலையே, உடம்பு மட்டும் முக்தி கிடைச்சிச்சுங்கிற எனக்கு கிடைக்கல சொல்றீங்களா? ஏன் தெரியுமா? நல்லா கேட்டுங்க, இந்த 4 விஷயம் இல்லைங்களா, ஒரு சில பேருக்கு மாறி மாறி இருக்கும். சின்ன வயசுல இருந்தே ஒருவேளை நீங்க பக்தி யோகியா இருப்பீங்க, யோகா தெரியாது, கர்மயோகம் தெரியாது, ரெண்டு தெரியாது. எது ரெண்டு தெரியலையோ, எது ஒண்ணு தெரியலையோ, அதை எந்த குருநாதர் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த குருநாதரையும் அந்த ஆசிரமம் மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். ஒரு ஆசிரமத்துல கிரியா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு அது ஒண்ணு மட்டும் தான் தெரியாது, மற்ற மூணு எது இயல்பா வந்துருச்சு. என்ன நீங்க அந்த ஆசிரமம் போயிட்டீங்கன்னா அங்க போய் கிரியா பண்ணவுன்னு மூணு இருக்கா, கிரியா செய்திருச்சா, ஞானி ஆயிருவீங்க, சொல்லுவீங்க ஐயோ 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 எல்லாரும் வாங்க, இவரு தாங்க குருநாதர், இதுதாங்க ஆசிரமம், இங்க வந்துருங்க, எல்லாமே சரியா போய் சொல்லுவீங்களா? நிறைய பேர் வருவாங்க, திருட்டு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு நாலு ஒண்ணு சேர்ந்ததுனால ஞானம் வளர்ந்துருச்சு, இன்னொருத்தருக்கு அந்த மூணு முதலே இல்லை, இந்த ஒண்ணு மட்டும் கிடைச்சு என்ன பண்ணுவாரு, புரிஞ்சுங்களா? இன்னொரு சில இருக்கும், இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போறாங்க, சிலதெல்லாம் பாருங்க பக்தி யோகம், அங்க யோகா சொல்லிக் கொடுக்கல, கர்மயோகம் சொல்லி தரல, ஞானயோகம் சொல்லி தரல, சாமிக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருவாங்க, இது பக்தி யோகம். மத்த மூணும் இருந்து பக்தி மட்டும் இல்லாத ஒரு மனுஷன் திடீர்னு அந்த அந்த சட்டத்துல உள்ள போன உடனே அவருக்கு ஞானம் வந்துருது. அவர் சொல்றாரு இதுதான் உலகம், சாமி மட்டும் கும்பிடுங்க எல்லாமே சரியா போகும்னு சொல்றாரு. நான் ஒத்துக்கிறேன், இவருக்கு ஏற்கனவே மூணு ஒழுங்கா இருந்ததுனாலதான் முக்தி அடைஞ்சாரு, புரிஞ்சுங்களா? அப்போ எல்லா ஆசிரமும் எல்லா சாமியார்களுக்கு பின்னாலையும் லட்சக்கணக்காக போறாங்க, எல்லாத்துக்கும் 150 நாட்கள் ஆசிரமம் இருக்கு. ஏன் ஒருத்தருடைய கான்செப்ட் இன்னொரு கான்செப்ட் அத்தனை வேறு வேறமா இருக்கு பாத்துக்கீங்களா? இவர் சாமியே கும்பிடாதே சொல்லுவாரு, இது இவருக்கு 1 லட்சம் சுத்திட்டு இருப்பாங்க, சாமி கும்பிடும் போது 1 லட்சம் சுத்திட்டு இருப்பாங்க, யோகா பண்ணாதே மாதிரி பண்ணுவாங்க, உடன்பாடு இருந்தாலும் கூட கூட போறாங்களா? இது புரிஞ்சுட்டா போதுங்க, இனிமேல் எந்த ஆசிரமத்திலையும் எந்த குருநாதத்தையும் குட்டி வட்டத்துல போய் மாட்ட மாட்டீங்க, எல்லாருமே ஞானிகள் தான், நாம நினைச்சா ஒவ்வொருத்தரும் ஆசிரமம் வைக்கலாம், புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அப்ப நீங்க யோசிக்கணும், உங்களுக்கு இந்த நாவல எது இருக்கு இல்லைன்னு யோசிச்சுட்டு அதை அடக்ட் பண்ண முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதாங்க. நான் என்ன பத்தி சொல்லிடுறேங்க, ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும், என்னை பத்தி சொல்லும் போது புரிஞ்சு போயிடும். நான் சின்ன வயசுல நான் ஞான யோகிங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் புக்கு படிப்பேன், நிறைய புக்கு படிப்பேன், சயின்ஸ் புக், அந்த புக், இந்த புக், எனக்கு என்னன்னா நிறைய தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நல்லா வாழலாம், எனக்கு அதான் தெரியும். இங்க ஸ்கூல்ல சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, நானும் ஃப்ரெண்ட் இருப்போம், ரெண்டு பேரும் சயின்டிஸ்ட் பேரு, எதிரிய பண்ணுவோம், ரெண்டு பலூன் எடுத்துக்கிட்டு ஊதி தராசு மாதிரி வச்சுக்கிட்டு குண்டூசி எடுத்து ஓட்ட போட்டா இந்த பலூன் இறங்கிடும், அந்த பலூன் இந்த பலூன் இறங்கிடும், அந்த பலூன் ஏறிடுமா, காற்றுக்கு எடை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இப்படி சொல்லுவோம், எல்லாரும் வந்து கேட்பாங்க, இப்படி வெட்டுக்கிளி அறுத்துட்டு வெட்டுக்கிளியின் ரத்தம் வெள்ள அப்படிமோ, நாங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவோம், அது புக்கில் படிச்சிருப்போம், இப்படி ஸ்கூல் பஸ்ல ஏமாத்திட்டு இருக்கோம், நாங்க தான் பெரிய சயின்டிஸ்ட். அப்போ என்ன என்னன்னா நிறைய படிக்க 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 ஞானம் வந்துடும் அப்படின்னு, நிறைய படிச்ச என்ன தெரியுமா, தலைவலி வந்தது, வயிற்று வலி வந்தது, தூக்கம் எல்லாம் போச்சு, டென்ஷன் ஆச்சு, கோபத்து பொண்ணு வந்துச்சு, அவ்வளவுதான் தவிர ஞானம் எல்லாம் கிடைக்கல. இப்படி சின்ன வயசுல இருந்து ஞான யோகியா வாழ்ந்த நானு ஒரு ஸ்டேஜ்ல நிறைய படிச்சு 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 தலைவலி வந்துருச்சு, பைத்தியம் ஆயிருச்சு, என்ன பண்றது தெரியல, மென்டலா மாதிரி லூசு மாதிரி பேசி சுத்திட்டு இருக்கு, என்ன பண்றது தெரியல. அப்பதான் எனக்கு யோகாங்கிற ஒரு வித்த கிடைச்சு, நானே யோகாவுக்கு போன, ஏன் தெரியுமா, நிம்மதியான தூக்கம் இல்லை, என்ன பண்றது தெரியல, ஒருவேளை யோகாவுக்கு போனா சரியாகுமான்னு யோகா மேல நம்பிக்கையெல்லாம் வச்சு போகல, எனக்கு ஒரு ஆறுதல் வேணும், எங்க போறது தெரியல, போனேன்,
யோகா பண்ணங்க, நான் கிளியர் ஆயிட்டேன். நான் நினைச்சிட்டேன் யோகா தான் உலகத்திலேயே மிக பெருசு, யோகா பண்ணா போதும் எல்லா ஞானமும் கிடைச்சுன்னு சொல்லி நான் என்னன்னா யோகா டீச்சர் சொல்லிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சுத்திட்டு இருப்பேன், ஜிப்பா போட்டு ஒவ்வொரு ஸ்கூலா போய் இலவசம் நடத்திட்டு இருப்பேன். இப்படி ஊரு தெரிஞ்சுட்டு இருப்பேன். என்ன பார்த்தா கிறுக்க சொல்லுவாங்க, பைக்ல பெட்ஷீட் எல்லாம் பார்த்து பெட்ஷீட் வச்சிருப்பேன். எனக்கு பெட்ஷீட் கூட யாரும் எடுத்துட மாட்டேன், நானே வச்சு உட்கார சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னா யோகா பண்ணேன், நான் நல்லா இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆச்சா இப்படி யோகா நல்லா பண்ணங்க, என்னாச்சு ஏற்கனவே ஞான யோகம் இருக்கா, இப்ப கிரிய யோகம் வந்துச்சா, ரெண்டும் சேர்ந்து வந்த சூப்பரா தூக்கிட்டு போச்சு. சூப்பர் பிசினஸ், அதுக்கான சம்பளம் மாசம் 2 லட்சம் 2 லட்சம் ரூபா, பணம் அப்படியே 50 லட்சம் ரூபா என் பேங்க் அக்கௌண்ட்ல. நான் சொல்றது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாலங்க, 8-9 வருஷத்துக்கு முன்னால என் பேங்க் அக்கௌண்ட்ல 50 லட்சம் ரூபா கேஷ் இருக்கு, சும்மா இருக்கு. அப்படி பிசினஸ் பண்ணேன், என்ன யோகா பண்ண உடனே என்ன தெளிவாயிருச்சு, கிளியரா இருக்கு. என்னாச்சு 50 லட்சம் வச்சிருந்தா அப்படியே நஷ்டமாயி நஷ்டமாகி மைனஸ் 50 லட்சம் போயிருச்சு, 50 லட்சம் கடன் ஆயிடுச்சு. அன்னைக்குதான் நைட்டு உட்காந்து யோசிச்சேன், எனக்கு கர்மயோகம் வந்து யாரும் சொல்லி கொடுக்கல, இந்த 50 லட்சம் ரூபா கடன் தான் சொல்லி கொடுத்துச்சு. நைட்டு உட்காந்து இருக்கிற வீட்டில் நாளை காலையில் விடிஞ்சா கடன்காரங்க வந்து திட்டுவாங்க. இது வரைக்கும் நான் வந்து கெட்ட பேர் எடுத்ததே கிடையாது, என்னை யார் இது வரைக்கும் திட்டினதே கிடையாது, நான் ரொம்ப நல்லா பையன். சரியான நாள் நாளை காலையில் முதல் முதல்ல ஒருத்தவங்க திட்டப்போவான், அது தாங்க முடியலனால அது எதிர்பார்க்குது, அது ஃபேஸ் பண்ண முடியல. நாளை காலையிலேருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு கடன் கட்ட முடியாது, தீபாவளிக்கும் நாளை காலத்துல எல்லாரும் வந்து வீட்டுல திட்ட போறாங்க, எங்க அம்மாவை திட்ட போறாங்க, அப்பாவை திட்ட போறாங்க, எங்க அப்பா என்ன பார்த்து திட்ட போறாரு, ஊர் உலகம் எல்லாம் நம்ம மான அப்படின்னு நினைச்சு பாத்தீங்களா, நான் இப்படி தூக்க வரல. உட்கார்ந்து யோசிச்சு தனியா ரூம்ல என்ன பண்றது இல்ல, லிஸ்ட் போட்டுட்டேன், தற்கொலை பண்ணிக்கலாமா, ஊர் விட்டு ஓடி போயிடலாமா, ஏதாவது ஆசிரமத்துல போய் சேர்ந்துடலாமா, இல்ல 50 லட்சம் ரூபாய் வரதட்சணையோட ஒரு பொண்ணு நினைச்சா கடன் பண்ணிக்கலாமா, இல்ல யாராவது 50 லட்சம் ரூபாய்க்கு நான் அடிமையா இருக்க எழுதி கொடுத்து கூட போயிடல, அப்படி ஒரு 50 லட்சம் வச்சுங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா ஒரே நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. அப்பதான் என் மூளை ரொம்ப ஸ்பீடா வேலை செஞ்சது, நைட்டு ஃபுல்லா காலையில் மானம் போக போகுது, நைட்டு எனக்கு கருமையாகவும் புரிஞ்சிச்சுங்க. அந்த மாதிரி உடல் என் மூளை வேலை செஞ்சு பார்த்தேன், எல்லாம் புரியுது, எல்லாம் புரியுது, டோட்டல் சரண்டர் கடவுளே, அதான் டோட்டல் சரண்டர்னா எனக்கு புரியுதுன்னு சொல்லணும், புரிஞ்சிச்சுங்க. அது சின்ன உதாரணம் சொல்றேன், ஒருவேளை நீங்க ஒரு பிரச்சனையோட இருக்கீங்க, இதே மாதிரி பிரச்சனை இருக்கீங்க, மண்டி உடைச்சிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்றீங்க, மச்சான் 50 லட்சம் ரூபாய் பிரச்சனைனா எனக்கு 1 லட்சம் கிடைச்சா கூட நான் 2-3 மாசம் தாங்கிக்குவேன், வட்டி கூட தாங்கிக்குவேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டோன்னு உங்க ஃப்ரெண்ட் இருந்துட்டு, டே என்னடா 1 லட்சம் தானே காலம் மைண்ட் பண்ண போனா இதுக்கு போய் ஃபீல் பண்ணு படுத்துல அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கும். அவன் கட் பண்ண உடனே புஷ் அப்படி இறங்கிருமா, படு தூங்கிறீங்களா, தூங்கிட்டாரு. மனசுதான் காரணம், இங்க அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா மனசுதான் காரணங்க, ஒண்ணுமே காரணம் இல்லைங்க. எனக்கு 50 லட்சம் ரூபாய் பிரச்சனை இல்லை, 50 லட்சம் ரூபாய் பிரச்சனையை தாங்கிறதுக்கு எனக்கு மனசுல கெப்பாசிட்டி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என் மனச 50 கோடி கடந்துட்டு டியூன் பண்ணி வச்சுட்டேன், எனக்கு 50 லட்சம் பிரச்சனை பெருசா தெரியல, நான் சால்வ் பண்ணிட்டேன் காலம் கழிச்சு. இங்க மனசுதான் பிரச்சனை, பணம் பிரச்சனை இல்லை. இதே எனக்கு 1 லட்சம் கடன் இருக்கும்போது பேப்பர்ல பார்ப்பேன், 1 லட்சம் கடனுக்காக தற்கொலை பண்ணிட்டாங்க, சிரிப்பு நடக்கு, 1 லட்சம் கடன் என்ன வைத்திக அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு 1 லட்சம் இருந்துச்சப்போ அவன் மொத்தம் பார்த்து சிரிச்சேன், ஏன் தெரியுங்களா, ஏன் கப்பாசிட்டி 50 லட்சம் எனக்கு அப்ப தெரியாது, 20, 25, 30 லட்சம் போகலாம் எனக்கு ஒண்ணும் தோணல, எனக்கு திரு இருக்குது 30 லட்சம் தானே அதெல்லாம் சரி பண்ணிக்கலான்னு எனக்கே தெரியாது. என் கெப்பாசிட்டி எப்ப தெரிஞ்சது, எப்ப நான் உடஞ்சு போனனோ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய கெப்பாசிட்டி 50 லட்சம். மனச மாத்தலாம் பிறக்கும் போதே கிரியா யோகம் யோகா செஞ்சதுக்கு அப்புறமா இந்த நஷ்டம் எல்லாம் வந்து மேலே பார்த்தோம்னா கர்ம யோகம், அதுக்கப்புறம் கணக்கு வச்சதே இல்லைங்க. சத்தியமா சொல்றேங்க, 50 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கும் போது கூட நானு
ஒரு ஃப்ளைட்ல போனது இல்லைங்க, ஒரு டூர் போனது இல்ல, ஒரு பர்ச்சேஸ்க்கு போனது இல்லைங்க. ஆனா எங்கிட்ட பணமே இல்ல, ஆனா எல்லா வேலையும் நடக்குது. காரணம், கர்மயோகம் புரிஞ்சிருச்சு. மூணு யோகம் வந்துருச்சா, இந்த பக்தி யோகம் மட்டும் வரவே இல்லைங்க. போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் மாதிரி நானும் என்ன பண்ணுவேன், ஃப்ரீயா இருக்கும் பொழுது கடவுளே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ரொம்ப எல்லாம் கடவுளை பத்தி அவ்வளவு கிடையாது. போயிட்டு இருந்துச்சு. கடைசியா கல்யாணம் பண்ணேன். 24 நாள் கடவுளே 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 கடவுளே, எனக்கு இவ்வளவு பெரிய சோதனையா இருந்து கடவுள்கிட்ட ஐக்கிய வேண்டாம், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்புறம் கடவுள் அவருடைய எனக்கு ஆசீர்வாதத்தோட அவரு பக்தி கொடுத்துட்டாரு. சோ நாளும் ஒரு சேர்ந்துருச்சு, இவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. அப்போ என்ன மாதிரி எல்லாத்துக்கும் வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஒவ்வொருத்துக்கு வேற வேற இருக்கும். ஒருவேளை நீங்க ஏற்கனவே பக்தி யோகியா இருப்பீங்க, யோகா ஃப்ரீயா பண்ணாம இருப்பீங்க, கர்மயோகம் தெரியாம இருக்கும், ஞானம் இருக்கும், ரெண்டு இருக்குமா? அது ரெண்டு என்ன, அது நாள்ல எது இருக்கு எது இல்லை முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா, எது இல்லையோ அதை சேர்த்திக்குங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்குங்கிறது ஞானம். மறுபடியும் சொல்றேங்க, பக்தி யோகம்னா என்னன்னா 24 மணி நேரமும் இறை சிந்தனையோட இருக்கணும். எது உங்களை விட்டு போனாலும் என்ன சில பேர் கேட்பாங்க, கார் ஒண்ணுதான் அப்படிம்பாங்க. நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். இந்த கார் கொஞ்ச நாள என் கூட இருக்கு. இந்த எண்ணம், அந்த கார் என் கூட கொஞ்ச நாளா இருக்கு, அது போனாலும் கவலைப்படக்கூடாது, வந்தாலும் சந்தோஷப்படக்கூடாது. இப்ப நம்ம கூட இருக்கா, முடிஞ்சு போச்சா? சோ எது இருக்குதோ அவ்வளவுதான். மனசு ஒரு திருப்தியோட வாழ்ந்து பாருங்க. அப்ப டோட்டல் சரண்டர், பக்தி யோகம், கர்ம யோகம், கிரியா யோகம், டெய்லி கண்டிப்பா உடம்பு கரகத்தை ஒதுக்கணுங்க. 5 நாள் ஒதுக்கி இருக்கீங்களா? இது கிரியா யோகம். 5 நாள் என்னமோ கத்துக்கணுங்கிறதுக்காக வந்து உட்கார பார்த்தீங்களா? சில பேர் நாங்கள் ரொம்ப பிஸியா இருக்கோம், இருந்துட்டு போங்க. அதான் சில பேர் கேட்ட சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸிங்க, நீங்க போல டைம் எல்லாம் இல்லை, நீங்க அப்புறமா வந்து பாருங்க. அப்புறமா வந்து பாக்குற நீங்க இருந்தா தானே. பல பேர் ரொம்ப பிஸி, டிவிடி பார்க்க டைம் இல்ல, புக் படிக்க டைம் இல்ல, பல பேர் கூப்பிட்டு கேட்கற கேள்வி எழுதுறீங்களா, சார் எங்க இருக்கீங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க இருக்கீங்க, வந்துடுறோம், எவ்வளவு வேணாலும் கொடுக்குறோம், எனக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்கு, உடனே குணப்படுத்தி கொடுங்க. நான் சொல்லுவேன், அந்த பணத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, நோயை நீங்களே வச்சுக்கோங்க. பணத்தை கொடுத்தாலும் நோய் குணப்படுத்த முடியாது. நம்ம கிரியா பண்ணணும், ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அந்த எண்ணம் போதுங்க. நீங்க நோயை குணப்படுத்துறதுக்கு இல்ல ஒண்ணு பெருசா ஒண்ணு பண்ண வேண்டாம், நான் என் நோயை குணப்படுத்திட்டு இருக்கிறேன், சும்மா அந்த தலை விட்டா போதும், குணமாயிடும். என்ன தான் கிடைக்கணும், அந்த நினைப்பு இருக்கணும், அவ்வளவுதான். கிரியா பண்ணுங்க, ஏதாவது பண்ணணும். அடுத்து ஞான யோகம், இனிமேல் எதை கேட்டாலும் தெரியாது சொல்லப்படாது. எப்போ உங்களை யாராவது ஒண்ணு கேட்டு நீங்க தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களோ 24 hours யாருக்காவது போன் பண்ணி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதாங்க. என்ன கேட்டாலும் சரி, நான் இது கத்துக்க மாட்டேங்க, நடந்து பண்ணுவேன், எப்படி கத்துக்குவேன், உண்மையிலே சொல்றேங்க. இந்த ஆட்டமும் தெரிஞ்சு இருக்கிறீங்களா? இப்ப நல்ல திறமையா நான் பேசுறது ஒரே காரணம் என்னன்னா, நான் முதல்ல பேசும்போது தப்பு தப்பா தான் பேசுறேன், அதான் நல்லா பேசிட்டு இருக்கேன். தப்பா பேச யோசிக்க கூடாது, முதல்ல தெரிஞ்சுட்டு பேசணும். மொத்தம் கட் பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங் முடியுதா, ஒரு தெரிவிப்பாரு, சார் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா, அப்படி கிடையாதுங்க, ஓகே தேங்க்யூ, நாலு அடுத்த செகண்ட் நான் தெளிவாக்கணும். மற்றவங்களை அனுமதிக்கணும், நம்மளுக்கு கரெக்ஷன், நம்ம தப்ப வந்து மற்றவங்க சரி பண்ற அனுமதி கொடுத்தா போதுங்க. எல்லாம் சரி பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்ம போகும்போது திம்புறோம், இவங்க போய் மனசு பேசுவாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம தப்பாக சுத்திட்டு இருக்கிறோம், அனுமதிக்கணும். யாராவது சொல்லும் போது சொல்லுங்க, என்ன விஷயம்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் ஓகே தேங்க்யூ, மாத்தணும் நம்மள. ஞான யோகம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், விட்டு வைக்கவே கூடாது. ஒரே ஃபீல்ட மாட்டிக்கிட்டேங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ் வீடு ஆபீஸ் அப்புறம் ஒண்ணுமே தெரியாது. ஒரு சில பேர் அம்மா குழந்தை அம்மா குழந்தை நைட் 12 மணிக்கு எடுத்து குழந்தை சாப்பிச்சா அத்தவரை ஒண்ணுமே தெரியாது. குழந்தை ஒண்ணுமே தெரியாது, தா பையன் தான் பொண்ணு, உலகத்துல யாரும் எப்படி எடுத்துப்பாங்க, என் பையன் நல்லா இருக்கும், என் பொண்ணு நல்லா இருக்கும். இப்படி என்ன பண்றோம், ஒரு சின்ன 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 விஷயத்துல லாக் ஆயிட்டு அதுலயே வாழ்க்கை இருக்கே தவிர மற்ற விஷயத்தை கத்துக்கிறதே கிடையாது. ஞான யோகம். அதனால இந்த 5 நாள்ல நீங்க எதிர்பார்த்து வந்த மாதிரி நான் உடம்பு பத்தி மட்டும் பேச மாட்டேங்க. அது ஒரு சின்னப்பா
அது சும்மா அந்த நோயை குணப்படுத்துறதுக்கான சில டெக்னிக் அவ்வளோதான். அதை விட முக்கியமானது என்னன்னா கர்ம யோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம். அநேகமா இந்த அஞ்சு நாளுக்குள்ளேயே நாளையும் எவ்வளவு தூரம் புரிவிக்க முடியுமோ புரிஞ்சிடும். நீங்க அந்த நாளையும் அலாட் பண்ணீங்கன்னா போதுங்க. இனிமேல் ஞானம் அப்படிங்கிறதுக்கு தனியா நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு போக வேண்டாம். ஆனா எல்லா அவசரத்துக்கும் போகணும், எல்லா புக்கையும் படிக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த நாளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஒவ்வொரு ஞானிகள், ஒவ்வொரு குருநாதர், ஒவ்வொரு ஆசிரமம் இருக்கீங்களா, ஒவ்வொன்றிலையும் ஸ்பெஷலிஸ்ட். அதை புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு கத்துக்கிட்டு வரணும். அங்க உள்ள போய் மோட்டிவேஷன் அங்கே சுத்திட்டு கூடாது. அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், மனசை எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறது. மனசுங்கிறது ஒரு பியானோ மாதிரி, கீபோர்டு. கீபோர்டு கொடுத்தா அது பட்டன் இருக்கா, அது அழுதுங்க, சவுண்ட் வருதா? இப்ப ஒரு கீபோர்டு கொடுக்குறேன், அதுல பட்டன் அமுத்துறீங்க, டொயின்னு சவுண்ட் வருது. ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம், பட்டன் அமுத்தியாச்சு, சவுண்ட் வந்துருச்சு, வந்த டொயின் அப்படிங்கிற சவுண்ட நிறுத்தணும், சீக்கிரமா நிறுத்தணும். என்ன பண்ணா நிற்கும்? ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்தால் அதுவே நின்று போயிடும், அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அமுத்தியாச்சு, டொயின் வருது, என்ன பண்ணுங்க, சும்மா இருங்க, டொயின் முடிஞ்சு போச்சா? எதுவுமே செய்யாமல் இருந்தால் சீக்கிரமாக நிற்கிதா? மனதில் வந்த எண்ணத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணும்? ஒண்ணும் சும்மா இருந்தா அரை வினாடி நின்று போயிருங்க. அதோட மதிப்பு ஆஃப் செகண்ட். நாம என்ன பண்றோம், ஒருத்தரை பார்த்து கோபம் வந்துருக்கு, யார பார்த்து என்ன வார்த்தை அப்படின்னு எடுக்கிற பார்த்தீங்களா அந்த கோபத்தை? அதான் பிரச்சனை. அரை செகண்ட்ல கோபம் வந்துச்சா, நீங்க ஒண்ணும் பண்ணாம இருந்தா அது போயிடும், அவ்வளவுதான். அது கடல்ல வர அளவு மாதிரி வரும், போயிடும், கண்ணு கூடாது. அதை எடுக்கல என்ன பிரச்சனை? நீங்க எடுத்தா பிரச்சனை. அதனால மனதில் வரும் எண்ணங்களை கண்டுக்காம சும்மா இருங்க, அதுவா வரும், அதுவா போயிடும். உங்க வாழ்க்கையில எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. மனசுங்கிறது ரோடு மாதிரி, ரோட்ல போய் நில்லுங்க கை கட்டி. ரோட்ல காரு, பஸ், ஆளுங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க, உட்கார்ந்து பார்த்துட்டே இருங்க, எல்லாரும் போயிட்டு வந்து இருப்பாங்க. நீங்க கையை கட்டி உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கற வரைக்கும் யாராலையும் உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. சும்மா உட்காந்துருக்க நீங்க ஒருத்தரை பார்த்து ஹலோ இந்த பக்கம் எங்க போறீங்கன்னு கேட்டாரு, உனக்கு என்ன பேசாம உட்கார வேண்டியதான, என்னைய கேட்கற திட்டுவானா? ஒண்ணு தெரிஞ்சவங்களா இருந்தா வந்து அரை மணி நேரம் மொக்க போட்டுட்டு போவாங்க, தெரியாதவங்க திட்டுவான். அப்போ நாம யார கூப்பிடுறோமோ அவங்க ரேஞ்சுக்கு வந்து ஒரு பிரச்சனையோ நல்லதையோ கெட்டதையோ நடத்திட்டு போயிடுவாங்களா? இதாங்க மனதில் தோன்றும் எண்ணங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவர் இருக்கு, நல்லது கெட்டது அப்படின்னு இருக்கும். நீங்க எந்த மனசுல தோன்ற எண்ணத்தை கூப்பிடுறீங்களோ அவர் வந்து ஒரு சில எண்ணம் எழுதியோ பண்ணோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு சந்தோஷம் கொடுக்கும், ஒரு சில எண்ணங்கள் அரை மணி நேரம் கஷ்டப்படுக்கும், ஒரு சில சந்தோஷங்கள் 15 வருஷமா கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு பவர் இருக்கு, அது ஒரு ரியாக்ஷன் காமிச்சிடும். என்ன பண்ணணும்? மறுபடியும் சொல்றாங்க, ரோட்ல கையை கட்டி உட்கார்ந்து ரோட்ல போறவங்க வரவங்க பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி மனதில் வரும் எண்ணங்களை ரோட்ல போற மனுஷனா மூணாவது மனுஷன் மாதிரி சும்மா பார்த்துட்டு இருந்தா அது நம்மளே ஒண்ணு பண்ணாது, அதை விட்டுருங்க. ஆக மொத்தம் என்ன சொல்றேன்னா, மனதில் வரும் எண்ணங்களை கண்டுக்காம இருந்தா அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, அவ்வளவுதாங்க. இதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா உங்க மனசுல என்னைக்குமே கோபம், டென்ஷன், பயம் எதுவுமே வராது. முடிஞ்சு போச்சு. எல்லாரும் யோசிக்கிறீங்க, ஹலோ மேடை மேல மைக் பிடிச்சி உட்காந்து நீங்க வாட்டுக்கு 5 நிமிஷத்துல பேசிட்டு நீங்க வாட்டுக்கு போயிருவீங்க, என் மனசுல எண்ணம் வருது எடுக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், முடியல, என்ன பண்றது? அதெல்லாம் பிரச்சனை. இப்போ பல பேர் நினைச்சிங்களா, என்ன வருது எனக்கு தெரியுது எடுக்கூடாதுன்னு, ஆனா வேற வழி இல்லாம எடுக்கிறோம் அப்படின்னு யோசிச்சிங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, மனதில் வரும் எண்ணங்களை நாம பார்த்துதான் எடுக்கிறோம், அதுவா தானா எடுக்காது, தெரியுமா உங்களுக்கு? நம்பிக்கை இல்லையா? ஆச்சரியமா இருக்குதா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்.
உங்க வீட்டுக்கு ஒரு மினிஸ்டர் வரார், அவருக்கு காஃபி கொடுக்குறீங்க. அந்த காஃபி வந்து கொடுக்குற டம்ளர் இருக்கு இல்லைங்களா, கண்ணாடி டம்ளர், சிங்கப்பூர்ல வாங்கினா காஸ்ட்லி டம்ளர் கொடுக்குறீங்க. அவரு டமான் கீழே போட்டு உடைச்சிட்டாரு. மனசுக்குள்ள என்ன என்ன வரும், சனியில அறிவிக்கடா மாட்டு கீழே போட்டு உடைச்சிட்டாரு, எவ்வளவு காஸ்ட் டம்ளர் தெரியுமா அப்படின்னு மனசுக்கு என்ன வந்துச்சு. நீங்க என்ன பண்ணீங்க, என்ன எழுதிங்களா, இல்ல சார் பரவாயில்ல சார் விடுங்க சார், போன போது சார் சாதாரண டம்ளர் சார் வாய் மட்டும் தான் பேசுவோம். மனசுக்குள்ள கிறுக்கு பையன் ஒழுங்க பிடிக்க மாட்டேன் அடித்தோம். இப்ப சொல்லுங்க, மனதில் வரும் எண்ணங்களை நீங்க எடுத்து ஆப்ரேட் பண்ணீங்களா, இல்ல அதை மறைச்சு வச்சுக்கிட்டு வேற மாதிரி பேசுனீங்களா? அப்ப நீங்க நினைச்சு எடுக்கிறீங்களா, இதே அதே கண்ணாடி டம்ளர உங்க மாமியார மட்டும் போட்டு உடைச்சிருந்தாங்க என்ன பண்ணிருக்கீங்க? சனி என்ன வயசான காலத்துல ஒழுங்க பிடிக்க தெரியாது, கண்டபடி திட்ட வேண்டியது. மருந்து போட்டு உடைச்சிட்டு என்ன பண்றது, நீ வந்த எல்லாம் உடஞ்சு போச்சு அவ்வளவுதான், திட்ட வேண்டியது. ஏன் திட்டுறீங்க, ஏன்னா அவங்க மினிஸ்டர் இல்லை அவ்வளவுதானே. இந்த ஒரு உதாரணத்தை யோசிச்சு பாருங்க, எல்லாமே புரிஞ்சுருங்க. மனதில் தோன்ற எண்ணத்தை எல்லாம் யாருமே எடுக்கிறது கிடையாது, எதிர் இருக்கிறவங்க இழிச்சு வாங்கினாலதான் எடுப்போம். பயங்கரமான தொட மாட்டோம், குழப்பாங்க அப்படின்னு. ரோட்ல போறீங்க, காடியில போயிட்டு இருக்கீங்க, குறுக்கு ஒரு காடி நிற்கிது, ரோட்ல மறைச்சு நின்று இருக்கு. என்ன வண்டி, ஒரு போலீஸ் வண்டி. அந்த மினிஸ்டர் வந்து அவங்க வீட்டுல இருந்து இறங்கி வெளியே போறாரு, போலீஸ் தான் நின்று இருக்க நடுவில், தேவையே இல்லை சும்மா நின்று இருக்க நடுவில். என்ன பண்ணுவீங்க, ஆரம்பி இருப்பீங்களா, பேசாம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த போலீஸ்காரரு அவர் வண்டி வச்சிருப்பாரு, அவர் அரை மணி நேரம் கழிச்சு மெதுவாக திருப்பி போற வரைக்கும் சும்மா தான் இருப்பீங்க. அந்த வண்டி போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போவீங்களா? இதே நீங்க காடி எடுத்துட்டு போறீங்க, ஒரு சின்ன பையன் கண்ணாடி கொட்டாடி காடி காரணம் எடுத்துட்டு இருக்கான், என்ன பண்ணுவீங்க, ஒரு 100 மாடி பில்டிங் போறீங்க குனிஞ்சு பாக்குறீங்க அப்பா எவ்வளவு உயரமா இருக்குது, இங்க இருந்து தலைக்குப்புறம் குடிச்சு செத்து போனா மண்டை உடைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எண்ணம் வந்துருச்சு. உடனே குடிச்சு செத்து போயிருவீங்களா, பேசாம திரும்பி கீழே அறிஞர் அறிஞர் இருக்குல்ல, ஏன் அப்பா நீ என்ன வந்துருச்சு என்ன வந்துருச்சு உழுவ வேண்டியதுதானே. அப்போ எண்ணங்கள் அது வாட்டு கண்டதெல்லாம் வருங்கிறது புரிஞ்சிருச்சா, கண்டதெல்லாம் வருங்க, பாக்குறதெல்லாம் ஆசைப்படும், என்னமோ பண்ணுங்க அது அது அப்படித்தான். மனதில் வரும் எண்ணங்கள் எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது, நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் எடுக்கணும். மனதில் வரும் எண்ணங்கள் அப்படித்தாங்க வாட்டுக்கு வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அதை நம்மளுக்கு பொழப்பு கெட்டு போயிடும், அது அப்படிதான் வரும். நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் எடுக்கணும், எது வேணும் எடுக்கக்கூடாது. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யுங்க, நல்ல சம்பளம், மேனேஜர் கூப்பிடுறாரு, ஒரு நாள் லீவ் போட்டீங்க, மேனேஜர் உள்ள கூப்பிடுறாரு, நிக்கிறீங்க சார், எஸ் சார், யோ அறிவு இருக்கா உனக்கு, என்னையா பண்ண, நீ தெரிய லீவ் போட்ட, ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே. மூஞ்சி அவனுக்கு கனவு திட்டுறாரு, என்ன பண்ணுவீங்க, மனசுக்குள்ள டேய் குறம்போக்கு என்னையா திட்டுறாரு, எல்லாம் அவனை பாத்துக்கிறேன், ஒரு நாள் லீவ் போட்டா திட்டிய மனசுல என்ன வந்துச்சு இல்ல, ஏன் திட்ட வேண்டியதானே, குறம்போக்குன்னு பேச சார், சாரி சார், ஏன் சம்பளம் வீட்டுக்கு போகணும், உடனே திட்டுவாங்க, பேசாம இப்படி திட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் சிங்கப்பூர்ல ஒரு சூப்பர் கம்பெனில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும், அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு, ஓகே கன்ஃபார்ம், இதோட 10 மடங்கு சம்பளம் முடிஞ்சு போச்சு, வருவோம் கையில் நின்று இருப்போம், யோ என்ன அறிவு இல்ல, ஆமா இல்ல உனக்கு வேணுமா, அப்புறம் மணி உங்க மணிதானே, மணி கூப்பிடுற அப்ப வேறு மணிதானே, திரும்பி திட்டமா இல்லையா, ஏன் அத்தனை நாள் ஏன் திட்டு வாங்கிட்டு உட்காந்துருந்தோம், எண்ணம் நமக்கு என்ன வரதெல்லாம் பண்ண முடியாதுங்க. எதிர்க்கு விழிச்ச வாயினா இருந்தா எடுத்து திட்டிடுவோம், கொஞ்சம் தைரியமா இருந்தா விட்டுடுறோம், புரிஞ்சுங்களா. இது எல்லா விஷயத்துலயும் யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. நான் சும்மா தான் சொல்லல, இது வரைக்கும் நினைச்சிருந்தீங்க இல்லையா அதெல்லாம் தப்பு. மனசுல யாரு மேல கோபம் வந்துச்சுன்னா நீங்க நினைச்சு எடுக்காம இருக்கலாம். ஒரு சின்ன பையன் தப்பு பண்ணா அது பேரு கோபம், அடிப்பீங்க ராஸ்கல் அப்படின்னு. ஒரு பெரிய மினிஸ்டர் உங்க வீட்டை பிடிக்கிட்டு போயிருக்காரு, சொத்தை பிடிக்க என்ன பண்ணுவீங்க, அதே கோபம் தான், ராஸ்கல் அடிக்க மாட்டீங்க, விடுப்பா
போன போது அவர் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம வச்சிடும் அப்படின்னு பயம் வருது இல்லையா? நம்மளை விட பவர்ஃபுல்லா ஆள் மேல வர்றது பயம், நம்மளை விட பவர் கம்மியா இருந்தா வருது கோபம். கோபத்துக்கு பயத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க, இழிச்சு வாயில பார்த்தா கோபம் வரும். இவ்வளவுதான், எண்ணம் ஒண்ணுதான், அது செயலாக மாறும்பொழுது கோபமா மாறுது பயமா மாறுது. யார பார்த்தா பயப்படுறீங்கன்னா அவங்க கூட பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், யார் மேல கோபப்படுறீங்கன்னா அவங்களோட பவர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பொண்டாட்டி எல்லாம் புருஷன் மேல கோபம் தான் வரும், ஏன் தெரியுமா? பவர் கம்மியா இருக்கு. புருஷனுக்கெல்லாம் பொண்டாட்டி பார்த்து பயமா இருக்கு, ஏன் பவர் அதிகமா இருக்கு. இனிமேல் எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணுங்க, நாம நினைச்சாதான் எடுக்க முடியும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய படங்கள்ல காமிச்சிருப்பாங்க. கோபமோ டென்ஷனோ பயமோ எது வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா அது கரெக்டா பாத்தீங்களா? அவ்வளவுதான், ஒரு செகண்ட் தான். கத்தியெடுத்து குத்திடுவோம், ஐயோ பங்காளி செத்து போயிட்டாடா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தோம்னா அது குத்திருக்க மாட்டோம். அப்ப இனிமேல் நல்ல விஷயங்களை செய்யறதா இருந்தா யோசிக்காம பண்ணுங்க, கெட்ட விஷயம் செய்யறதா இருந்தா கோபம் டென்ஷன் பயத்துல ஏதாவது திட்டுறது அடிக்கிறது உதைக்கிறது ஏதாவது பண்றதா இருந்தா 5 நிமிஷம் டைம் கொடுங்க. 5 நிமிஷத்துல உங்க எண்ணம் மாறிடுங்க, அவ்வளவுதான். சோ மனதில் வரும் எண்ணங்கள் இனிமேல் நம்ம கண்ட்ரோலா தான் இருக்கணும். இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க, ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஒரு 3 மாசத்துல அதுக்கப்புறம் பாருங்க ஆச்சரியமா இருக்கும். உங்க அனுமதி இல்லாம யாரு மேலேயும் கோபப்பட மாட்டீங்க, டென்ஷன் பயம் எதுவுமே வராது. எப்படி எப்படி இருக்கு மனசு யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப அமைதியான ஆளுங்க, கோபமே வராது. வரும், ஆனா காட்டிக்க மாட்டேன், அவ்வளவுதான். ஒருத்தர் வந்தாங்க, வந்து உட்காந்து கேள்வி மேல கேள்வி கேட்டே இருக்கான். வாட் இஸ் என்லைட்மென்ட், அது என்ன, அகம் பிரம்மாஸ்மி என்ன, அப்படி அப்படின்னு அவன் பேசும்போதே கிண்டலா பேசுறான். ஓட பார்த்துட்டு உள்ள வந்துட்டு இவரு சாதாரணமா தாடி வச்சுட்டு ஓரமா உட்காந்துருக்காரு. கேள்வி மேல கேள்வி கேட்கும் போதே அதாவது ஒரு கத்துக்கணும்னு வரல, திமுற கேள்வி கேட்டிருக்கான், அது என்ன இப்படி இதுன்னு அப்படின்னு. இவரும் பொறுமையா உட்காந்து அது இப்படி அது ரொம்ப பொறுக்கே பதில் சொல்லிருந்தாருங்க. ஒரு கேள்வி கேட்டா பாருங்க, என்னமோ நீங்க என்லைட்மெண்ட் ஆயிட்டீங்களா? நாம ஆயிட்டு அப்படின்னாரு. ஓ என்லைட்மெண்ட் ஆயிட்டீங்களா? நீங்க ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணை பார்த்தா உங்களுக்கு ஒண்ணுமே தோணாதான் கேட்கிறாரு. அந்த வயசான அவரை பார்த்து அந்த பையன், நான் ரோட்ல போகும்போது பொண்ணை பார்த்தா எனக்கு தோணுது, உனக்கு ஒண்ணும் தோணாதா, நீ என்ன ஞானியான்னு கேட்டாரு. அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, சூப்பர் பதிலுங்க, எனக்கு தோணும் அப்படின்னாரு. நான் ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் நீங்க ஞானி அப்படின்னாரு. இவர் சொன்னாரு, உனக்கு தோணனா அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல இறங்கிடுவேன், எனக்கு தோணும் அடுத்த செகண்ட் மறைச்சிடும், நான் ஒன்னும் ஆக்ஷன் எடுத்து இறங்க மாட்டேன்ட்டாரோ. மனதில் என்ன கண்ணா பண்ணுன்னு தோணும், நாம பார்த்து எடுக்கிறோமா இல்லையாங்கிறது தான் ஞானமே தவிர மனதில் எண்ணமே வரக்கூடாதுங்கிறது ஞானம் கிடையாது. இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அது அது ஒரு குப்பை, அது ஒரு கடல், அது வாட்டு கச்சா மச்சா கட்டுதான் பார்த்தா வந்துட்டே இருக்கும். அது என்ன, இது என்ன, அது வந்துட்டே தான் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதை விட்டுட்டு அதை எடுக்காம இருந்தா போதுமில்ல, வேலை முடிஞ்சதுல. இதுக்கு பேர் தான் பிரவாகம் சொல்லுவாங்க. அதாவது அது அப்படியே போயிட்டே இருக்கும், ரோட்ல போற ஆளுங்க மாதிரி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும். பார்த்துட்டு தான் இருக்கும், வேடிக்கை தான் பார்க்கணும், அப்சர்வ். அதாவது நம்ம வந்து ஒரு விட்னஸா இருந்து வேடிக்கை பார்க்கணும், சாட்சியா இருந்து வேடிக்கை பார்க்கணுமே தவிர உள்ள பூந்தரக்கூடாது. இந்த காரியத்தை யாராவது செஞ்சீங்கன்னா உங்க மனசு உங்க கண்ட்ரோல்ல வரும். ஒன்னு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பல பேத்துக்கு மனசுன்னா என்னன்னே தெரியல, சில பேத்துக்கு புத்தின்னா என்னன்னு தெரியல. அதை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். மனதினுடைய வேலை என்ன தெரியுமா? பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றது மனசு. புத்தியோட வேலை தெரியுங்களா? நல்லது கெட்டதுன்னு சொல்றது புத்தி. மனசு எப்பவுமே அது
நல்லது கெட்டதா பார்க்காது, எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு போயிட்டு ஃபீலிங்ஸ். புத்தி என்ன பண்ணும், பிடிச்சிருக்கா பிடிக்கவே பார்க்காது, எது நல்லது எது கெட்டதுன்னு மட்டும் ஆராய்ச்சி பண்றதுக்கு பேர் புத்தி. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு செகண்ட்ல கார் வாங்கணும், ஒரு கடைக்கு போறீங்க, நல்லா கேட்டுங்க, 15 கார் லைனா நிக்குது, நீங்க வெளியே பாக்குறீங்க 15 காரை, உங்க கண்ணு தெரியும் பண்ணும் கண் அந்த கண்ணு அந்த காரை பார்க்கும், உங்க மனசு தெரியும் பண்ணும் 15 கார்ல ஒரு கார் மட்டும் பிடிச்சிட்டு பாத்துக்கீங்களா, டக்குன்னு கேக்குறாங்க இந்த 15 கார்ல எந்த காரை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு சொல்லுவீங்க. ஏன் தெரியுமா, அவ்வளவு ஸ்பீடு மனசு, அப்படியே கண்ணில் பார்க்கும், உங்களுக்கு பிடிச்ச நிறத்துல பிடிச்ச கலர்ல பிடிச்ச மாடல்ல குட்டியா சூப்பரா ஒரு கார் இருக்கு, என்ன பண்றீங்க, இந்த 15 கார்ல எனக்கு இந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா, அந்த பாரு அந்த கார் வாங்குவீங்களா வாங்க மாட்டேன், ரெண்டாவது விஷயம் உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா, இது மனதுடைய வேலை, அதெல்லாம் யோசிக்காது, எனக்கு இந்த 15 காரில் இந்த காரை பிடிச்சிருக்கு இந்த காரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுது பார்த்தீங்களா, இது மனதினுடைய வேலை, அது முடிச்சிருச்சு. புத்தி என்ன பண்ணும், அந்த காரெல்லாம் வாங்காது, உள்ள போய் அவர்கிட்ட பேசும், மேனேஜர்கிட்ட 15 காரோட டீட்டெயில் கொடுங்க, 15 காரோட டீட்டெயில்ஸை, பெட்ரோலா டீசலா, எத்தனை வீல் இருக்கு, எத்தனை பேர் உட்காரலாம், என்ன ரேட்டு வரும், லோன் கிடைக்குமா கிடைக்காதா, இது ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா, லோடு அடிக்க முடியுமா, இந்த காரை வீட்டில் வாங்கிட்டு போனால் கொண்டாட்டி திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா, அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இத்தனை விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி 10 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி கடைசி எது பண்ணும், நல்லா கேட்டுக்கங்க, புத்தியோட வேலை நல்லது கெட்டதுங்கிறது முக்கியம் இல்லை, இது ரொம்ப முக்கியமாக தோணிங்க, இந்த சுச்சுவேஷனில் இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்டஸில் இன்னைக்கு அறிவுக்கு இந்த நிலைமைக்கு நமக்கு நல்லது அதுதான் முக்கியம். இதே நாளைக்கு கோடீஸ்வரம் ஆகிட்டீங்க, செகண்ட் காரே வாங்க மாட்டீங்க, அப்போ நல்லது வேற மாதிரி மாறி போச்சா, இந்த செகண்டில் நமக்கு இருக்கிற பணம் பலம் அறிவுக்கு பொறுத்து இந்த 15 காரில் இந்த கார் நல்லது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிச்சு இல்லையா, இதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு நாள் ஆச்சு இல்லையா, அந்த வேலையை செஞ்சது புத்தி. இப்போ யோசிச்சு பாருங்க, மனசு செலக்ட் பண்ணது ஒரு காரை, புத்தி செலக்ட் பண்ணது இன்னொரு காரை, ஒருவேளை மனசு முதல் முதல்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா, புத்தி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த புத்தியும் இதுதான் நல்லதுன்னு சொல்லியிருந்தது, என்ன இருக்கும், 14 காரை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை, மனசுக்கு பிடிச்ச காரும் இதுதான், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது புத்திக்கு நல்லதுன்னு தோணுது இதுதானா, இந்த காரை யோசிக்காம அட்வான்ஸ் கொடுத்து உடனே வாங்கிட்டு வீட்டு ஓடி போயிருவீங்களா, அந்த காரனால உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் வரும். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மனசுக்கு பிடிச்ச விஷயம் புத்திக்கு நல்லதுன்னு சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஆனந்தத்தை கொடுக்க முடியும். இப்போ மனசுக்கு பிடிச்சிக்காது வேற, புத்திக்கு பிடிச்சிக்காது வேற, இப்ப என்ன 15 கார்ல 13 காரை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை, அதை எக்கெடுத்துட்டு போன உங்களுக்கு இல்லை, இப்ப யோசிக்கும் இந்த காரை வாங்குறதா அந்த காரை வாங்குறதா, கன்ஃபியூஷன் குழப்பம் வந்துச்சா, மனசுக்கு பிடிச்ச காரை வாங்குறதா புத்தி நல்லதுன்னு சொன்ன காரை வாங்குறதா நீ எப்ப யோசிக்கிறீங்களோ, இதுக்கு பேர் தான் மனதில் உள்ள குழப்பம். ஒரு மனிதனுக்கு மனதில் குழப்பம் வந்துருச்சுன்னா என்ன நடந்திருக்கு, புத்திக்கும் மனசுக்கும் ஒரு முரண்பாடான போராட்டம் நடக்குதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இப்ப யோசிச்சு வச்சு என்ன ஆகும், ஏதோ ஒரு முடிவெடுத்தாருமா, இது இந்த காரை சந்தோஷம் இல்லை அந்த காரை சந்தோஷம் இல்லை, ஏன்னா இந்த காரை வாங்கிட்டு போனா மனசுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் மனசு நல்லா இருக்கும், ஆனா வீட்டுல போட்டாட்டி திட்டுவாங்க, இந்த காரை வாங்கிட்டு வந்துருக்கீங்களே, வீட்டுல 7 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்கிற கார் வாங்கிட்டு வந்துருக்கீங்க யாருக்கு அப்படின்னு கேட்பாங்களா, ஆபீஸ் லோடிக்கு திட்டுவாங்க, என்ன சார் இந்த கார் வாங்கிட்டு வந்துட்டீங்க, எப்படி சார் லோடு அடிக்கிறது, திட்டுறாங்க, மைலேஜ் கம்மியா கிடைக்குது, யோசிச்சு பாருங்க, அப்போ இந்த புத்தியை அழிஞ்சிடுதா கஷ்டம் வருதா, இது இந்த கார் வாங்கிட்டு போயிட்டீங்க கொண்டாடி சந்தோஷப்படுறாங்க, ஆபீஸ் சந்தோஷப்படுறாங்க, எல்லாம் நல்லா இருக்கு, மைலேஜ் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா உங்க மனசு என்ன பண்ணும், என்னைக்கு ஆகுது கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த மனசு பிடிச்ச கார் இருக்கு இல்லையா, ரோட்ல ஓட்ட கட்டி போகும்போது ஐயோ அந்த காரு போகுது வாங்கிக்கலாமே அப்படின்னு மனசு என்ன பண்ணும், அது மேல ஏக்கத்தோட இருக்கும், இவ்வளவுதாங்க. இது புரிஞ்சா போதுங்க மனசும் புத்தி குழப்பம் இதுக்கெல்லாம் விட தெரிஞ்சிடும். நான் சும்மா சாம்பிளுக்காக காருன்னு சொல்லி கதையை முடிச்சிட்டேன், இதையே மத்த விஷயத்துல போட்டு பாருங்க காமெடியா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, மனசுக்கு பிடிச்சிருக்கு, ஜாலியா சிரிக்கிறான் பேசுறான் நம்ம எல்லாம் பண்றான், ஆனா உதவாக்குற பையன் வேலைக்கும் போறதில்ல வெட்டிக்கும் போறதில்ல, அது புத்திக்கு பிடிக்கல, அம்மாட்ட வந்து சொன்ன அம்மா சொல்றாங்க, அம்மா இந்த பையனாமா சொல்ற வேலைக்கும் போறதில்ல வெட்டிக்கும் போறது என்னம்மா பையன் சரி பண்ணிருக்க, இல்லம்மா எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, மனசுக்கு பிடிச்சிருக்கு புத்திக்கு பிடிக்கல,
இந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் பார்த்து வச்சிருக்காங்க, அவன் வேலைக்கு போறாரு, எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா அவரு பணம் ஒன்னும் சிரிக்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. பணம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, புத்திக்கெல்லாம் ஒழுங்கா இருக்குது. இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பார்த்தா மனசுக்கு பிடிக்கல, சொல்றாங்க இல்லையா, என்னமோ தெரியல அது பிடிக்கல அப்படிங்க, உடம்ப முடிஞ்சு போச்சு. காரணம்லாம் ஏற்படாது, பிடிக்கல அவங்க. யார் சொன்னா பிடிக்கலன்னு, மனசு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு. எல்லாரும் கேட்பாங்க, இந்த பையனுக்கு என்ன செலவு இருக்கு, சொத்து இருக்குது, அப்பா பெரியாது, அம்மா பெரியாது, இது ஊருக்கே பெரியாது, உனக்கு என்ன பிடிக்கல, என்ன குறைச்சிருந்தாங்க, ஒண்ணு இல்லை பிடிக்கல அவ்வளவா. இதெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. மனசு என்ன பண்ணும், பிடிக்கல போ, யாரு யாராலும் சரி எனக்கு பிடிக்கல, புரிஞ்சுங்களா. அது யார் சொன்னா, மனசுக்கு பிடிக்கல அவ்வளவுதான். மனசுக்கு பிடிக்கலன்னா எப்பேற்பட்ட ஆளாம சரி செலக்ட் பண்ணாதுங்க. இது பொண்ணுக்கு மட்டும் இல்ல, பையனுக்கு அதே மாதிரிதான். பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கும் பொழுது மனசுக்கு பிடிச்சிருக்கும், இன்னொரு பொண்ணை பார்த்தா புத்திக்கு பிடிச்சிருக்கும், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது குழப்பத்தில் இருப்பான். இதுல மட்டும் இல்லைங்க, ஒரு வீடு வாங்குற கூடங்க 100 வீடு பார்ப்பீங்க, எதுவுமே பிடிக்கல. ஏன் பிடிக்கல, அதே வீட்டை வேற யாராவது வாங்கிட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஒரு வீட்டை போய் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடு தெரியுமா, பார்த்துன்னு பிடிச்சிடும், அந்த கலரு, அந்த அட்மாஸ்பியர், எங்க வீடு சூப்பர், இந்த வீடு பார்க்கலாங்க, உள்ள போவோம். உள்ள போய் பார்த்தா கார் பார்க்கிங் இல்லையா, தண்ணி வராதா, அப்படி புத்திக்கு பிடிக்கல. கார் பார்க்கிங் இல்லை, தண்ணி வரமாட்டேங்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குற மாதிரி இருக்கு, இது ஸ்கூலுக்கு ரொம்ப தூரமா இருக்கு, இதெல்லாம் புத்தி. மனசுல வந்துச்சு, இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இதே வீடு நம்ம ஊர் பக்கத்துல இருந்தா வாங்கிடலாங்க. ஏன் நம்ம ஊர்ல இருந்தா வாங்கிடலாம், புத்தி சொல்லுது அந்த ஊருக்கு போக வேண்டாம், ரொம்ப தூரமா சொல்லிச்சா, புத்தி தான் பேசிச்சு. ஆனா மனசுல வந்துச்சு, பிடிச்சிருக்கு. இன்னொரு வீடு இருக்கும், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கும், காலேஜ் பக்கத்துலயே இருக்கும், ஸ்கூலுக்கு பக்கத்துலயே இருக்கும், எல்லா வசதி, கார் பார்க்கிங் எல்லாம் இருக்கும். ஆனா எல்லாம் கரெக்டா இருக்கும், இந்த மனசு சொல்லும், என்னமோ தெரியல, இந்த வீடு எனக்கு பிடிக்கலைங்க, பிடிக்கல சொல்லுது இல்லையா, அது மனசுங்க. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அப்படிதான், ஒரு சில ஆபீஸ்ல வேலை செய்யும் பொழுது மனசுக்கு பிடிச்ச வேலை செய்வோம், ஆனா சம்பளம் ரொம்ப கம்மியா கிடைக்கும், அதுல ஒரு கரியர் இருக்காது, புத்திக்கு பிடிக்காது. ஒரு சில கம்பெனியில நிறைய சம்பளம் தருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா மனசு பிடிக்காம வேலை செஞ்சுட்டு இருப்போம். இவ்வளவுதாங்க, ஒரு மனிதனின் மனதில் குழப்பம் வந்து, கோபம் வந்து, ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், மனசுக்கும் புத்திக்கும் உள்ள முரண்பாடான பிரச்சனைகள். இது இதுல மட்டும் இல்லை, இன்னைக்கு போய் நைட்டு உட்காந்து யோசிச்சு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க, உங்க வாழ்க்கையே அந்த முரண்பாட்டுக்குள்ள சண்டையிலேயே போயிடுச்சு. 10 வருஷம் 15 வருஷம் ஒரு வீடு இருக்குங்க, உங்க சொந்த வீடு, அதை விற்கணும், விற்கணுமா வேண்டாமா 15 வருஷம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. புத்தி சொல்லும், இவர் அந்த வீட்டை வித்துட்டா இருக்கிற கடவுள அடைஞ்சணும், நிம்மதியா இருக்கலாம், எங்கேயாவது வாடகைக்கு போயிருந்தாலும் புத்தி தெளிவா சொல்லும். மனசுல சொல்லும், ஒரு நாள் ஃபுல்லா புத்தி வித்தெல்லாம் முடிவெடுக்கும், அடுத்த நாள் வேண்டாம், பரம்பரை பரம்பரை இருக்கிற வீடு மானம் போயிடும், நாளைக்கு சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்து வீட்டை வித்துக்கிட்டே கேட்பாங்க, விற்க மனசு கேட்காது. இப்படி வீடு மட்டும் இல்லைங்க, நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன், சிலதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்களே யோசிச்சு பாருங்க. குடும்பத்தில் வர எல்லா பிரச்சனையும் காரணம் மனதுக்கும் புத்திக்கும் உள்ள முரண்பாடுங்க. நான் எதுக்கு இவ்வளவு ப்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இது புரிஞ்சா அதை சரி பண்றது எப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா, இனிமேல் மனதில் குழப்பமே இருக்காது. குழப்பம் இல்லாத மனது தெளிவான மனதுங்க, 20 வருஷம் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு 15 வருஷம் 20 வருஷமா ஒரே பிரச்சனை யோசிச்சுருக்கீங்களா? அதுக்கு தீர்வு காண்றது மட்டும் எப்படி தெரிஞ்சு போச்சுன்னா, இன்னைக்கு தீர்வு காண்டா 15 வருஷம் தீர்வு போச்சா? இது எல்லாம் சரி பண்ணாம யோகா பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணி உதட்ட பொடி சாப்பிட்டா என்ன கிடைக்கும், எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க சொல்றது எல்லாமே ஒழுங்கா தாங்க ஃபாலோ பண்றேன், ஆனா ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதுன்னா மனசுக்குள்ள அவ்வளவு குழப்பம் இருக்கும், அது மொத்த சக்தி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும், அங்க சரி பண்ணணும். மனதும் புத்தியும் யாருக்கு ஒன்னா இருக்கோ இவங்க ஞானி, அவ்வளவுதாங்க. ஒருத்தர் ஞானி அப்படின்னா மனசும் புத்தியும் ஒரே கோட்ல இருக்கணும். இன்டியூஷன் அது வேற, அதை நம்ம அடுத்து செஞ்சுட்டு இருக்கோம், அதை பேசிக் பார்த்துட்டு இருக்கோம். இனி அடுத்தது ஆல் மனசுன்னு போவோம், அதுக்கப்புறம் சப்கான்சியஸ் மைண்ட்லாம் பார்க்கும்பொழுது அந்த இன்டியூஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ இது ரெண்டும் ஒன்று சேர்த்துறது எப்படி பாருங்க, ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இந்தியன் ஒரு படம், தமிழ் படம், சங்கர் டைரக்ஷன், கமலஹாசன் நடித்த படம், அந்த வர்ம கதை தெரிஞ்ச தாத்தா. அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த கதை புரியும். அந்த தாத்தா யாராவது ஊழல் பண்ணால் கொலை பண்ணிடுவாங்க, லஞ்சம் வாங்குறது பிடிக்காது. யாரெல்லாம் ஊழல் பண்றாங்களோ பத்தி எடுத்து குத்தி சுத்திட்டு இருப்பாரு. ஒரு நாள் இவர் சொந்த பையன் வச்சு வாங்கிடுவான், குட்டி கமல் கத்தி எடுத்து துரத்துவாரு, கொலை பண்றது வீட்டுக்கு வருவாரு,
அவனை கொலை பண்ணிருக்காங்க, வீட்டில் இருக்க மாட்டான், எங்க சந்துரு எங்க சந்துரு கேட்பாரு. அங்கே அந்த பாட்டி இருக்கும், அந்த பாட்டி கிட்ட கேட்பாரு, ஏய் சந்துரு வந்தானா எங்க இருக்கான். அந்த பாட்டி சொல்லுவாங்க, அந்த கமலஹாசனுடைய ஒய்ஃப் தெரியாதுங்க அப்படிம்பாங்க. அப்ப தாத்தா சொல்லுவாரு, ஏய் பொய் சொல்லாத, உனக்கு பொய் சொல்ல தெரியாது, கூடவே வாழ்ந்துருக்கிறேன், மறைக்கிற சொல்லுங்கள். அப்ப அந்த பாட்டி சொல்லும், புத்திக்கு புரியுதுங்க மனசு கேட்க மாட்டேங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? அவன் கெட்டவன் உழவு பண்ணிட்டா கத்தி எடுத்து குத்துணுங்கிறது புத்திக்கு நல்லதுன்னு படுது, பெத்த மனசு கேட்குமாது, இது மனசு கேட்க மாட்டேங்குது, வேண்டாங்குது. இந்த அம்மா குழப்பவாதியா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்களா 24 hours அதே நினைச்சு நினைச்சு உடம்பு வீக் ஆயிருமா? அந்த செகண்ட்ல அவங்க டைலாக் அவ்வளவுதான், புத்திக்கு புரியுதுங்க மனசு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்ப அந்த தாத்தா சொல்லுவாரு, எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான், அவ்வளவுதான். அவரு ஞானம், அவர் கத்தி எடுத்து குத்துவாரு, கவலையில பட மாட்டாரு, போயிட்டே இருப்பாரு. அதுக்காக நீ கத்தி எடுத்து குத்துங்கன்னு சொல்லுங்க. மனதையும் புத்தியும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு மனதில் குழப்பம் வராது, அவ்வளவுதான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்துல எல்லாம் மனதும் புத்தியும் ஒண்ணு சேர்ந்திருக்கோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கு. எந்தெந்த விஷயங்கள்ல மனது புத்தியும் ஒண்ணு சேரலையோ அது உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. இது எப்படி ஒண்ணு சேர்க்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இனிமேல் எல்லா விஷயங்களும் நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் கொடுக்கும். எப்படி ஒண்ணு சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால சில விஷயங்களை பார்க்கலாம். ஒரு சில குழந்தைகள் இருக்கும், சுட்டி குழந்தைன்னு பேர் வந்துருக்கும், உங்க வீட்டில் இருக்கும், பயங்கரமா அடம் பிடிக்கும், திடீர்னு ஈனு சிரிக்கும். அது சிரிக்கிற மாதிரி யாரும் சிரிக்க முடியாது, அது சந்தோஷப்படுற மாதிரி யாரும் சந்தோஷப்பட முடியாது. அது குழந்தை அழுது அப்படி இருக்கும், கோபமா எல்லாத்துக்கு வீசும். இந்த குழந்தைங்க எழுதுமா? மனதுக்கு பிடித்த மாதிரி விஷயத்தை மட்டும்தான் செய்யுது, புத்தியை பயன்படுத்துறதே கிடையாது. நான் சொல்ல பார்த்தீங்களா, புத்திங்கிறது நல்லது எழுதி யோசிக்கும், மனசுக்கு பிடிச்சி பிடிக்க யோசிக்கும். அந்த குழந்தை பாருங்க, மனசுக்கு பிடிச்சா வேலை செய்யும், புத்திங்கிறது குழந்தைக்கு இருக்கவே இருக்காதுங்க. எல்லாத்தையும் போட்டு உடைக்கும், திட்டும், ஆடு குதிக்கும். ஆனா என்ன சொல்லுவோம், எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா, சுத்தி குழந்தை ஒரே வாழ் அருந்த வாழ் அப்படின்னு பேர் வச்சிருப்போம். திடீர்னு வரும், சாக்கை கொடுத்தா அம்மா என் தங்கோட கிஸ் பண்ணுவோம், சாக்கை தரமாட்டேங்கன்னா போடி அப்படின்னு போயிடும். நாம சொல்லுவோம், என் பொண்ணு பத்தி போடின்னு போறாங்க. இப்ப அப்படிதான் இருக்கும், 30 வயசுல போடின்னு போகும்போது தெரியும், ஐயோ போயிடுச்சு. இப்படி சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா சுட்டி குழந்தை, அழகா இருக்கு அந்த குழந்தை, அந்த குழந்தை மனசுக்கு பிடிச்ச காரியத்தை மட்டும்தான் செய்யும், புத்தியை பயன்படுத்தாது, வார்த்தை பயங்கரமா இருக்கும். ஒரு பலூன் கொடுத்துட்டு இங்க பாரு, பலூன் பத்திரமா வச்சுக்கணும், உடைக்க கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லச்சோம். இப்பதான் சொன்ன அடிச்சிங்கன்னா அது அடி வாங்கிட்டு மறுபடி உடைக்கும், ஏன் தெரியுமா, அது புத்தியை பயன்படுத்துறது இல்ல. அந்த பலூனை உடைச்சா அந்த குழந்தைக்கு சந்தோஷமா? அம்மா சொன்னா என்ன, அப்பா சொன்னா எனக்கு என்ன, யார பத்தி கண்டுக்காதுங்க, அப்படியே உடச்சுட்டு போய் முடியாது. நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க, சொன்ன என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா, கேட்கவே மாட்டேங்கிறா. ஏன், நீங்க சொல்றதெல்லாம் காதல விழுகாது. அந்த குழந்தைக்கு அந்த பிடிச்சிருக்கு பிடிக்கல விஷயம் இல்லையா, அது மட்டும்தான் தெரியுது. நல்லது கெட்டதுங்கிற விஷயம் அந்த குழந்தைக்கு தெரிய மாட்டேங்கிற, அதை யூஸ் பண்றதே இல்லை. மனசுக்கு பிடிச்சிருக்க செய்யும், பிடிக்காட்டி செய்யாது. சாப்பாடு கொடுத்து பாருங்க, சாப்பிடவே சாப்பிடாது. ஆனா மனசுக்கு பிடிச்சா கேட்டு அட்டம் பிடிச்சு நம்மளை செய்ய வச்சு வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகள், செல்ல குழந்தைகள், சுட்டி குழந்தைகள், வால் குழந்தைகள் அப்படின்னு பேர் வச்சிருப்போம். அது வளர்ந்து வளர்ந்து வருமா? வீட்டுல சின்ன சின்ன அராஜகம் பண்ணும் போதெல்லாம் ஒன்னும் தெரியாது. அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றோம், போகவே போகாது, வேற ஸ்கூல் மாத்தாகும், எனக்கு இந்த கார் வேண்டாமோ, டூ வீலர் வேண்டாமோ, சட்டு வேண்டாம், கிழிச்சு போடு, எல்லாம் பண்ணுவோம். ஏன் தெரியுமா, மனசுக்கு பிடிச்ச காரியத்தை மட்டும்தான் செய்யுது, புத்தியை பயன்படுத்துறது கிடையாது. இந்த குழந்தை வளர்ந்துதான் ஜாலியா இருக்குங்க, வளர்ந்து 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 கொஞ்சம் வயசாகும் போது திடீர்னு கல்யாணம் பண்ணோம், திடீர்னு டைவர்ஸ் பண்ணோம், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம், நீங்க சொன்னா ஒத்துக்காது. திடீர்னு வீடு வைக்கும், வீடு வாங்க, வேலைக்கு போ, என்ன வேணா பண்ணுங்க, பாக்குறதுக்கு எல்லாம் பயமா இருக்கும், அம்மா பாக்க அப்படியே பயமா இருக்கும், அந்த குழந்தை எங்க போய் எங்க முடியுமோன்னு. இது மனசுக்கு பிடிச்ச காரியத்தை மட்டுமே செய்கிற குழந்தை வளர்ந்துட்டே வருதா? என்ன தெரியுமா, புத்தியை பயன்படுத்துறது எல்லாம் சொல்லுவாங்க, பிளீஸ் கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி, ஏன் இப்படி இருக்கிறனே, கொஞ்சம் யோசி யோசி கேட்பாங்க, எல்லாரும் திட்டுறது யோசி யோசிப்பாங்க, யோசிக்காது. இப்படி வாழ்க்கையில அடிபட்டு 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 எல்லாம் தெரியுமா, பெருசா போய் நல்லா அடிபட்டு ஒரு நாள் உட்காந்துக்கும். அதுக்கு 30 வயசு, 40 வயசு, 50 வயசு ஆகலாம். நான் குழந்தைன்னு சொன்னா உடனே குழந்தை வச்சுக்காதீங்க, 50 வயசு குழந்தை அப்படிதான் இருக்கும். இப்படி மனசுக்கு பிடிச்ச காரியம் செஞ்சு 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 நல்லா இருக்குங்க,
ஒரு ஸ்டேஜ்ல அட்டிப்பட்டு உட்காருங்க. அப்போ அந்த குழந்தை அதுக்கே தெரியாது, அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. இனிமேல் மனசுக்கு பிடிச்ச எந்த காரியத்தையும் பண்ணாம புத்தி நல்லது கெட்டுன்னு சொல்லுதுங்களா, அந்த காரியத்தை மட்டும் தான் பண்ணுவாங்க, இயற்கையாகவே மாறிடுவாங்க. உங்களுக்கு தெரியாது, அதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் டியூரேஷன் ஆகும். திடீர்னு ஒரு நாள் மாறுவீங்க, ஒரு சின்ன இன்ஸ்டன்ட்ல மாறி என்ன தெரியுமா, நல்ல காரியம் மட்டும்தான் செய்வீங்க, மனசுக்கு பிடிச்ச எந்த காரியம் பண்ண மாட்டாங்க. சொல்லுவாங்க, நான்லாம் முதல்ல சினிமாக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன், இப்ப போறதே இல்லை. ஏன் போறது இல்ல, அப்ப மனசு பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருந்தீங்க, இப்போ கல்யாணம் குழந்தைல பத்துக்கு அப்புறமா சினிமா கேம் போல, உங்க புத்தி வந்து என்ன வேலை செய்யுது, மனசு பிடிச்ச மாதிரி சினிமாவுக்கு போனா குழந்தை யாரு பாதுகாப்பா அப்படின்ட்டு புத்தி வேலை செய்யுது. இப்படி புத்தி எப்ப வேலை செய்யுதோ பணம் நிறைய வரும், கார் வரும், பங்களா வரும், எல்லாம் வருங்க, ஊர்ல சந்தோஷப்படுவாங்க. எதுவும் சொல்லுவாங்க, உங்களை புத்தி நல்லது கெட்டதுன்னு சொல்லுது இல்லைங்களா, அதை மட்டும் செஞ்சு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி காரியத்தை எதையுமே செய்யாம இருந்தீங்கன்னா பெரிய வசதியாயிருவீங்க, கோடீஸ்வரமாயிருவீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் போறாரு இந்த ஊரே அவரோட தான், எத்தனை கார் இருக்கு தெரியுமா, என்ன பிசினஸ் பண்றா தெரியுமா, சூப்பர் ஆளு, கன்னிங் பர்சன், பிசினஸ் மேன், எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன மனசாட்சியே இல்லாதான்னு சொல்லுவாங்க. அப்பதான் அதெல்லாம் வரும். இப்படி ஒரு குரூப்புங்க பிறக்கும் பொழுது மனசுக்கு பிடிச்ச காரியத்தையே செஞ்சுட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அடிபட்டு புத்திக்கு பிடிச்சாலாம் மாறி வாழ்க்கை வாழ்றது ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருக்கு, பிறக்கும் போது புத்திசாலி. சில குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கும், சொல்லுவாங்க சமத்தான குழந்தை, வானா வருவான், போனா போவான், உட்கா ஏமா இங்கேயே உட்காந்துருக்கணும், சரிமா உட்காந்துட்டே இருக்கும், அந்த பழம் எடுத்து உடச்சுக்கூடாது, சரி உடைக்கே உடைக்காதுங்க, நீயே சாப்பிட்டுக்கோ, சரிமா இது உனக்கு பிடிக்க சாப்பிடு, அது பிடிக்குதோ இல்லையோ அம்மா சொல்லுவாங்க, ஏய் சாப்பிடுனா, சரிம்மா அது பிடிக்காது, அம்மாக்காக விட்டு கொடுக்கும். சில குழந்தைகள் அம்மா அப்பாக்காக விட்டு கொடுத்து அம்மா அப்பா சொல்ற மாதிரியே செய்யணும். அப்ப என்ன இருந்தோம், இதுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழலன்னு அர்த்தம். சின்ன வயசுல எந்தெந்த குழந்தைகள்லாம் சமத்தான குழந்தை, ரொம்ப நல்ல பையன், சொன்னா கேட்பான், சொன்னா கேட்கும், நல்ல பொண்ணு, என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றோம், என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றோம், அதுக்கு மனசு பிடிச்சான்னு கேட்டீங்களா, அது இப்படி என்ன பண்ணும், அம்மா அப்பா விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து மனசு பிடிக்காம வாழ்ந்து 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 மற்றவங்களுக்காக வாழுங்க. என்ன சொன்னாலும் கேட்கும், நல்ல பையன் பேரும் நல்ல பொண்ணு பேர் இருக்கும், என்னது புத்தியை மட்டும் தான் பயன்படுத்துது, மனசை பயன்படுத்துது. அந்த குழந்தைக்கு ஒரு பலூன் உடைக்கணும்னு மனசுல ஆசைங்க, என்ன பண்ணும், புத்தி பயன்படுத்தும், உடச்சா அம்மா திட்டுவாங்க, வேண்டாம். புத்தி பயன்படுத்திச்சா இன்னொரு குழந்தை இல்லையா, அம்மா சொன்னா அப்பதான் உடைக்கும், ஓடி உடைச்சா என்ன பண்ணிக்க, அடிச்சு உடச்சிடும், ஓடி உடைக்கணும். ஸோ ரெண்டு விதமான குழந்தைகள், இப்படி புத்தியை மட்டும் பயன்படுத்தி சமத்தான பேர் வாங்குவோம், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரும், காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வரும், குரூப் லீடரா இருக்கும், இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் வரும். ஏன் தெரியுமா, புத்தியை மட்டும் பயன்படுத்தி எல்லாம் சொல்லுவாங்க, சரி நல்ல நாலேஜ் இருக்குமாங்க, ஆனா என்ன தெரியுமா, நல்லா கேட்டு பாருங்க, காலேஜ்ல எவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாமா ஒழுங்க வேலைக்கே போக மாட்டான், ஏன்னா அறிய வச்சுக்கணும், சூப்பர் வேலையில் இருப்பான். ஏன்னா இந்த புத்தியை பயன்படுத்தி 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 மனசுக்கு பிடிக்க மாதிரி வாழ்க்கை வாழாம மனசு நிம்மதியா இருக்காதுங்க, வெளியே பார்க்க தெரியாது, சமத்தான பையன் பேரு, இப்படி வாழ்ந்து 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 ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் எல்லாம் எடுத்து சி அப்படின்னு வேற விஷயம் மட்டும் சும்மா வந்து வீட்டுல உட்காந்து சொல்லுவாங்க, இவன் படிச்ச படிப்புக்கு இவருக்கு டேலண்ட்டுக்கு பெரிய பெரிய கம்பெனிலாம் கூப்பிடுறாங்க, என் பையன் போக மாட்டேங்க வீட்டுல சும்மா பார்த்துருக்கான் அப்படின்னு, ஏன் பார்த்துருக்கான், புத்தி அதிகமா பயன்படுத்தியாச்சு, இதுக்கு மேல பயன்படுத்த முடியாது. இதுக்கு என்ன தெரியுமா, ஒரு மளிகை வச்சு உட்காந்துருக்கோம், டே நீ படிச்சது என்னடா, பெரிய பெரிய படிப்பு, கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இப்படி உட்கார்ந்து மளிகையில வச்சிருக்க, பாமா எனக்கு பிடிக்கலமா, இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு, புத்தியை பயன்படுத்தாம செய்யற வேலைகள் பிடிச்சிருக்கோம், மனசு பிடிச்சு வாழ்த்தோம், அதுக்கப்புறம் தான் படத்துக்கு போவாரு, ஜாலியா சுத்திட்டு டூர் இல்லை டூர் படிக்கும் போது டூர்லாம் போயிருக்க மாட்டாரு, திடீர்னு பாருங்க வேலை செய்ய மட்டும் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கோம், ஜாலியா இருக்கும், சத்து போட்டுக்கும், வித்தியாசம் எதுவும் பண்ணிருப்பாங்க, பார்க்குற கிறுக்கு பையன் சொல்லுவாங்க, கிறுக்கு பையன் இல்லை, புத்தி அதிகம் பயன்படுத்திட்டாரு, இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது, இப்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாரு. சில பெண்கள்லாம் பாருங்க 60 வயசு 70 வயசு இருக்கும், லிப்டிக் எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நீட்டிங் போயிட்டு இருக்கு, ஏன் போயிட்டு இருக்கு, சின்ன வயசுல அந்த மாதிரி மனசு பிடிச்ச மாதிரி வாழல, இப்ப வாய்ப்பு வச்சிருச்சு, ஜாலியா சுத்திட்டு இருக்குங்க, சொல்லுவாங்க இந்த வயசு அந்த ஆளு ட்ரெஸ்ஸும் பாரு அப்படிப்பாங்க, பிடிச்சிருக்கு அவ்வளவுதான், அந்த மனசு உள்ள ஏக்கம் சரியா போயிட்டு இருக்கு, கிளீன் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் எல்லா உலகத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் உலகத்துல எல்லா தப்பையும் செஞ்சுதான் ஆகணும், எல்லா சரியும் செஞ்சுதான் ஆகணும், முன்ன பெண்ணு இருக்க அவ்வளவுதான். சின்ன வயசுல அடம் பிடிச்சிருந்தீங்கன்னா பெருசா அடம் பிடிக்க முடியாது, சின்ன வயசு சமத்தா இருந்தீங்கன்னா அடம் பிடிக்க இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மனசு பிடிக்குமா வாழ்ந்துருந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் மனசு பிடிச்ச மாதிரி இருக்கும், இன்ட்ரோல் வர வரைக்கும் வேற மாதிரி இருக்கும், இன்ட்ரோல் அப்புறம் வேற மாதிரி இருக்கும், அந்த இன்ட்ரோல் எப்பங்கிறது முக்கியம். சின்ன வயசுல எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு ஜாலியா லிப்டிக் எல்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணி சுத்தி இருந்தா அதுக்கப்புறம் பாருங்க கச்சா ட்ரெஸ் போட்டு அழுக்கு ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க, ஏன்னா அந்த அதாவது முடிஞ்சு போச்சு.
இவ்வளவுதாங்க. அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த புத்திசாலி குழந்தை இருக்கு இல்லைங்களா, ஒரு ஸ்டேஜ்ல எல்லா புத்தியும் விட்டுட்டு சும்மா மனசு பிடிச்ச மாதிரி வாழுமா? அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பையன் இருக்கானே, இந்த பொண்ணு இருக்காங்களே, ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல பையன், தங்கமான பொண்ணு, தங்கமான பையன், சமத்து இல்ல சொல்லுவாங்க. ஆனா ஒரே விஷயம் சொல்லுவாங்க, என்ன உழைக்க தெரியாதவன் சொல்லுவாங்க. பணம் இருக்காது, கார் இருக்காது. ஏன்னா நிம்மதியா வாழும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது நமக்கு பணம் சேராதுங்க, கார் வராது. இப்படி ரெண்டு குரூப் இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே இந்த ரெண்டு குரூப்ல ஏதாவது ஒரு குரூப் பார்த்தா இருப்பீங்க. யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல இருந்து மனசு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருந்து ஒரு நாள் புத்திக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருப்பீங்க. இல்ல சின்ன வயசுல இருந்து சமத்தா வாழ்ந்து மனசு பிடிச்ச வாழ்ந்து அவ்வளவுதாங்க. ரெண்டு கேட்டகரி மட்டும் தான் உழந்துட்டு இருக்கு. இது ரெண்டுமே பிரச்சனைங்க. அப்ப எப்படி இருக்கணும்? 24 மணி நேரமும் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தையும் செய்யக்கூடாது, புத்திக்கு நல்ல விஷயத்தையும் செய்யக்கூடாது. ரெண்டுக்கு நடுவுலயே போயிட்டு இருந்தா அதுக்கு பேரு ஞானப்பாதை. அதாவது சில பேர் இருக்காங்க, மனசுக்கு பிடிச்ச காரியத்தை மட்டும்தான் செய்வாங்க, அதுலயும் டேஞ்சர். புத்திக்கு நல்ல காரியம் மட்டும் பண்ணுவாங்க, அதுவும் டேஞ்சர். ரெண்டுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இதனாலதான் மனிதனுக்கு எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் வாழ்க்கை ஃபுல்லா ஏன் குழப்பமா இருக்கு தெரியுமா? நம்ம ரெண்டுல ஏதோ ஒரு கேட்டகரியா இருக்கோம், ரெண்டுக்கு நடுவில் இருக்கோம். அது எப்படி தெரியுமா? ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுதும் இந்த முடிவுல மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுமா இல்ல புத்தியை பயன்படுத்தணுமான்னு ரெண்டுக்கும் வெளியே வந்து யோசிச்சு உள்ள போகும். எப்படி தெரியுங்களா? பக்கத்து வீட்டுக்காரர் வரார், வந்துட்டு, சார் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் சார், இந்த மாதிரி ஆகி போச்சு, நான் கம்பெனியில் வேலை செய்யறேன், வேலை திட்டிகிட்டே இருக்காரு, எனக்கு ஒண்ணும் புரியல சார், என்ன பண்றது கேட்டா நீங்க வந்தீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து மொத்த பிரச்சனையும் அரை மணி நேரத்துல சொன்னா முடிவு எழுதி மடிப்பீங்க நீங்க? ஒரு செகண்ட் முடிவு எடுத்துட்டு பாருங்க, நான் சொல்றது கேளுங்க, அதான் கரெக்ட். நீங்க வேலை செய்ய பண்ணுங்க, நாளைக்கு காலைங்க போயிரு, ஐடியா சொல்லுவீங்களா? ஒரு செகண்ட் சொல்லிருவீங்க. யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு. நமக்கு பிரச்சனை வந்தா அப்போ யோசிச்சுட்டே இருப்போம், ஒரு மாசமா யோசிக்கிற முடிவு எடுக்க முடியே. உங்க பிரச்சனைய உங்க பிரச்சனையா உட்காந்து யோசிச்சா முடிவு எடுக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்கு வீட்டுக்கார பிரச்சனை மாதிரி யோசிச்சா முடிவு எடுத்துடணும், அவ்வளவுதான். அதாவதுங்க, அடுத்தவங்க பிரச்சனை யோசிக்கும் போது என்ன பண்றோம்? டக்குன்னு முடிவு எடுத்து, நான் சொன்னங்க, அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா அப்படி திட்டமில்ல, உங்ககிட்ட பணவே அப்பவே சொன்னாங்க, நீ கேட்டீங்களா? இது புரிஞ்சா போதுங்க. அதாவது மத்தவங்க விஷயத்துக்கு எப்படி முடிவு எடுக்கிறீங்க? வெளியிருந்து முடிவெடுக்கிறீங்க, மனசுக்குள்ளேயும் இல்லை புத்திக்குள்ளேயும் இல்லை, ரெண்டுக்கு வெளியே உட்காந்து தேர்டு பர்சனா முடிவெடுக்கிறீங்க. உங்க பிரச்சனைய பிடிச்ச விஷயத்துல வச்சுக்கிட்டு புத்தி கழிச்சுட்டு உள்ள போது பிரச்சனைக்கு சால்வ் பண்ணும் பொழுது அது குழம்பு போய் எதோ பக்கம் உள்ள போயிடும். அதனால என்ன பண்ணணும்? இனிமேல் ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயம் முடிவெடுக்கிறதா இருந்தாலும், வீடு வாங்குறது, ஆபீஸுக்கு போறது, கல்யாணம் பண்றது, எதா இருந்தாலுங்க, இந்த கோர்ஸுக்கு போறது, எதா இருந்தாலும் சரி, ஒரு பேப்பர் எடுத்துட்டு உங்க மனசு என்ன சொல்றதுன்னு எழுதுங்க. இனிமேல் புரிஞ்சிடும், புத்தி என்ன சொல்லி எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு ரெண்டு பேப்பர் வச்சு வெளியே வந்திருக்கேன். இது ஒரு பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை மாதிரி உட்கார்ந்து இந்த ரெண்டுல எந்த பக்கம் போனா நல்லதுன்னு யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, நல்லா கேட்டுங்க, முக்கியமான ரூல்ஸ். முடிஞ்ச வரைக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தான் நீங்க அதிகமா பண்ணணும். பல பேர் சொல்லுவாங்க, மனசுக்கு பிடிச்ச காரியங்கள்லாம் பண்ண உருப்பிட மாட்டீங்க, புத்திசாலமா முடிவெடுங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன், மனசுக்கு பிடிச்ச காரியம் தான் நிறைய பண்ணணும். ஆனா மனசுக்கு பிடிச்ச காரியங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் என்னென்னமோ தோணும், அதெல்லாம் பண்ண முடியாது. அது ரூல்ஸ் இருக்கு. மனசுக்கு பிடிச்ச காரியம் தான் பண்ணணும். அது செய்யும் பொழுது அடுத்தவங்களுடைய உடம்பு, மனசு, புத்திக்கு, உயிருக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது. நீங்க என்ன வேணா மனசு பிடிச்ச உலகத்துல வாழ்ந்துக்கலாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரே கண்டிஷன், நீங்க மனசு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது அந்த ஆக்ஷனால வேற யாருக்குமே உடம்பாலேயோ மனதாலேயோ உயிருக்கோ டேமேஜ் கொடுக்காம வாழணும். இது யோசிச்சா புரிஞ்சு போச்சா? என்ன பண்ணணும்? ஒரு ஹோட்டலுக்கு போகணும், கொத்து புரோட்டா சாப்பிடணும்னு மனசு சொல்லுது. ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காரு, சூப்பரா இருக்கு கொத்து புரோட்டா அப்படின்னு மனசு சொல்லி பிடிச்சிச்சு. புத்தி என்ன சொல்லும்? ஏய், கொத்து புரோட்டா சாப்பிடாத, ஏற்கனவே வயிறு கெட்டு போய் கிடக்கு, இது சாப்பிட்டா நைட்டு தூக்கம் வராது. இது புத்தி சொல்லிச்சா? இப்போ உங்களுக்கு போராட்டம், மனசா புத்தியாங்க, இங்க முடிவெடுக்க முடியலையா?
சில பேர் இருக்காங்க எப்ப பார்த்தாலும் புத்தியே முடிவெடுப்பாங்க, கொத்து புரோட்டா வேண்டாம், மனசு தூக்கி வீசிட்டு இவங்க ஒழுங்கா சாப்பிட்டு போவாங்க. ஆனா மனசு இருக்கிறது ஏங்கிட்டே இருக்கும், அதை பார்த்து ஏங்கிட்டே இருக்கும். சில பேர் இருக்காங்க ஒட்டாந்து எக்கு எடுத்துட்டு போனா கொத்து புரோட்டா சாப்பிட்டு போயிருக்காங்க, வயிறு கெட்டு போய் கிடப்பாங்க. நான் சொல்ற ரெண்டுமே வேண்டாம்னு சொல்றேன். 24 மணி நேரம் புத்திக்கு நாளே ஓடாதீங்க, 24 மணி நேரம் மனசு மேலே ஓடாதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு என் மனசு சந்தோஷமா இருக்கும், கொத்து புரோட்டா சாப்பிடுங்க, டெய்லி சாப்பிடாதீங்க. அப்போ மனசையும் எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும், புத்தியும் சந்தோஷமா வச்சுக்கணும், ரெண்டையுமே சந்தோஷம் வச்சுக்கிட்டோம்னா நாம ஞானி. அது சில பயிற்சிகள் இருக்கு, ரொம்ப சிம்பிள். பாருங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுது இந்த முடிவு மனசு பக்கம் போகணுமா புத்தி பக்கம் போகணுமான்னு வெளியிருந்து யோசிச்சிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஒரு பேப்பர் எடுங்க, இனிமேல் ஒரு வீடு வாங்குறதா பேப்பர் எடுங்க. இந்த வீடு மனசுக்கு பிடிச்சிருக்கா, பாயிண்ட் சொல்லுங்க. ஏன் மனசுக்கு பிடிச்சிருக்கு, கலர் நல்லா இருக்கு, வீடு பக்கத்து மாதிரி பாயிண்ட் சொல்லுங்க. இன்னொரு பக்கம் புத்திக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு லிஸ்ட் சொல்லுங்க. எழுதி முடிச்ச வரைக்கும் எழுதணும், எழுதி முடிச்சுட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு புத்தி பக்கத்துலேயும் போட மனசு போகாம பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை மாதிரி உட்காந்து இந்த ரெண்டுல இப்போதைக்கு எது பெஸ்ட்டு, ஓகே இதுதான் பெஸ்ட்டுன்னு ஒரு தடவை முடிவு பண்ணிடணும். ஒரு தடவை முடிவு பண்றதுக்கு எவ்வளவு நேரம் யோசிக்கலாம், புரிஞ்சுக்கங்க. முடிவு பண்றதுக்கு எவ்வளவு நேரம் யோசிக்கலாம், ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்க பேச்சு நீங்களே கேட்கக்கூடாது, விஜய் மாதிரி ஆயிடும். நான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டான், அதுக்கப்புறம் ஏன் பிரச்சனாலே கேட்க மாட்டேன், அப்புறம் ஆக்ஷன் இறங்கிடும். அவ்வளவுதான். முடிவு எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் வேணாலும் யோசிங்க, முடிவு எடுத்தா ஆக்ஷன் பண்ணும்போது மறுபடியும் யோசிக்காதீங்க, தான் குழப்பம். காலி எடுத்து கிளம்பிடுவோம், கேம் போலாம் படம் பார்க்கலான்னு பாத்துட்டு போயிட்டு இருக்கோம். முடிவு எடுத்தா சொல்ல போயிட்டு இருக்கணும்தான், பாத்துட்டு போவோம், வேண்டாம் வீட்டுக்கு போகலாம், காத்திரிப்பு இல்ல படத்துக்கு போலாம், நடுவில் ஆடிட்டு இருப்பீங்க, டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்டா, ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ முதல்லயே தெளிவா முடிவு எடுத்துருந்தா இந்த நடுவில் குழப்பம் வராதா? இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இது நான் சொல்லும் பொழுது ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருப்பேங்க, பார்க்கறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். உங்க வாழ்க்கையில இனிமேல் ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. பாருங்க எதுக்கு சொல்றேன்னா, இப்போ உங்க மனதில் இருக்கும் குழப்பத்துக்கு என்ன காரணம் சொல்லிட்டா, ஏற்கனவே செஞ்ச விஷயங்கள் தப்பா பண்ணிட்டீங்களா, அதை நினைச்சு குழம்புறீங்களா, வருத்தம் கவலை வந்துருச்சா, சே போன வருஷம் அந்த வீட்டை விழுந்துட்டேன், நிக்காம வச்சிருந்தான், சே வேற விஷயம் பண்ணிட்டேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்த ஏற்கனவே பாஸ்ட் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த தவறுகள் நினைச்சு வருத்தப்படுறீங்களா? ஏன் வருத்தப்படுறீங்க, அன்னைக்கு ஒழுங்கா யோசிக்கல, புரிஞ்சுங்களா? அப்ப அந்த வருத்தம் என்ன குழப்பப்படுதா? இன்னொன்னு, இப்ப நடக்கிற விஷயங்கள்ல குழப்பம் வருது, ஏன் என்ன முடிவுக்குன்னு தெரியல. ஏற்கனவே நடந்த விஷயத்துக்கும் வருத்தம், இப்ப நடக்கிற விஷயத்துல குழப்பம், ஃபியூச்சர் நடக்கிற விஷயத்தை பத்தி பயம். இதுதான் ஒரு மனிதனுடைய மனதில் குழப்புற முக்கியமான 3 விஷயங்கள், வருத்தம், குழப்பம், பயம். என்ன காரணம், முதல்லயே முடிவெடுக்க முடியல, இப்போ முடிவெடுக்க முடியல, இனிமேல் எப்படி முடிவெடுப்போம்னு தெரியல. ஒருவேளை இன்னிலிருந்து நீங்க எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் யோசிச்சு கரெக்டா முடிவெடுத்து பர்ஃபெக்டா போனீங்கன்னா அந்த காரியத்தினால நாளைக்கு உங்களுக்கு வருத்தம் வராது, புரிஞ்சுங்களா? அப்ப இன்னிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க, கடந்த 10 வருஷத்துல நடந்த விஷயத்துக்கு நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுவீங்க, தெளிவான முடிவு எடுத்திருக்கீங்க, அப்படியே கொலைப்படுவீங்க. என்ன கேட்டீங்கன்னா, நான் இந்த டெக்னிக்கை கடந்த ஒரு 8 வருஷமா பயன்படுத்திட்டு வரேன், கடந்த 8 வருஷமா நடந்த ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன், 8 வருஷமா செஞ்ச ஒவ்வொரு காரியமும் தெளிவா பண்ணியிருக்கேன். பட் கஷ்டம் நஷ்டம் லாபம் நஷ்டம் எல்லாம் வந்திருக்கும் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக 100% பியூரா சுத்தமா எல்லாம் போகாது, அடி உத குத்து எல்லாம் கிடைக்கும். பட் மனசுல பிரச்சனை இருக்காது, வெளியும் எக்ஸ்ட்ரா பிரச்சனை இருக்கும், மனதில் குழப்பம் இருக்காதுங்க, மனசு மட்டும் தெளிவா இருக்கும், என்னென்னமோ நடக்கும் வாழ்க்கையில, மனசு மட்டும் தெளிவு. ஏன் தெரியுமா, நான் எடுத்த முடிவு சரியான முடிவு, அவ்வளவுதான். கடந்த 8 வருஷமா நான் எடுத்த ஒவ்வொரு முடிவும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நான் தெளிவா எடுத்து அதை விட பெஸ்ட் மூவ் கொடுத்துருக்க முடியாது. எப்ப கவலை வரும், ஒருவேளை இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படி நல்லபடி நடந்திருக்கு யோசிச்சா கவலை வரும். இன்னைக்கு எடுக்கிற ஒரு முடிவு ரொம்ப தெளிவா இருந்தா நாளைக்கே வருத்தப்பட போறீங்க, கான்ஃபிடன்ட் இருப்பீங்களா? அப்போ முதல்ல நம்ம செய்யற வேலையை தெளிவா செஞ்சோம்னா வருங்காலத்துல இந்த விஷயத்தை நினைச்சு கவலைப்பட மாட்டோம், முடிஞ்சு போச்சா கவலையே வராது. அடுத்தது, இன்னைக்கு நடக்கிற விஷயத்துல தெளிவா இருந்தா
குழப்பம் வராதா? இது ரெண்டும் ஒழுங்குபடுத்திட்டாக்க நான் ஒழுங்காத்தான் எனக்கு வந்தோம்னா ஃபியூச்சரை பத்தி பயம் வராது, அப்போ கவலையும் வராது, குழப்பம் வராது, பயம் வராது. இன்னைக்கு ஆரம்பிச்சா போதுங்க. எப்படி தெரியுங்களா? அதாவது ஒவ்வொரு ஆக்ஷனும் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால இதனால மற்றவங்களுடைய உடம்புக்கோ மனசுக்கோ உயிருக்கோ எந்த ஒரு டேமேஜும் ஆகாம எடுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒரு பிசினஸ், இந்த பிசினஸ்ல இவன் அடிச்சோம்னா நமக்கு 10 கோடி ரூபாய் கிடைக்கும்னா நம்ம என்ன பண்றோம்? புத்தியை பயன்படுத்தி அடிச்சுட்டு போயிட்டு நம்ம எட்டு போட முடிவு பண்றோமா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. நமக்கு லாபம் வரணும், மற்றவங்க காயப்படவும் கூடாது, அந்த மாதிரி முடிவு எடுக்கணும். இப்ப என்ன தெளிவா இருப்பீங்க, எத்தனை பேர்த்துடைய மனசை கெடுத்துட்டு முன்னேறிட்டு போறீங்களோ அத்தனோட மனசும் உங்களை பார்த்து நினைக்க பத்தியா நாசமா போக நினைக்கிறாங்க இல்லைங்களா? அந்த நினைப்பு உங்களை பாதிக்கும், உங்களால ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல போக முடியாது, தமாலும் கீழே விழுந்துருவீங்க. மற்றவங்களுடைய எண்ணங்கள்ல நம்மளை பத்தி நல்ல எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிட்டீங்கன்னா போய் சாதி சொல்லி ஏதாவது அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என் மேல நல்ல அபிப்பிராயம் மட்டும்தான் வச்சிருக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசிச்சு யோசிச்சு பொறுமையா பண்றேன். என்னன்னு தெரியுமா? ஆரம்பத்துல மெதுவாக தான் முன்னேறுவேன். நான் நினைச்சிருந்தேன்னா இந்த 6 வருஷத்துல இன்னும் இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய கோடீஸ்வரனாவோ பெரிய இடத்துக்கு நான் போயிருக்கலாம். ஆனா என்ன, பல கோடி பேர் மனசை கஷ்டப்படுத்தி போயிட வேண்டியதா இருக்கும். இப்ப போற ரூட் எப்படி தெரியுங்களா? எல்லாரும் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும், நாமளும் என்னாகும் மெதுவாக தான் போவோம், மெதுவாக தான் போவோம், ஆனா ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கும், மேட்ரிக்ஸ் மாதிரி போவோம், இறங்கவே மாட்டோங்க, முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும், கீழே விழுகவே மாட்டோம், ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னால தான் போவோம். எப்போ மற்றவருடைய மனதை உடம்பை உயிருக்கு எந்த ஒரு பாதகமும் நீங்க செய்யாம இருந்தா மட்டும்தான் முன்னேறி போக முடியும். அதுதான் சொல்றேன், ஒவ்வொரு முடிவும் தெளிவா இருக்கும். அதனால இனிமேல் வீடு வாங்குறது விற்கிறது கல்யாணம் எதா இருந்தாலும் சரிங்க, தயவு செய்து யோசிங்க. அதுக்காக தியானம் எது தெரியுமா? இந்த உட்கார்ந்து தூங்குறது இல்லையா, நைட்டு உட்கார்ந்து தூங்குங்க, நைட்டு தெளிவான முடிவு எடுக்கும், கரெக்டு தப்புன்னு சொல்லிட்டு புத்தி மனசு ஒன்று சேருங்க. தியானத்தின் மூலமாக நமது புத்தியும் மனசும் ஒன்று சேர்க்கலாம். நீங்க வந்து பெருசா ஒன்று கவலைப்பட வேண்டாம், டெய்லி தியானம் மட்டும் பண்ணுங்க, உட்கார்ந்து தூங்குங்க, அமைதியா உட்காரு. என்ன தெரியுமா, யோசிச்சு பாருங்க, குழப்பா இருக்கும் பொழுது தியானம் பண்ணி முடிச்ச உடனே தெளிவான முடிவு கிடைக்குதா? தெளிவான முடிவு என்ன, புத்தி மனசு ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும். சில விஷயங்கள்ல குழப்பையாவது தெரியுமா, சொல்லுவோம் அற மனசா இருக்கு, அது அரசு அற மனசா இருக்கு, அற மனசுன்னு ஒண்ணு இல்ல, புத்தி வேற சொல்லுது, மனசு வேற சொல்லுது, இதுக்கு பேர் அற மனசு. சில சொல்லுவோம் எனக்கு முழு திருப்தியா இருக்கு, எப்ப முழு திருப்தியா இருக்கு, புத்தி மனசு ஒண்ணு சேர்ந்தா முழு திருப்தி. இப்ப இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க, நல்லா யோசிச்சு இதனால ஃபியூச்சர்ல என்ன வரும் எல்லாம் யோசிச்சு தெளிவான முடிவு எடுங்க. அந்த முடிவு எடுத்துட்டா எத்தனை வருஷம் கழிச்சு யோசிச்சாலும் அன்னைக்கு நான் எடுத்த முடிவு கரெக்டுன்னு சொல்லணுங்க. அப்படி யோசிக்கணும், கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லைங்க. ஒரு கார் வாங்கணும், விற்கணும், வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும்னா ஒரு 10 நாள் டிலே தான் பரவாயில்ல. அவசரப்பட்டு உள்ள போயிட்டு பாருங்க, பல பேர் 20-30 வருஷமா கஷ்டப்படுறீங்களா இல்லையா? சில பேர் யோசிப்பாங்க, ஐயோ இந்த விஷயம் தெரியாம என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டேன், முதல்லே புரிஞ்சிருந்த தப்பிச்சிருக்கலாம் அப்படி யோசிக்கலாம் இல்லையா? பாருங்க, உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு சில பேருக்கு கிடைச்சிருக்கு. கல்யாணம் ஆகாத மாதிரி பேர் ஒழுங்கா பொறுமையா யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா இனி வாக்கு நிம்மதியா இருக்கலாம். வீடு வாங்காதவங்க இவங்கெல்லாம் பாருங்க, அப்போ அந்த முடிவெடுக்கிறது தெரியல, அவசரப்பட்டுருவோம், ரோட்ல போயிட்டு இருப்போம், எண்ணங்கள் வரும். நீ சொன்னியா எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும், நாம எடுத்தா பிரச்சனை என்ன, ரோட்ல போயிட்டு ஒரு பொண்ணை பார்த்துருப்போம், கை ஒரு எண்ணம் வந்துருக்கு, ஐயோ பிடிச்சிருக்கேன்னு ஒரு சின்ன எண்ணத்தை பிடிச்சிருக்கனால 20 வருஷம் கஷ்டம் போச்சிருந்தப்போ அப்பயே யோசிச்சிருந்தோம்னா விட்டு வந்துருக்குமா இல்லையா? இவ்வளவு தாங்க நான் சொல்றது, என்னமோ வித்தியாசமா இருக்குங்க. இனி உங்க வாழ்க்கையில இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் யோசிச்சு பாருங்க. இனி உங்க வாழ்க்கையில மனதுல சந்தோஷம் அமைதி நிம்மதி மட்டும்தான் இருக்கும், குழப்பம் இருக்காது, கவலை இருக்காது, பயம் இருக்காது. அடுத்தது இங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து கேட்கிறேன், போன வாரத்துல ஒவ்வொரு நாள்லையும் எவ்வளவு நிமிஷம் நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமா இருந்தீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. கடந்த மாசம் போன மாசத்துல ஏதாவது ஒரு நாள் எடுத்துக்கங்க, அக்டோபர் 31 நீங்க நிம்மதியா அமைதியா சந்தோஷமா எத்தனை நிமிஷம் இருந்தீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தர் யோசிக்கிறாங்க,
ஒருத்தர் சொல்றாரு அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் நிம்மதியாக ஒருத்தர் இன்னொருத்தர் முக்கால் மணி நேரம் இன்னொருத்தர் அஞ்சு நிமிஷம் இன்னொருத்தர் என்னது நிம்மதியா அமைதியா சந்தோஷமா வாங்க சார் அதெல்லாம் போய் 40 வருஷம் ஆகுது என்னன்னே தெரியாது செல்வத்துக்கு என்னன்னே தெரியாது நான் கேட்கிறேன் ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எவ்வளவு நிமிஷம் நிம்மதியா இருந்தீங்கன்னு சொன்னா யாராவது 24 மணி நேரம் நிம்மதியா இருந்தேன்னு சொல்ல முடியுமா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முடியல அப்புறம் எதுக்குங்க வாழணும் எதுக்கு படிச்சோம் எதுக்கு வேலைக்கு போறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு வாழ்றோம் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நிம்மதியா கூட வாழ வக்கு இல்லாம எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சோம் என்ன அறிவு இருக்கு நமக்கு யோசிச்சு பாருங்க அப்ப எது நோக்கி போயிட்டு இருக்கிறோம் பணம் மட்டும் பேங்க்ல இருக்கும் ட்ரெஸ் நிறைய இருக்கும் வீட்டுல எல்லாம் இருக்கும் நோய் இருக்கும் எல்லாமே இருக்கும் நிம்மதி மட்டும் இருக்காது எதை தேடி வாழ்க்கை போகுது பணம் சம்பாதிக்கிறது தான் நோக்கம் அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது அவ்வளவா எல்லாத்துலயும் நோக்கம் என்ன பணம் சம்பாதிக்கணும் பணம் அப்ப என்ன ஆகுது நிம்மதி கிடைக்காது எதை தேடி ஓடணும் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி சந்தோஷம் இதுக்காக எவ்வளவு வேணா செலவு பண்ணுங்க உங்க பாக்கெட்ல 5 காசு வேண்டாம் பீரோல பணம் வேண்டாம் பேங்க்ல பணம் வேண்டாம் நகை வேண்டாம் ஒன்று வேண்டாங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் அமைதியாக இருக்கிறேன் சந்தோஷம் சொல்ல முடியுமா அதை சொல்லி பாருங்க மற்ற அத்தனை கோடிக்கணக்காக வந்து கொட்டும் எது வேண்டாம்னு சொல்றீங்களோ அது உங்க பின்னால ஓடி வரணும் அப்ப நான் கேட்கிறேன் மனதில் நிம்மதியா கூட வாழ்றது முடியலையே இதை கத்துக்காம வேற என்ன கத்துட்டு இருக்கீங்க சம்பாதிக்கிறது எப்படி ஷேர் மார்க்கெட் ஒரு மணி நேரம் கிளாஸ் போவோம் நாங்களும் கிளாஸ் போவோம் பங்கு சந்தையில் சம்பாதிக்கிறது எப்படி அதுக்கு போவோம் மனசை ஒழுங்க வச்சுக்கிற பயிற்சிகளை போக மாட்டோம் பிசினஸ் பண்றது எப்படி ஊரை ஏமாத்துறது எப்படி இதுக்கெல்லாம் கோர்ஸ் போவோம் ஃப்ரெண்ட் போய் கேட்போம் ஏண்டா நீ எப்படி ஏமாத்தின சூப்பரா ஏமாத்துறா எனக்கு சொல்லி கொடுறா ஒருத்தர் ஆரோக்கியமா இருப்பான் நீ எப்படி யாரும் கேட்கவே மாட்டோம் இப்ப யாராவது ஊரை ஏமாத்தினா போதும் சூப்பர் ஆளுங்க சூப்பரா ஏமாத்துக்காருங்க ஏன் ஏமாத்துறது சூப்பரா என்ன கேளுங்க நான் கடந்த ஒரு 8 வருஷமா 24 மணி நேரமும் நிம்மதியா அமைதியா சந்தோஷமா வாழ்றேன் எல்லாம் நடக்கும் ஆனா ஏன் மனம் நிம்மதியா தான் இருக்கும் பணம் போகும் பணம் வரும் எல்லாமே நடக்குங்க கஷ்ட நஷ்டம் எல்லாமே வரும் மனசுல மட்டும் ஒண்ணு இருக்காது மனசு எப்படி ஜீரோவா இருக்கும் எப்படி முடியுது அதை ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க அதுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் இங்க எல்லாத்தையும் பார்த்து கேட்கறேன் நீங்க நிம்மதியா அமைதியா சந்தோஷமா வாழணும்னா உங்க வாழ்க்கையில எது கிடைச்சா நிம்மதியா அமைதியா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு யோசிங்க ஒரு பேப்பர் கொடுக்குறேன் சும்மா கற்பனை எழுதுங்க ஒவ்வொருத்தர் எழுதிக்கங்க இல்லை யோசிக்கங்க எழுதியாச்சா எது நடந்தா நிம்மதியா இருக்கும் எல்லாரும் யோசிச்சுங்க யோசிச்சாச்சு ஒருத்தர் சொல்றாரு வெளியே சொல்ல வேண்டாம் ஒருத்தர் சொல்றாரு எனக்கு வந்து எழுதி சொல்றாரு சார் எனக்கு வந்துங்க புதுசா ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணுங்க அதுதான் மனசு ரொம்ப வருஷம் ஆசை அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் நான் நிம்மதியா இருப்பேன்னு சொன்னீங்களா யாராவது மனசு நினைச்சீங்களா அப்படி யாராவது நினைச்சிருந்தா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க அந்த வீடு வாங்கறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகுமா சுமாரா இப்படி இருக்க கணக்கு பிரகாரம் எப்போ ஒரு நான் சொந்தமா வீடு வாங்கினாதான் நிம்மதியா இருப்பேன்னு உங்க வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சோ அந்த வீடு வாங்குற வரைக்கும் நிம்மதி இல்லாம இருக்க போறேன்னு சொல்லிட்டீங்க முடிஞ்சு போச்சு அர்த்தம் புரிஞ்சுங்களா எந்த வீடு வாங்கினா நிம்மதியா இருப்பேன்னு வாய் விட்டு சொல்லிட்டீங்களோ அந்த வீடு வாங்குற வரைக்கும் நீங்க நிம்மதி இல்லாம இருக்க போறதா நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க நிம்மதி இருக்காது அந்த வீடு வாங்கினா மட்டும் தான் நிம்மதியா இருக்கும் நான் கேட்கிறேன் அதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகுமா அது வரைக்கும் கஷ்டப்பட்டா பதில் போறீங்க இன்னொரு இந்த ஊர்ல நான் வந்து ஒரு கவுன்சிலர் ஆயிட்டா சந்தோஷப்படுவேன் சொல்றீங்களா இன்னைக்கு கவுன்சிலர் ஆக முடியுமா அதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகுமா ஒரு ஆகாம கூட போலாமா எப்போ இந்த விஷயம் நடந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கோ நீங்க நிம்மதியா இல்லைன்னு அர்த்தம் கிடைக்காதுன்னு அர்த்தம் ஒரு சில பேர் இந்த ஊரை விட்டு நான் இந்தியாவுக்கு போனா நிம்மதியா இருப்பேன் இன்னொருத்தர் இந்தியா விட்டு இங்கே வந்தால் நிம்மதியா இருப்பேன் இன்னொருத்தர் யூஎஸ்பி செட்டிலாம் நிம்மதியா இருப்பேன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி யோசிச்சிங்களா உங்க பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் நடக்காது 5 வருஷம் 4 வருஷம் ஆகும் அது வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்க போறீங்களா அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்புங்க சில பேர் யோசிப்பாங்க எங்க வீட்டுக்கார மண்டையில முடி முடிச்சா சந்தோஷமா இருப்பேன் இப்போதைக்கு முளைக்காது என்ன பண்ணுவீங்க வாக்குல முளைக்க முளைக்காது என்ன பண்ண போறீங்க வாக்கு நிம்மதியாக இருக்க போறீங்க நாம என்ன பண்றது தெரியுமா நாமளே ஒரு முட்டுக்கட்டை வச்சுக்கிறோம் இது நடந்தாலும் சந்தோஷமா இருப்பேன் அப்ப என்ன அது சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது அர்த்தம் அது நடந்தாலும் சரி நடக்காட்டையும் சரி சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்கு அதான் நடக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அதை புரிஞ்சுக்கா போதுங்க
உங்களுக்கு எல்லாரும் யோசிங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, உலகத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை யோசிங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டை ஒருவேளை இப்ப நான் பிளே பண்ணா நீங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த எந்த பாட்டு பிடிக்கும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கு வேற வேற பாட்டு பிடிக்குதா, பிடிச்சிருச்சா, யோசிச்சிட்டீங்களா? இருக்குது பெஸ்ட் சாங், அந்த பாட்டை இப்ப நான் போடுறேன், இவருக்கு பிடிச்ச பாட்டை நான் போடுறேன். இவர் என்ன பண்ணுவாரு, அந்த பாட்டு போடும்போது சந்தோஷமா இருப்பாரு, இருப்பாரா, எனக்கு பிடிச்சிருச்சு. மற்ற எல்லாம் வருத்தமா இருப்பாங்க, அந்த பாட்டு பிடிக்காது. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பாட்டு பிடிக்குதா? எப்போ ஒரு பாட்டு இந்த பாட்டு நான் உசுருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்றீங்களோ, அந்த பாட்டு கேட்கும் பொழுது நீங்க நிம்மதியா அமைதியா சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு எம்எல்ஏ ஆகணும், இதுக்கு எதுக்கு வீட்டுக்காரர் மட்டும் முடி முடிக்கணும், பாட்டு கேட்டு போயிட்டு போக வேண்டியதானே. மனதினுடைய அமைதி நிம்மதி சந்தோஷங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி காசு கொடுத்து வாங்குறது இல்லைங்க, அதுக்கு நிறைய செலவெல்லாம் ஆகாது. எது உங்க மனசுக்கு பிடிக்கும்னு யோசிச்சு அதை திரும்ப திரும்ப கொடுத்தா மனசு சந்தோஷமா இருக்கும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு நாளைக்கு 10 முறை கேளுங்க, 10 × 5 50 நிமிஷம் அன்னைக்கு நீங்க நிம்மதியா இருந்தீங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கு என்ன செலவாச்சு? ஒரு செலவு இல்லை. செல்போன்ல பாட்டு போட்டா கேட்டு போலாம். குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா, சில குழந்தை இருக்குது செல்போன்ல பாட்டு வச்சு கொடுன்னு கேட்கும், வச்சு கொடுத்தா தமிழ் மொழி பாட்டு செம்மொழியோ அது பாட்டு குழந்தைக்கு பிடிச்சி கேட்கும், கேட்டே இருக்கும். பிடிச்சோன்னே அம்மா எனக்கு மறுபடியும் பாட்டு விட்டு கேட்கும், பாத்துக்கீங்களா? திரும்ப திரும்ப ஒரு நாள்ல அதே பாட்டை 100 முறை கேட்குங்க. இந்த அம்மா திட்டுவாங்க, சனியின் அறிவு இருக்க உனக்கு, இந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்டு மண்டை வலிக்குது, உங்களுக்கு வலிக்கும், அதுக்கு சந்தோஷமா இருக்கும். குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை திரும்ப 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 செய்ய பாத்தீங்களா, ஏன் தெரியுமா, மனசுக்கு பிடிச்சா போதுங்க, திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு வண்டி வச்சு தள்ளி விட சொல்லுவோம், சிரிக்கும், தள்ளி விடுங்கிறோம், தள்ளி விடும் சிரிக்கும். நாம 100 முறை தள்ளி விட்டுருப்போம், அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கை வலிக்கணும், போத வலிமை, மறுபடியும் தள்ளி விடும் அப்படிங்கிறோம். அதுக்கெல்லாம் தெரியும், தள்ளி விட்டா சந்தோஷமா இருக்கும், முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தை நிம்மதியா சந்தோஷமா ஆரோக்கியம் அமைதியா இருக்குங்க. இவ்வளவுதாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு முதலமைச்சரா பதவி ஏற்று போய் உட்கார்றோம் இல்லைங்களா, அப்ப கிடைக்கிற சந்தோஷத்துக்கும் இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை கேட்கும் பொழுது, படங்கள் பார்க்கும் பொழுது, விளையாடும் பொழுது, மனசுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யும் பொழுது கிடைக்கிற சந்தோஷத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சொந்தமா பெரிய வீடு வாங்கி அதுக்குள்ள போனா சந்தோஷம்னு. ஏற்கனவே வீடு வாங்கினதான் கேட்டு பாருங்க, அதை கட்டி முடிச்சு உள்ள போகுது, ஓஞ்சு போயிடும், ஐயோ இதை போய் கட்டணமேனு உள்ள போவாங்க, கஷ்டப்பட்டுதான் உள்ள போவாங்க, யாரும் சந்தோஷம் உள்ள போக மாட்டாங்க. எது சந்தோஷம் நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் போது சந்தோஷம் இருக்காது. அந்த சந்தோஷம் நோக்கி ஓடுறது, அந்த ஓடுற டைம் தானே சந்தோஷம். இப்ப இங்கிருந்து நீங்க ஒரு டூர் போறீங்க, லங்காவுக்கு போறீங்க, காடி எடுக்கிறீங்க, ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் லங்காவுக்கு கிளம்புறீங்க, ஜாலியா டூர் போறீங்க. யோசிச்சு பாருங்க, டூர் போகும்போது பாத்தீங்கன்னா பஸ் கார்ல போறீங்க இல்லையா, இங்க வண்டி எடுத்திருந்தா மனசு மாறிடும், ஜாலியா இருக்கும், பாட்டெல்லாம் பாடுங்க, ஜாலியா கலாஞ்சிட்டு அதை விட்டு போறீங்க இல்லையா. இங்கிருந்து லங்காவுக்கு போற வரைக்கும் ஜாலி, அங்க போறீங்க, நீங்க போறது என்ன, லங்காவில போய் சந்தோஷமா இருப்பேன் அப்படிதான் டூர் காமிங்க. இங்கிருந்து அங்க போறதுதான் ஜாலி, அங்க போறீங்க ஒரே மழை பெஞ்சிட்டு இருக்கு, இறங்கவே முடியல, என்ன பண்ணுவீங்க, காரைக்குடியே உட்காந்துட்டு சாப்பிட்டு கிளம்பி வந்துருவீங்களா, வரும்போது ஜாலியா வருவீங்க, டூர் முடிஞ்சு போச்சா, போறதும் வரதும் ஜாலி, அந்த இடம் ஜாலி, புரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு மனசுல ஒரு டார்கெட், வீடு வாங்கணும், என்ன இருக்கா, அந்த வீடு வாங்கறதுக்காக நீங்க ஓடுறீங்க வந்தீங்களா, அந்த ஓடுறதுதான் நீங்க, அதுதான் சந்தோஷம், அதுதான் அமைதி. அந்த இடத்துக்கு போனா அது முடிஞ்சு போயிடும், மறுபடியும் வேற டார்கெட் நீங்க ஓடணும், அதை புரிஞ்சுக்கங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த இடத்துக்கு போயிட்டா சந்தோஷம், அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா புதுசா வேற ஒரு டார்கெட் வந்துடும், வீடு வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், வேற டார்கெட், அது நல்லதான் சந்தோஷம். எப்பெல்லாம் கேட்டு பாருங்க, யார் கேட்டாலும் இது நல்லதான் சந்தோஷம் அது சொல்லிட்டே இருப்பாங்க, பாபு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், சந்தோஷம் இருக்கவே மாட்டாங்க. அந்த ஓட்டம் இருக்கீங்க, அதான் ஜாலி, அதான் சந்தோஷம், நிம்மதி, அமைதி. அதனால இனிமேல் இன்னைக்கிறது கஷ்டம் இருக்கா, நான் பாட்டு கேட்டா உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இல்ல முடிஞ்சு போச்சு, ஏன் மனசு சந்தோஷமா இருக்கு. அப்ப 30 பாட்டு வச்சிருப்பேங்க, எனக்கு எப்ப மனசு சந்தோஷமா இருக்கும், ஒரு பாட்டு போடுவேன், கண்ணை போடுவேன், கேட்கும்
ரொம்ப ஜாலியா இருக்குது. உடனே கேட்க கூடாது, என்ன பாட்டு கேட்க கூடாது, எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு பிடிக்காது. ஒவ்வொரு மனதும் வேற. சில பேர் கேட்பாங்க, இந்த பாட்டு ஏன் பிடிச்சிருக்குன்னு. நான் பிடிச்ச பாட்டை ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா, பிடிச்ச விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணா பிடிக்காம போயிடும். இப்படிதான் பல பேர் ஆராய்ச்சி பண்ணி தோத்து போய் உட்காந்துருக்கீங்க. ஒன்னு பிடிச்சிருக்கா பேசாம இருக்கணும், அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன் பிடிச்சிருக்கு, எதுக்கு பிடிச்சிருக்கு, ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா பிடிக்காம போயிருங்க. ஒரு பாட்டு பிடிக்குங்க, நீங்க உட்காந்து பாட்டோட வரியெல்லாம் எழுதி மனப்பாடம் பண்ணி திரும்பி அந்த பாட்டை கேளுங்க, பிடிக்காது. மியூசிக் பிடிச்சிருக்கும், உட்காந்து மியூசிக் எப்படி யோசிச்சு பாருங்க, பிடிக்காது. பிடிச்சிருக்கா பாட்டு பாடலாம், பிடிச்சிருக்கா கேட்டு போயிட்டே போயிட்டு தானே. அதனால பிடிச்ச விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. என்னோட லேப்டாப்ல ஒரு 10 படம் இருக்கு. எனக்கு எப்பப்பெல்லாம் மன சந்தோஷமா இருக்கணுமோ அந்த படத்தை போடுவேன். ஒரு சில படங்கள்ல நான் 100 முறை பார்த்துக்கங்க, ஒண்ணு இல்ல உள்ளத்தை அழித்தா. மைக்கேல் முதல்ல காமராஜர், சதிலீலா, இப்ப ரீசெண்டா ஒரு கல் ஒரு கண்ணாடி 100 முறை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த படம் வரல. அந்த மாதிரி ரேஞ்சில அது உங்களுக்கு பிடிச்ச படம், எனக்கு பிடிக்காது. நான் எனக்கு பிடிச்ச படம் தான் பார்ப்பேன். இப்போ அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தை போட்டேன்னா எனக்கு படம் ஆரம்ப கடைசி வரைக்கும் பார்த்தா பிடிக்குதுங்க. தெரியாது. ரெண்டும் ஒரே மதிப்பு தாங்க மனசை பொறுத்த வரைக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னையிலிருந்து இனிமேல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால இன்னைக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியா சந்தோஷமா எவ்வளவு நிமிஷம் வாழ்ந்தீங்கன்னு இனிமேல் யோசிங்க. அதோடைய டைம் அதிகமாக 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 உங்க வாழ்க்கையில நிம்மதி அமைதி சந்தோஷம் அதிகமாயிட்டே போகும். இதுக்கெல்லாம் பெருசா செலவெல்லாம் பண்ண வேண்டாம். நான் பாட்டு கேட்பேன் படம் கேட்பேங்கிறத நீங்களும் பாட்டு கேளுங்க படம் கேளுங்க சொல்ல. உங்களுக்கு கேரம்போர்டு விளையாட பிடிக்கும், விளையாடுங்க. நல்ல ட்ரெஸ் போட்டா பிடிக்கும் பாருங்க. முதல்ல நான் ஜிப்பா போட்டு சுத்திட்டு இருப்பேன். பழைய படங்கள்லாம் பாருங்க, எல்லாமே ஜிப்பாவா இருக்கும். அவங்க கூட ஜிப்பா போட்டு உட்காந்து துரத்தி விட்டாங்க, கேமரா சரியில்லை. ஏன் அப்ப சொல்லுவாங்க, அந்த ஜிப்பா போட்டு வந்து ஆயிரம் திட்டுவாங்க, என்னடா ட்ரெஸ் போட்டுருக்கு, அசிங்கமா இருக்குமாங்க. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பிடிச்சிருக்குங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. இப்ப எனக்கு ஜிப்பா பிடிக்கலீங்க, ஒயிட் ஷர்ட் இந்த ஆஃப் ஹேண்ட் போட்டா எனக்கு பிடிக்குது. கேட்கக்கூடாது, எனக்கு பிடிக்குது அவ்வளோதான், அவ்வளோக்காக தான் சொல்லல. இந்த ஷர்ட் போட்டால் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. புரிஞ்சுங்களா, மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ் மட்டும்தாங்க நான் வச்சிருப்பேன். நம்ப மாட்டீங்க, எங்கிட்ட எப்பவுமே 10 ட்ரெஸ் மேலே இருக்கவே இருக்காது. எப்போ ஒரு ட்ரெஸ் எனக்கு மனக்கு பிடிக்கலையோ தூக்கி அக்கா கொடுத்துருவேன், எல்லாம் கொடுத்துருவேன், எத்தனை பேர் இருக்கிறா கொடுத்துருவேன். புதுசு எடுத்துக்கப்போ உங்கள் வீட்டு ஷெல்ஃபில் பாருங்க, நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கீங்களா. இப்போ சொல்கிறேன், எந்த ட்ரெஸ் பிடிக்குது, ஒரு ட்ரெஸ் போட்டால் மட்டும் சந்தோஷமா இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை கட்டணம் பண்ணுவீங்க. முக்கியமாக நான் நாளில் மட்டும் போடுவீங்களா. நான் என்ன சொல்றேன், அந்த ட்ரெஸ் டெய்லி போடுங்க. அதாவது ஒரு செருப்பு கொடுங்க, செருப்புல இருந்து பேண்ட்ல இருந்து ஷர்ட்ல இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து போற வண்டியில இருந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதா மாத்தி வச்சு பாருங்க. இந்த மனசுடைய சந்தோஷம் தாங்க நம்மளுடைய உயிருடைய சந்தோஷம். நம்ம உயிருடைய அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது மனசை பேஸ் பண்ணி தான் இருக்கு. உங்க வீட்டுல பணம் இருக்கா நகை இருக்காங்கிறதால அந்த உயிர் பார்க்காது. உங்க மனசை நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமா அமைதியா எவ்வளவு நேரம் வச்சுக்கிறீங்களோ அதுதாங்க உயிர், அதுதாங்க எனர்ஜி, சொத்து. இது இங்க இருந்தா நீங்க என்ன வேணாலும் ஆகலாம், இங்க இல்லைன்னா எல்லாமே இருக்கும், உயிர் மட்டும் இருக்காது, போயிடும். அதனால இனிமேல் யோசிச்சு பாருங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச காரியம். சில பேருக்கு வயசானவங்களா இருப்பாங்க, 60 வயசு 70 வயசு இருக்கும், ஒரு பார்க்ல போகும்போது குழந்தைகளா விளையாடுவாங்க தூரியில, அந்த ஊஞ்சல்ல மனசுக்கு தோணும், என்ன பண்ணுவாங்க, நான் பாட்டி ஆயிட்டேன் விளையாடக்கூடாது. ஏன் இப்போ விளையாடுங்க, சந்தோஷமா இருக்குங்க. இது யாருக்கா டேஞ்சரா, மற்றவங்க எடுத்துலாம் இருக்குமா, அந்த தூரில் விளையாண்டுவாங்க, சந்தோஷமா தான் இருக்கும், குழந்தை மாதிரி மாறிடுங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கன்னு சொன்னால் என்னென்னமோ தோணும், உஷாரா இருக்கணும், அப்படிலாம் வாழ முடியாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அம்மனமா இருந்தா சந்தோஷமா இருக்குன்னா இருங்க, ஜன்னலு கதவு எல்லாம் சாப்பிட்டு தனியா இருங்க, ரோட்ல சுத்தாது. அப்போ நமது நிம்மதி சந்தோஷம் அமைதி நம்ம மூக்கு நுழி வரைக்கும் தான். இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்,
மற்றவர்கள் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்து பாருங்க, இனிமேல் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நிம்மதி அமைதி சந்தோஷமான வாழ்க்கை மனசை டெய்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். நாம என்ன பண்ணுவோம், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு ஒரு பஸ்ல டிக்கெட் புக் பண்ணுவோம். அது உட்கார்ந்துட்டு போற மாதிரி பஸ் பார்ப்போம். இது வந்து படுத்துட்டு போற மாதிரி ஏசி பஸ் 1000 ரூபாய் டிக்கெட் உட்கார்ந்து 150 ரூபாய். என்ன பண்ணுவோம், புத்தி யோசிக்கும், எதுக்கு 1000 150 ரூபாய் கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம், மனசு கஷ்டப்படுமா இல்லையா, பணம் சேர்த்து கோடி கணக்காக வச்சிருக்கீங்கல்ல, 1000 ரூபாய் கொடுத்து படுத்துட்டு போங்க ஜாலியா, என்ன வந்துருது. ஏசி ரூமை பயன்படுத்தக்கூடாது, இது புத்தி. ஜாலியா என்னைக்காவது அணிவின் போகும்போது ஏசி போட்டு, அது மனசு. மனசுக்கு புத்திக்கு வித்தியாசம் இருக்குங்க. டீ காஃபி சாப்பிடவே கூடாது சொல்லிருக்கலாம், எல்லாரும் சாப்பிடாம இருப்பீங்களா, ஆனா சாப்பிடணும், மனசுக்காக சாப்பிடணும், புத்திக்கு சாப்பிடக்கூடாது. மனசு சந்தோஷப்படுதா சாப்பிடுங்க. இப்படிதான் பல விஷயத்துல மாட்டிட்டேன். டீ காஃபி சாப்பிடவே கூடாதுன்னு பேசிட்டுனா யூடியூப்ல எல்லாம் வந்துருச்சா, எல்லாரும் பாத்துட்டாங்களா, நான் எங்காவது போவேன், எனக்கு கூட டீ கொடுக்கவே மாட்டாங்க, டீ சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு சிலத்துல அப்படிதான் எல்லாருமே உட்காந்துருப்போம் ரெஸ்டாரண்ட்ல, எல்லாத்தையும் வீட்டுல டீ வச்சிருவாங்க, எனக்கு வச்சிருவாங்க டீ, நினைச்சுக்குவேன் சரி வச்சுட்டாங்க பா, அது வரைக்கும் குடிக்கணும் ஆசை இருக்காது, வச்சாச்சு, வச்ச உடனே வந்து மனசு சரி இப்போ நாள் பிடிக்கலாம் நினைச்சிருவோம். திடீர்னு ஒருத்தர் வந்து ஓ அவரு கேச வச்சுங்க சாப்பிட மட்டும் தூக்கி போயிடுவாங்க, படம் போச்சே ஆசை பிடிச்சா மனசு தூக்கி போயிடுவாங்க, நானும் பிரச்சனை பார்ப்போம் பிடிக்க மாட்டேன். அப்புறம் நாளைக்கு தெரியாம நீசா வெளியே போய் நாளை தனியாக தூக்கி சொல்றேன் திருப்பி பண்ணுவோம். அதனால எதுக்கு சொல்றேன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காதீங்க, மனசுல இருக்கு ஏசி பயன்படுத்துங்க. எதுக்கு, ஜாலிக்காக, மனசுக்காக, உடம்புக்காக கிடையாது. என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், புத்திக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும். இன்னையிலிருந்து உங்க மனசு புத்தியும் உங்க கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 24 மணி நேரமும் மனசு சௌக்கியமா சந்தோஷம் மட்டும் இருக்குங்க, மனதில் எண்ணங்கள் இல்லாம போயிருங்க. இப்ப எல்லாத்துக்கும் நிறைய எண்ணம் இருக்கா, யோசிச்சுட்டே இருக்கிறோமா போது அது இது ஏன் குழப்பம், மனதில் எண்ணமே இல்லை, என்ன தெரியுமா, ஃப்ரீயா இருக்குங்க. ஒரு மனிதனுடைய மனதில் தெரிஞ்சவங்க தெரியுமா, நம்பர் ஆஃப் தாட்ஸ் பர் மினிட் எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு பெரிய ஞானி நீங்க. ஒரு நிமிஷத்துல எத்தனை விஷயத்தை யோசிக்கிறீங்களோ அவ்வளவு குழப்பவாதி. ஒரு நிமிஷத்துல எவ்வளவு விஷயத்த கொஞ்சமா யோசிக்கிறீங்களோ அவ்வளவு ஞானிங்க. நம்பர் ஆஃப் தாட்ஸ் பர் மினிட், ஒரு நிமிடத்தில் நமது மனதில் எவ்வளவு எண்ணம் தோணுதோ அவ்வளவு குழப்பம். ஏன் தெரியுமா, பெரிய பெரிய சாமியார்கள்லாம் 140 கண்ட்ரியில ஆசிரமம் வச்சுக்கிட்டு பாருங்க எத்தனை பிரச்சனை இருக்கும், எவ்வளவு டிவோட்டி இருப்பாங்க, எவ்வளவு கேஸ் இருக்கும். ஒரு பையன் மோட்டி அடிச்சு வந்துடுவான் ஆசிரமத்துக்கு, அம்மா அப்பா கேஸ் போடுவாங்க, என் பையனை பிடிச்சி சாமி எடுத்துட்டு போயிட்டாருன்னு. அந்த கேஸ் அட்டன் பண்றாரா, மாஃபியா கேங்கு அரசியல்வாதிகள் பணம், எத்தனை கோடிக்கணக்கான பணம், இவரு விஷயம் கத்துக்கணும், பதில் சொல்லணும், இத்தனை வேலையும் பார்த்துட்டு எங்கேயாவது உட்கார்ந்து மொக்கையா மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்காருன்னா யோசிச்சு பாருங்க, அவர் மனசு உங்க மனசுக்கு என்ன வித்தியாசம், அவர் மனதில் எண்ணங்களே இருக்காதுங்க. ஏன்னா எல்லாமே தெளிவான முடிவு, தெளிவான செயல், அப்புறம் இதுக்கு மனசுல குழப்பம் வருது. நீங்களும் என்ன சொல்றேன்னா, மறுபடியும் சொல்றேங்க, ஞானிகளுடைய காலில் போய் விழுகிறது சிறப்பு கிடையாது, நீங்களே ஞானியா மாறுறதுதான் சிறப்பு. எப்பவுமே நாம் அதுவா மாறணும்னு ஆசைப்படணுமே தவிர, அவளை போய் பெருமைப்படுத்தி வீட்டுக்கு போய் சாப்பாடு போட்டு மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டு கூடாது. நம்மளும் அது மாதிரி ஆகலாம், உலகத்துல எல்லாத்துக்கும் இந்த கெப்பாசிட்டி இருக்குது. இது வரைக்கும் சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும் போது தண்ணி குடிச்சு குடிச்சிட்டு பேசினேன், இப்ப பாத்தீங்களா நான் தண்ணியே குடிக்கல, ஏன் தெரியுங்களா, எனக்கு இது பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி காரியங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு, மத்ததெல்லாம் பிடிச்சிருக்கு. இப்ப நான் பேசும்போது என்னையும் மறந்து அது இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறதுனால எனக்கு தண்ணி தாகமும் எடுக்கல, ஏன் தெரியுமா, உடம்பு மனசு புத்தியில ஒண்ணு சேர்ந்துருச்சு. எப்ப பார்த்த ஆளு உட்கார்ந்துட்டு உதட்ட மொழி சாப்பிடுங்க, எத்தனை நானும் எத்தனை வருஷம் தான் பேசுறேன், எனக்கே போறது ரகசியம். சீக்ரெட், சீக்ரெட்னா என்னன்னா, நாம எது நினைக்கிறோமோ அது நடக்கும், அவ்வளவுதான், இதுதான் சீக்ரெட். இது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா இனிமேல் நம்ம யாருடையும் இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி கேட்கல வேண்டாம், நீங்க நம்மளும் நடக்கலாம். உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்தது இல்லைங்களா, நீங்க சொல்லுவீங்க
நான் நினைச்சு கூட பார்க்கலீங்க இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு. கண்டிப்பா கிடையாது. நமது வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயமும் நாம நினைச்சு விரும்பி தான் நடந்திருக்கு. ஆனா என்ன பண்ணுவீங்க, நான் ஒத்துக்க மாட்டேங்க. அதே படிங்க, நான் வேணும்னு ஆக்சிடண்டாக நினைப்பனா, நான் இப்படி இப்படி நஷ்டமானு நினைப்பனா அப்படி சொல்றீங்களா? பிஸ்னஸ் ஊத்திக்கிச்சு, மொத்த பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சு, நான் அப்படியே நினைப்பேன் அப்படின்னு கேட்பீங்க. ஆமா, நீங்க நினைச்சாலும் நடந்துச்சு. அதாவது சிம்பிளா சொல்றேங்க, ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறாங்க, காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் கடவுள்கிட்ட வேண்டாங்க, கடவுளே இந்த பரீட்சையில நான் வந்து பாஸ் ஆயிடணும், பாஸ் ஆனாதான் நம்ம மேற்படிக்கு போக முடியும், எங்க அப்பா அம்மாலாம் சந்தோஷப்படுவாங்க, அதனால கடவுளே நீ என்ன பாஸ் பண்ணிரு. ஒருத்தர் வேண்டிட்டாரு. இன்னொரு ஸ்டூடெண்ட் அதே கடவுள்கிட்ட போய் பக்கத்துல நின்று, கடவுளே நான் ஃபெயில் ஆகக்கூடாது, ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டா எனக்கு மான மரியாதையே போயிடும், எங்க அம்மா அப்பா திட்டுவாங்க, நான் ஊரை விட்டு ஓடி போயிடுவேன், இதை தற்கொலை பண்ணிக்குவேன், அதனால ஃபெயில் பண்ணிடாத வேண்டிட்டாரு. ரெண்டு பேர்த்துடைய வேண்டுதலுடைய நோக்கமும் பாஸ் ஆகணுங்கிறது தான். ஆனா கேட்ட வார்த்தைகள் என்ன? பாஸ் ஆகணும்னு ஒருத்தர், ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு ஒருத்தர். இந்த பாஸ் ஆகணும்னு நினைச்சு கேட்டார் பார்த்தீங்களா, அவரு பாஸ் ஆயிடுவார். ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைச்சார் பார்த்தீங்களா, அவர் ஃபெயில் ஆகிடுவார். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் சப்ஜெக்ட் மட்டும்தான் தெரியும். நீங்க எதை வேண்டாம்னு கேக்குறீங்களோ அந்த வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தை கடவுளுடைய காதலையும் பிரபஞ்சத்துடைய காதலையும் விழுகாது. எது வேண்டாம்னு சொல்றீங்களோ அந்த பிரபஞ்சம் நினைச்சுக்கோ, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைச்சு உங்களுக்கு கொடுத்துரும். எதை பத்தி அதிகம் நினைக்கிறீங்களோ அது நடந்துடும். உங்க பொண்ணு, என் பொண்ணு ஓடி போக கூடாது, என் பொண்ணு ஓடி போக கூடாது நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா ஓடிக்கணும். இப்படி எல்லாமே நாம எது நினைக்கிறோமோ அதை அட்ராக்ட் பண்றோம், அது வந்து நம்ம நோக்கி வருது அப்படிங்கறத உண்மைங்க. எல்லாரும் கடவுள் போய் எடுத்து பிரார்த்தனை பண்ணுவோம், கடவுள் போயிட்டு கடவுளே எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்கு, இது தீர்ந்துச்சுன்னா நிம்மதியா இருப்பேன், பிளீஸ் எனக்கு 10,000 கொடு அப்படின்னு கேட்கறோமா? 10,000 கொடுத்தா நீங்க கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருப்பீங்க அப்படின்னு கேட்கறோம். இதுல கடவுள் என்ன வேண்டிக்கிறோம், 10,000 குடுன்னு மட்டும் தான் கடவுள் வேண்டுறோம். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நீங்க கொடுத்துட்டு நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நீங்க முடிவு பண்றீங்களா? நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள்கிட்ட 10,000 கேட்கறது மட்டும் உங்க வேலை. கடவுள் எதை பண்ணுவாரு, 10,000 கொடுத்துருவாரு, கேட்டீங்கல்ல கொடுத்துருவாரு, ஆனா நிம்மதி தர மாட்டாரு. அது நீங்க எடுத்துட்டீங்க, 10,000 நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் போய் கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருந்துக்குவேன் அப்படின்னு சொன்னீங்களா? கடவுள்கிட்ட கேட்டதை மட்டும் தான் கொடுப்பாரு. இதே நீ கடவுள்கிட்ட போயிட்டு 10,000 கடன் இருக்கா, கடவுளே எனக்கு நிம்மதி கொடுன்னு கேட்டிருந்தீங்கன்னா கடன் அங்கேயே தான் இருக்கும், இல்ல கடன் தீர்ந்து போயிருக்கும், நிம்மதியா இருக்குங்க. எது கேட்கணுமோ அதை மட்டும் தான் கேட்கணும். அதாவது நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளி ஆகணும்னா, நீ நாம வந்து பிளான் பண்ணுவோம், பெரிய கம்பெனி முதலாளியார் என்ன பண்ணும், முதல்ல ஒரு கம்பெனியில போய் வேலைக்கு சேரணும், தொழில் கத்துக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சமா டெவலப் ஆகி பெரிய கம்பெனி ஓனரா நினைச்சிட்டு இருப்பீங்க. இது உங்களுடைய ஐடியா, உங்க புத்தி. உங்களுக்கு என்ன வேணும், பெரிய கம்பெனி முதலாளியான அதை மட்டும்தான் நீங்க நினைக்கணும். எப்படி முதலியாவது நீங்க நினைக்கூடாது, பிரபஞ்சம் இருக்கவே ஷார்ட் கட்டு கொடுக்கும். ஒரு இது டீல் போயிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிடும், அதே வந்து லவ் பண்ணணும், பார்த்தா அது பெரிய கோடிசேரி பொண்ணா இருக்கும், நாளைக்கு காலை பார்த்தா நீ ஓனரா இருக்கீங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல ஷார்ட்கட் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் சொல்றாங்க. ஒரு முதலமைச்சர் ஆகணும், என்ன பண்ணணும், நீங்க சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, முதலமைச்சர் ஆகணுமா, முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆகணும், அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகணும், அதுக்கப்புறம் எம்பி ஆகணும், அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் ஆகணும், அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகணும். அது உங்க எண்ணம், நாம பார்த்து அப்படிதான் யோசிப்போம். முதலமைச்சர் ஆகணுமா, நீங்க என்ன பண்ண முடியுமா, பிரபஞ்சத்துக்கிட்ட நான் முதலமைச்சர் ஆகிறேன், எனக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு முதலமைச்சர் ஆகணும் நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு ஒன்றும் டேரக்டா முதலமைச்சர் ஆகிறீங்க. ஓ பன்னீர் சொல்ல மாதிரி உங்களுக்கு அவங்க தானே
அது நடக்குங்க. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும், நமக்கு எது வேணுமோ அதை பத்தி மட்டும்தான் கேட்கணும். எப்படி அந்த இடத்துக்கு போகுங்கிறது இயற்கையை பார்த்துக்கோம், இறைவன் பார்த்துக்குவாரு, பிரபஞ்சம் பார்த்துக்கோம். நாம் என்ன பண்றோம், நம்மள நாமே தாழ்த்திக்கிட்டு இதெல்லாம் இப்பெல்லாம் முடியாது, நாம் நினைச்சா முடியுமா, நினைக்க போதாது, முடிய மாட்டேங்குது. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, இப்போ இந்த இந்த சிகிச்சையை இந்த ஸ்பீச்சை இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா நாட்டிலையும் போய் 6 வருஷமா ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆனா எல்லாரும் கேட்குற கேள்வி, உன்னை யார் விட்டு வச்சிருக்கா, எப்படி பேசிட்டு இருக்க, எப்படி தெரியுங்களா, இந்த ரகசியம் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஒரு நாட்டுக்குள்ள வரும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது, அதுல இருக்கிற சிக்கலை பத்தி யோசிக்க மாட்டேன். பிரபஞ்சத்துக்கிட்ட நான் போகணும், நான் பேசணும், சந்தோஷமா பேசணும், திருப்தியா திரும்பி வரணும், அதை பத்தி மட்டும்தான் நினைப்பேன், அது மட்டும்தான் நடக்கும். போறதுக்கு முன்னாலேயே ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை வந்தா எப்படி சால்வ் பண்றதுன்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை வந்துடும், நாமளும் முடிவு பண்றோம். எப்போ உங்க வீட்டுல பணத்தை ஒருவேளை திருடு வந்து திருடிட்டானா என்ன பண்றதுன்னு எவ்வளவு செஃப்டி பண்றீங்களோ அந்த பணம் காணாம போயிடும். ஏன்னா நீங்க திருடனை பத்தி யோசிச்சிருக்கீங்க, அவன் திருடனை கூப்பிடுறீங்க, வந்துட்டு போயிடுவாங்க. புரூஸ்லி 30 வயசு செத்து போயிட்டார் தெரியுங்களா. புரூஸ்லிக்கு தான் உலகத்திலேயே அதிகமான சண்டை தெரியும். இப்ப நிலமையில புரூஸ்லிக்கு அப்புறம் இது வரைக்கும் சண்டை போட்டாலும் உலகத்தில் கிடையவே கிடையாது. புரூஸ்லிக்கு தான் உலகத்துல அதிகமான சண்டை தெரியும், ஆனா சீக்கிரமா செத்து போயிட்டாரு. ஆனா அந்த கரணாதிக்கு சண்டையே தெரியாது, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவர் நினைச்சு பார்த்தது இல்ல, ரூஸ் என்ன பண்ணிருக்காரு, என்ன ஒருத்தன் கொலை பண்ண வந்தா நான் எப்படி தப்பிக்கிறது, யோசிச்சா என்னை ஒருத்தர் அட்டாக் பண்ணும் போது நான் எப்படி தப்பிக்கிறது. அப்போ அட்டாக் பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு, அவரை விசாரிச்சு கொண்டாங்க. நான் சொல்றது புரிஞ்சுட்டு, எதை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்களோ அது நடந்துடும். எது வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அது வந்துடும். பிரபஞ்சத்துக்கும் கடலுக்கும் கிராமர் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் மட்டும் தான் தெரியும். இப்ப சொல்லுங்க, ஒருத்தர் இருக்காரு, அவரு என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினாருன்னா அவரு வாழ்க்கையில அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நான் சொல்ல முடியுங்க. ஒருத்தர் சொல்லுவாரு, ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டோட கம்பெனிக்கு போனேன், சூப்பர் கம்பெனிங்க, நல்ல வசதியா இருக்காரு, கூட படிச்ச ஃப்ரெண்டு, அவர் சொல்றாரு கிட்ட, மச்சான் கம்பெனி சூப்பர் நடத்துறா, இது வரைக்கும் ஒரு செக்கு பவுன்ஸ் ஆனதே இல்லை, இது வரைக்கும் என்ன யாரு இந்த ஊர்ல கடன்காரங்க வந்து கேட்டு வீட்டு மேல நின்னதே கிடையாது. நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா, சொல்றாரு நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா இவருக்கு செக் பவுன்ஸ் ஆகும், கடன்காரங்க வீட்டு நிப்பான். ஏன் தெரியுமா, இது ஏன் நம்ம பேசணும்னா, அப்போ இவர் என்ன மாதிரியா எல்லாத்துக்கிட்டையும் என்ன செக் பவுன்ஸ் ஆ சொல்லுவாரா, சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சம் நினைக்கும் இவருக்கு செக் பவுன்ஸ் புடிச்சிருக்குன்னு கொடுத்துருங்க. புரிஞ்சுங்களா, எதை எதை பத்தி பேசுறோமோ அது நடந்துடும். ஒரு விஷயத்த சொல்லிட்டு வேண்டாம், ஒரு விஷயத்த சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னா அது வந்துடும் நடக்கும். அதாவதுங்க, நெகட்டிவ்ல நெகட்டிவ், நெகட்டிவ்ல பாசிட்டிவ், பாசிட்டிவ்ல நெகட்டிவ், பாசிட்டிவ்ல பாசிட்டிவ், 4 விதமா என்ன வருது. கெட்ட விஷயத்த கெட்டமா நினைச்சா, அதாவது ஜெயிலுக்கு நான் போவேன் அப்படின்னு நினைச்சு தெரியுமா, நெகட்டிவ் நெகட்டிவ், ஜெயிலுக்கு நெகட்டிவ், போவேங்க நெகட்டிவ். அடுத்தது ஜெயிலுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னா அது நெகட்டிவ் பாசிட்டிவ், ஜெயிலுக்கு போயிருவீங்க. அடுத்தது நான் உத்தமனா இருக்க மாட்டேன், இதுல இருந்து உத்தமங்கிறது பாசிட்டிவ், மாட்டேங்க நெகட்டிவ். அடுத்தது உத்தமமா இருப்பேன், இது பாசிட்டிவ். இத நாளே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே நம்ம வாயில இருந்து பாசிட்டிவ்ல பாசிட்டிவ் மட்டும் தான் வரணும். உங்களுக்கு என்ன வேணும் அதை பத்தி மட்டும் தான் பேசணும். சில பேர் பேசுவாங்க போன்ல, சொல்லு, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ நோ ப்ராப்ளம், நோ எல்லா ப்ராப்ளம் வரும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பேசு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கும். நல்லது நல்லது பேசுற வார்த்தைக்கு நல்லது, சௌக்கியம் சந்தோஷமா அது வரும். புரிஞ்சுங்களா, கடவுளை உட்காந்துட்டு கடவுளே 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 ஏன் நோய் குணம் ஆகணும், ஏன் நோய் குணம், நோய் வந்துடும், சக்கரை நோயை குணப்படுத்தணும், ஏன் சக்கரை நோய், சக்கரை நோய் பெருசாக்கே போகும்,
நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் எல்லாரும் குணமாகும். தஸ் பாசிட்டிவ்ல பாசிட்டிவ். அப்போ வார்த்தை ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியங்க. இந்த ஆட்டோமிக் தெரபி ஸ்பீச் ஏன் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா, நான் பேசும்பொழுது கடைசியா சில பேர் இருக்காங்க, ஒரு ஸ்பீச் கொடுத்துருவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாள் கிளாஸ் நடத்தி முடிச்சிருவாங்க. முடிச்ச உடனே அப்புறம் புரிஞ்சுதா உங்களுக்கெல்லாம், புரிஞ்ச மாதிரி தெரியலையே, புரிஞ்சுதா இல்லையா அப்படி மாட்டேன். அப்ப என்ன இருக்கும், இவங்களுக்கே புரியல இருக்கும். நான் பேசும்போது பாத்தீங்கன்னா, பேசி முடிச்சுட்டு பாருங்க, எல்லாமே புரிஞ்சிருச்சு. இது புரியாமதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. நமக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு, போய் குணமாயிருச்சு. பாசிட்டிவ் 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 ரெக்கார்ட் ஆகும். அவ்வளோ சொல்லுமா, அடுத்து வரேன். அப்போ எல்லாமே பாசிட்டிவ், நமக்கு என்ன வேணும் அதை பத்தி பேசணும். என் வீட்டுக்காரர் வாழ்க்கை ஃபுல்லா என் கூட இருக்கிறார், முடிச்சு போச்சு, தோறும் முடிச்சு போச்சு, நிறுத்திக்கிங்க. ஒருவேளை அங்க முடிச்சு போச்சு, ஓடிக்கிறோம். நான் ஒரு கார் வச்சிருந்தேன், இண்டிகா, 1.5 வருஷம் வச்சிருந்தேன் புதுசா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அதான் கார் வாங்கியிருக்கேன். 1.5 வருஷம், 1.5 வருஷத்துல ஒரு தடவை கூட பஞ்சர் ஆனதே இல்லை. அது பழைய கார், செகண்ட் கார், சும்மா 1 லட்சத்துக்கு 1 கோடி கார் வாங்கணும். எனக்கு பஞ்சர் தெரியாது, ஏன் தெரியுமா, நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்லை பஞ்சர் பத்தி. 1.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இண்டிகோவுக்கு மாறினேன். அப்ப அந்த பழைய கார் விற்கிறேன், பணம் செட்டில்மெண்ட் கேட்கலாம் மட்டும் வீட்டுக்கு வராரு. அவரு நானும் அந்த கார்ல வரோம், எனக்கு மட்டும் வீட்டுல டிராப் பண்ணி வண்டி எடுத்து போயிருக்கேன். வீட்டுக்கு வந்து இறங்கி காய் சாவி எடுத்து ஆல் த பெஸ்ட் பண்ணி சொன்னோன்னே, ஓகேன்ட்டு அவர் கேட்ட கேள்வி, ஸ்டெப்னி எங்க இருக்குன்னு. ஸ்டெப்னியா முடிச்சேன், ஏன் ஸ்டெப்னி தெரியாதானே, இல்ல பின்னால இருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது 1.5 வருஷமா கார் வச்சிருக்கேன், ஸ்டெப்னி தெரியாதானது. அப்பதான் யோசிக்கிறேன், ஸ்டெப்னியா பஞ்சே ஆனது இல்லையான்னு போய் பாக்குறேன். இருந்துச்சு, ஏன் ஸ்டெப்னி இருக்க வேண்டியேன். தெரியாது ஓடிட்டு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டு, சீக்கிரட்டுக்கு என்ன பவருங்க, கரெக்டா மனசு வச்சு சொன்னாங்க அப்படி நடக்குதுங்க. கொஞ்சம் கூட மிஸ் ஆகுதுல்ல, எல்லாம் நமது எண்ணம் போல் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே இல்லைங்க. இருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆச்சரியமா இருக்கும், இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சிடும், இனிமேல் நம்ம வாழ்க்கை நம்ம கையில மட்டும்தான் இருக்கும். நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேளுங்க, அடுத்து என்ன உங்களே தெரிஞ்சு போயிடும். இன்டியூஷன் சொல்றாங்க இல்லைங்களா, ஆளு மனசு உள்ளுன்னு சொல்லுதுன்னு, அது இதுதான். நாம என்னவா ஆக போறோமோ நமக்கு முதலே தெரிஞ்சிருது. எப்படின்னு சொன்னீங்களா, ஒருத்தர் இருந்தாரு 40 வயசுல ஓடி ஓடி சம்பாதிச்சிருந்தாரு. நான் போய் கேட்கிறேன், என்ன சம்பாதிக்கும் கேட்டா, அப்புறம் 60 வயசுனா படுத்து பிடிக்க போயிருவோம்ல அப்படின்னாரு. அப்ப என்ன இருக்கும், கண்டிப்பா படுத்து பிடிக்க போவாரு. உங்க வாயிலிருந்து என்ன வருதோ நடக்குங்க. உங்க பிள்ளைய பார்த்து நீ தருதல அரைச்சு தருதுதான் ஆகும். சில அம்மாக்கள் இருக்காங்க திட்டே இருப்பாங்க, அந்த பொண்ணு ஒரு தத்துவம் பண்ணிருக்காரு நடக்குங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எண்ணமும் பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் தான் பேசணும். உங்க பார்ட்னர் இருக்காரா, யாருக்கு போனாலும் அவர் ஒருவேளை திருடிட்டு இருந்தாலும் சரிங்க, என் பார்ட்னர் அருமையானவர்ங்க, அவர் மாதிரி உத்தவங்க கிடையாதுங்க, அவர் நல்லா அப்படின்னு திரும்ப 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 அவர் சொன்னீங்கன்னா அவர் அதுதான் மாறிக்கிறாங்க.
அப்ப நமக்கு என்ன வேணுமோ அதை பத்தி நினைக்கணுங்க. எது வேணாலும் ஆகுங்க, அப்ப அதிசயம் இல்லை. ரகசியம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரத்தனமா 100 கோடி 200 கோடிக்குள்ள ஆயமாப்போம். பிரபஞ்சமே நம்மகிட்ட இருக்கும் போது இந்த பணம் எல்லாம் எங்க போகும், என்ன வேணாலும் ஆகலாங்க. நான் இந்த மாதிரி பல விஷயங்களை சாதிச்சிருக்கேங்க, சும்மா இல்லை, சும்மா கிளாஸ் எடுக்கல. நான் வாழ்க்கையில் நினைச்ச அத்தனையும் நினைச்ச ஏன் நடக்குதுன்னா அதை பத்தி மட்டும்தான் நினைக்கணும். இப்படி சின்ன வயசுல இருந்து எனக்கே தெரியாம நான் சீக்ரெட் மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கேன், எனக்கு தெரியல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வீடியோ வந்து இப்பதான் பார்த்தாங்க. இந்த வீடியோ இல்லைங்களா, மிச்சு மிச்சு போனால் 1 இயர் தான் பார்த்துருக்கேன். அப்பதான் புரியுது நம்ம ஒழுங்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எனக்கே தெரியாம இது டெக்னிக்கலா படமா எடுத்திருக்காங்க, பட் எனக்கே தெரியாம நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்படி சின்ன வயசுல என்ன பண்ணுறீங்களா, எனக்கு எது வேணும் அதை பத்தி நினைக்கிறேன், அது நடந்துடும் நடந்துடும் நடந்து நடந்துடும். எனக்கே போர் அடிக்கும் லைஃப்ல, ஏன்னா எதை நினைச்சா நடந்துடும். சின்ன வயசுல ஒரு ஹோட்டல் இருக்கு, 250 ரூபா கொடுத்தா பஃபே சிஸ்டம் சொல்லுவாங்க, இந்த ஹோட்டல்ல மத்தியான சாப்பாடு 250 ரூபா. எனக்கு கையில் 5 காசு இருக்காது காலம். ஒரு நாள் இந்த ஹோட்டல்ல போய் நான் சாப்பிட போறேன் அவ்வளவுதான் நினைச்சா அது நடந்துச்சு. இந்த மாதிரி அப்ப எனக்கு அந்த அதிசயம், அப்ப அவ்வளவுதான் டார்கெட் வச்சேன். ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல வர வர என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன ஆசைகள் ரொம்ப கம்மியா இருக்கு. நினைச்சா நடந்தது, இது நினைச்சா நடந்ததுங்க. டிவியில பேட்டி நினைச்சேன் நடந்துருச்சு, இப்படி ஒவ்வொரு நடந்துட்டே இருக்கு. அப்புறம் என்ன பண்ண, ஒரு டார்கெட் இருக்குங்க, அதை நோக்கி ஓடுவோம். அதுக்கு மட்டும் வீரியம் கிடைக்கும், டார்கெட் முடிச்சா லைஃப் கம்மியா இருக்கு. பாத்துருக்கீங்களா, வாழ்க்கையில நமக்கு எப்பவுமே லட்சியம் வேணும், ஏதோ நோக்கி ஓடணும். ஏன் ரொம்ப ஸ்பீடா ஸ்லோவா இருக்கு தெரியுமா, நாமெல்லாம் லட்சியம் ரொம்ப சின்னதா இருக்கு. அப்புறம் ரொம்ப நாள் ஆகும். உங்க லட்சியம் என்ன, ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும். அது எவ்வளவு நாள் ஆகும், 60 வருஷம் இழுத்துருக்கோம். 60 வருஷம் ஒருவேளை இந்த நாட்டையே வாங்கணும்னு நினைச்சா ஸ்பீடா போவீங்களா? உங்க டார்கெட் எவ்வளவோ அதுக்கு மட்டும் ஸ்பீடு போகுங்க. உயிர் மனசில் இருக்கு, அது நினைச்சா தான் போகும், இல்லைன்னா போகாது. எங்க பாட்டி 15 வருஷமா படுத்து படுக்கையாங்க, காலை மடக்கி படுத்துப்பாங்க, கால் மடக்கிதான் இருக்கும், மீட்ட முடியாது. 15 வருஷம் காலை மடக்கி படுத்துருந்தாங்க ஒரே இடத்துல, ஒல்லியா இருப்பாங்க, சத்தம் மட்டும் கத்துக்கிறதுன்னு கத்துவாங்க. சாப்பாடு தண்ணி லெட்டின் பாத்ரூம் எல்லாமே பெட்ல தான். 15 வருஷம் உயிரே போகல. ஏன் தெரியுமா, அவங்க ஒரு ஆசை, தான் பேத்திக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு சாகணும்னு. எப்போ அந்த பேத்திக்கு 5 வயசு இருக்கும்போது செத்துக்கப்புறம் காலை எடுக்கிற உள்ள சதையே இல்லை, ஏன்னா அது வரைக்கும் எடுத்து பார்த்ததே இல்லை. எலும்பு மட்டும் தான் ஒரு 2 வழி ஒட்டிட்டு இருக்குது, மேல சதை உள்ள சதை அழுகி போய் கிடக்கு, சதையே இல்லை, ஆனா உயிரோடு இருந்தாங்க. இதுதாங்க மனதில் உள்ள பவர் காரணம். வில்லன் எல்லாம் பாருங்க, சிங்கப்பூர்ல பாக்கிறோம்ல, வில்லன் சில கதாநாயகன் டமால் டுமி அடிப்பான், எல்லாம் ஒரு நூறு விழுவாங்க. கதாநாயகன் வந்து சாகவே மாட்டான். காக்கா காக்கா படத்துல மாறி துப்பாக்கியில சுட்டு தண்ணியில தள்ளி ஹெலிகாப்டர் கீழே போட்டு தீப்பு என்னவோ பண்ணுவாங்க இல்ல, அவன் கரை ஒதுங்கி என்ன பண்ணுவான், எங்காவது நடப்பான், அப்படியே உள்ள மட்டும் அப்படியே உள்ள ஓடிட்டு இருக்கோம். ஜோதிகா 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 காப்பாற்றணும், ஜோதி அப்படி எழுந்து வந்து அப்படியே வந்து கடைசி எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி ஜோதி காப்பாற்றிட்டு போயிடுவான். ஏன், அவன் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் அது டார்கெட் இருக்கிற வரைக்கும் உயிர் போகாதுங்க. அது எண்ணத்துடைய பகல், எது நினைக்கிறோமோ அது வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். நமது ஒவ்வொரு வார்த்தையிலையும் அது தெரியும். இதுக்கு பேர் தான் ஆளு மனப்பதிவுன்னு பேருங்க. நம்ம மனசு இல்லைங்களா, நமது மனசுல உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா ஆளு மனசுதான் வித்தியாசம். கர்ப்ப காலத்துல ஒரு குழந்தை இருக்கும் போதே ஆளு மனசுல பதிவுகள் அதிகம் ஏற ஆரம்பிச்சிருக்கு தெரியுங்களா. ஒரு வீட்டுல முதல் குழந்தையா இருந்தா எப்படி தெரியுமா இருக்கும், அம்மா அப்பாவோட ஆசமா இருக்கும், கட்டி பிடிச்சிட்டே இருக்கும், கூடவே இருக்கும். ரெண்டாவது குழந்தை எல்லா வீட்டையும் செக் பண்ணி பாருங்க, அம்மா அப்பாவோட பாசம் இருக்காது, வீட்டு விட்டு ஓடி போயிடும், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது, தனிமையா இருக்கும். ஏன், முதல் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த அம்மா இருக்காங்க இல்லைங்களா, முதல் குழந்தை எப்படி எப்படி வளர்த்துவாங்க,
அப்படியே தடை கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு குழந்தை வீட்டில் வளர்ந்து அப்படிங்கும்போது எண்ணம், அமைதியான எண்ணம், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அப்படி பார்த்து பார்த்து வளர்த்தாங்களா, வயிற்றுக்கு அழகாக வளரும். இந்த அம்மா அமைதியாக இருப்பாங்களா, நிம்மதியாக சந்தோஷமா இருப்பாங்களா, அந்த சந்தோஷம் அந்த குழந்தைக்கு பதிவாகுமா, அது என்ன பண்ணுவோம், சௌக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். திடீர்னு நகர பிள்ளைகள் வெளியே வந்து விழுந்தோடனே அது பயப்படும், ஏன்னா இத்தனை நாள் சேஃபா இருந்துச்சு, வெளியே வந்துருச்சு. அது என்ன தெரியுமா, யாராவது கட்டி பிடிச்ச சந்தோஷம், யாராவது கூட இருந்தா சந்தோஷம், ஒரு அட்டாச்மெண்ட் எப்பவுமே இருக்கும், யாருக்காவது அட்டாச்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும்போது என்ன தெரியுமா, முதல் குழந்தை வீட்டுல இருக்குமா, இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அதை எடுக்காது, ரெடி கதிக்குப்பாங்களா, பாடுவாங்கன்னு என்ன ஆகும், இந்த குழந்தை பாதிக்க மட்டும் எரிச்சலா இருக்கும். முதல் குழந்தை வயிற்று இருக்கும் போது எந்த அம்மாவும் கத்திட்டு இருக்க மாட்டாங்க, ரெண்டாவது குழந்தை வயிற்று இருக்கும் பொழுது முதல் குழந்தைய மேய்க்கிறாங்க பார்த்தீங்களா, அப்ப கத்து கத்து கத்தி அது கூட ஆரம்பிச்சு ஓடி ஆடி அது பண்ணி இது பண்ணி இந்த குழந்தை கவனிக்க மாட்டாங்க, கவனம் இந்த குழந்தை மேல இருக்காது. இந்த குழந்தைக்கு உள்ள இருக்கும் போது இரிட்டேஷனா இருந்துச்சு, யாராவது பேசினாலே பிடிக்காது அந்த குழந்தைக்கு, கத்து கத்து கத்தி எப்படியாவது இந்த கத்தை போட்டு ஓடணும் முடிஞ்சு இருக்கும். வெளியே விட்டோடனே அம்மா பக்கத்துல வரவே வராது, அது தனியாக தான் பிடிக்கும். ஸோ அப்பிருந்தே ரெக்கார்ட்ஸ் ஆரம்பிக்குதுங்க. இப்படி நமது ஆள் மனசுக்கு தெரியுமா நிறைய லேயர் இருக்கும், லட்சக்கணக்கான லேயர் இருக்குங்க. ஆள் மனசுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறது, மேல் மனசு பேசுற பண்ணிக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் மேல் மனசு மேல் மனசு ஆள் மனசு போயிட்டு உள்ள போயிட்டு உள்ள போயிட்டு டீப் ஆள் மனசுக்கு போங்க, நிறைய லேயர்ஸ் இருக்கு. எந்த அளவுக்கு ஆழமா போய் ஒரு விஷயத்தை பதிவு பண்றோமோ அந்த அளவுக்கு அது அதோட வேலையை காட்டித்தான் தீரும். ஆழ்மன பதிவுகள் என்னன்னா, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப நான் கேட்கறது கிட்ட அக்டோபர் 17ஆம் தேதி போன மாசம் மத்தியானம் என்ன குழம்பு சாப்பிட்டீங்க, என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கா, இல்ல இல்ல, 10 நாள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, தெரியாது, இதெல்லாம் ஏன் தெரியல, அதெல்லாம் ரெக்கார்டு ஆகல. இதே ஒருத்தரை பார்த்து இப்ப யாருன்னு கேட்டா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, ஜனவரி 23ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு இவன் தான் என்ன அடிச்சான், ஏன் டேட் டைம் கரெக்டா சொல்றீங்க. அந்த விஷயம் உங்க ஆள் மனசுல பதிவாயிருச்சு, இந்த விஷயம் பதிவாகல. எப்பவுமே ஆள் மனசு எதையா பண்ணும், சாதாரண விஷயங்களை பதிவெல்லாம் பண்ணாது, நல்லது கெட்டது இது மாதிரி முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து எடுத்து பதிவு பண்ணிட்டே இருக்கும், பதிவு பண்ணிட்டே இருக்கும், அழிச்சுட்டே இருக்கும். இதுதான் நீங்க, ஒருத்தன் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவான், அது வரைக்கும் யார் வேணாலும் பணம் கொடுத்துட்டே இருப்பீங்க, கையெழுத்து வாங்காம, ஏ நம்ம ஃப்ரெண்டு தானே இப்படி கொடுத்துருப்பீங்க, ஒரே ஒருத்தர் ஏமாத்திடுவான், நீ பணமே கொடுக்கல அப்படிமா, ஆறு வருஷத்துல பதிவாகும், இனிமேல் யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது, பதிவாகுதா, அதுக்கப்புறம் யாரும் கொடுக்க மாட்டீங்க, என்ன பண்ணுவீங்க, என்ன முதல்ல கொடுத்துட்டு இருந்தேன், முதல்ல கொடுத்துட்டு இருந்தேன், இப்பெல்லாம் கொடுக்கறது இல்லை, கையெழுத்து போட்டுப்போம், இன்னைக்கு மாறிட்டான், ஏன் மாறிட்டான், ஒரு விஷயம் ஆறு மணத்துல பதிவாயிடுச்சு. உங்க செல்போன காணாம போயிருக்கும், யார் எடுத்தா பாக்குறீங்க, கூட ஒருத்தர் இருப்பான், அவன் சொல்லுவான் நான் எடுக்கலமா, ஆமா ரொம்ப நல்ல வளர்ச்சி எடுக்க மாட்டாரு விட்டீங்க, இன்னொருத்தர் சொல்றாரு கூட ஒருத்தர் இருந்தா இல்ல அவன் தான் செல்போன் தான் நான் பார்த்தேங்கிறாரு, என்ன பண்ணுவீங்க, அவன் மேல ஒரு பதிவு பண்ணிடுவீங்க, இவன் மோசமானவன், இவன் திருட்டு பையன் அப்படின்னு ஆள் மனசுல பதிவு பண்றீங்களா, பதிவு பண்ணிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும் பொழுது உங்களது வார்த்தை மாறும், அப்புறம் அப்புறம் சொல்லு சொல்லு மாத்தி பேசுறீங்க, அவனுக்கு தெளிவா பேச மாட்டீங்க, உள்ள பதிவு இருக்கு, ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க, 6 நாள் பதிவு இருந்துட்டே இருக்குமா, ஒரு நாள் செல்போன் திருடினால என்ன, 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு வந்து சொல்றாரு அந்த செல்போனை நான் தான் திருடுனே ஒத்துக்கிறாரு, இப்ப என்ன ஆகும், 10 வருஷமா ரெக்கார்ட்ஸ் இல்லையா, ஐயோ என் ஃப்ரெண்டு ரொம்ப உத்தமனாச்சு நம்ம தெரியாம அப்படின்னு சொல்லி அதை அழிச்சிருவீங்களா, இவ்வளவுதாங்க. ஒரு கார் பாக்குறீங்க, இந்த கார் என்னைக்காவது நம்ம வாங்கி ஓட்டணும் அப்படின்னு நினைச்சோடனே ஆள் மனசுல பதிவாகுது, அப்ப என்ன பண்ணும், அந்த கார் வாங்கறதுக்கு உங்க பிரபஞ்சம் உங்களுக்கு இழுத்துட்டே போயிட்டே இருக்கும், என்னைக்காவது வாங்கி ஓட்டணும்னு அது அழியும். நல்லதும் சரி கெட்டதும் சரி நமது ஆளுமன பதிவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கை லட்சியம், நமது நோக்கம் ஓட்டம் எல்லாமே ஆளுமன பதிவுகள் தான், நான் ஒண்ணுமே இல்லைங்க. இப்படி நமது மனசுல ஆளுமனசு நிறைய பதிஞ்சிருக்குங்க, டெய்லி பதிவாகவும் அழியும், பதிவாகவும் அழியும். சில நேரங்கள்ல யாராவது அவனை ஏமாத்திருப்பாங்க, நமக்கு என்ன வரும், அவனை பழிக்கு பழி வாங்கணும் திருப்பி ஏமாத்தணும் தோணுமா, ஆனா புத்தி சொல்லும் விட்டுட்டு போ அப்படின்னு, மனசு கேட்காது விட மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் அவனை அப்படி சொல்லணுமா, ஏன் மனசுக்கு பதிவாயிருச்சு அது அழிக்க முடியாது.
ஒண்ணு திருப்பி அதே மாதிரி பழிவாயில் அழிக்கணும் இல்லையா, சாதாரண அழைச்சிடலாம். ரெண்டு ரெண்டே விஷயம் மனசுல ஒண்ணு பதிவாச்சு, நான் எப்படி எடுக்கிறது, ஒண்ணு அதை நடத்திடணும் இல்ல அழைச்சிடணும். அழைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். எப்படி முடியும்? தியானத்தினால மட்டும்தான் முடியும். சும்மா இருந்தா அழைச்சு போயிருங்க, யாருமே சும்மா இருக்கிறதே கிடையாது. நாம பாருங்க, நீங்க ஆபீஸ்ல வீட்டுல இருந்தீங்கல்ல, அப்ப உங்க எப்படி தெரியுமா மேல் மனசுல இருந்தீங்க, இந்த நாலு நாள்ல ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொடுத்து கொடுத்து இப்ப என்ன இப்ப இருக்கிற ரேஞ்சுக்கு நீங்க பாதி ஆள் மனசுல இருப்பீங்க. இதே ஒரு 30 நாள் 60 நாள் கோர்ஸ் வந்து நல்ல காரியம் மட்டுமே பண்ணிட்டு நல்ல விஷயம் நடிச்சுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இறங்கி ஆள் மனசுக்கு போயிடும். நமது ஆள் மனசுல அன்பு ஆரோக்கியம் நிம்மதி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. இந்த மேல் மனசுல தான் கண்டது கெட்டதெல்லாம் இருக்கு. இந்த ஆளுநோட பதிவுகள் தான் நம்ம அதை கூட்டிட்டு போகுது. அப்ப நீங்க திரும்ப திரும்ப நஷ்டமாக்கூடாது, சுகருக்கு காலை கட்டக்கூடாது, கிட்னி மாத்தி அரிசி பண்ணக்கூடாது அப்படின்னு கடவுள் போய் பிரார்த்தனை பண்றோம் இல்லையா? பிரார்த்தனை பண்ண பண்ண இன்னும் அதிகமாய் கிட்னி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் கிட்னி வெட்டக்கூடாது, ஏன் கிட்னி வெட்ட கிடைக்கிறமா, கிட்னி போயிடும். சொல்ல புரிஞ்சுமா? அப்போ எது வேணுமோ அதை பாசிட்டிவா மட்டும்தான் நினைக்கணும், நெகட்டிவா நினைக்க கூடாது. இந்த ஆள் மனசுல பதிவு இருக்கீங்களா, அதை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா விபாச்சனான பயிற்சி இருக்குங்க, எல்லா நாட்டிலையும் இருக்கு, ஆனா பல பேருக்கு தெரியாது. இங்க இருக்கவங்க யாராவது பயிற்சிக்கு போயிருக்கீங்களா? யாருமே போகலையா? உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் இருக்கு, அதுக்கு பேர் விபாச்சனான பேரு. 10 நாள் ஃப்ரீ கிளாஸ், யார் வேணாலும் போகலாம். இதே மாதிரி தங்களுக்கு தனி ரூமு சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க, காசே ஃப்ரீங்க. 10 நாள் தங்கணும். எழுதியா பயிற்சி ஒன்றும் பண்ணாமல் சும்மா 10 நாள் இருக்கிறதா பயிற்சி. செல்போன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, வெளியே கொடுத்துருக்கணும். பேனா எடுத்துகிட்டு போகக்கூடாது, பென்சில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கம்ப்யூட்டர் கிடையாது, லேப்டாப் கிடையாது, பென்ட்ரைவ் கிடையாது. யாரும் நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது, அவங்க யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஜாட காட்டக்கூடாது, வாக்கிங் போகக்கூடாது, யோகா பண்ணக்கூடாது, சாமி பண்ணக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது, சும்மா இருக்கணும். அதான் பயிற்சி. என்னைக்காவது யாராவது ஒரு நாள் சும்மா இருந்து பார்த்துருப்பீங்களா? சும்மா இருந்தா பாதி ஞானிங்க, 10 நாள் இருந்தா வெளியே வந்தா நீங்க இதே மாதிரி கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிருங்க, அவ்வளவுதான். நம்ம சும்மா இருக்கிறது இல்லைங்க. ஒரு கண்ணாடி டம்ளர்ல அழுக்கு தண்ணி போட்டு கலந்துருவீங்க, அழுக்கா இருக்கா, இது எப்படி செட்டில் பண்றது? ஒண்ணு பண்ணா சும்மா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கு எல்லாம் செட்டில் ஆயிருவீங்களா? அந்த மாதிரி மனசை இது வரைக்கும் யாரும் சும்மா வச்சுக்கிட்டு இல்லைங்க. சும்மா வச்சு பாருங்க, கரெக்டான செட்டில்மெண்ட் ஆயிரும். காட்டுல போய் ஏன் தியானம் பண்றாங்க எல்லாரும்? 5 வருஷம் 10 வருஷம் தியானம் பண்ணி வந்து தத்துவ வயசு தெரியுறாங்கல்ல, எப்படி சும்மா இருந்தா எல்லாமே புரிஞ்சிடும். நம்ம எல்லாம் யாரும் சும்மா இருந்ததே இல்லைங்க. சும்மா இருந்தா பண்ணுவோம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லிட்டு டூர் போயிடுவோம், சும்மா இருந்தா டிவி பார்ப்போம், சும்மா இருந்தா புக்கு படிப்போம், சும்மா இருந்தா ஒன்றும் பண்ணக்கூடாது. அந்த விபாச்சனா அப்படிங்கிறது கோயங்கா ஜீன் ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல் எல்லா நாட்டிலையும் சென்டர் இருக்கு. 10 நாள் கிளாஸ் முதல் நாள் உள்ள போன முதலே புக் பண்ணிடலாம் ஆன்லைன் tamma.org வெப்சைட். அதுல போனீங்கன்னா உங்க பேர் அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் பதிவு பண்ணீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் எத்தனை டேட் இருக்கும் எந்த 10 நாள் நீங்களே பார்த்து புக் பண்ணிக்கலாம். போனா உள்ள போகும்போது 10 டிரெஸ் 10 சோப்பு சீப்பு கண்ணாடி எடுத்து உள்ள போகணும். பெட்ஷீட் தலைகாலத்து எல்லாம் கொடுப்பாங்க, தட்டு சாப்பிட்றதுக்கு தியானம் பண்றதுக்கு இடம் எல்லாம் கொடுப்பாங்க. உள்ள போனா அவ்வளவுதான், நோ கான்டாக்ட் வெளி உலகத்துக்கு. யார்கிட்ட போன் பேசுற 10 நாளைக்கு உள்ள போறீங்க, காலையில 4 மணிக்கு பெல் அடிப்பாங்க, எந்திரிக்கணும். 4 மணிக்கு ஒரு இடத்துல உட்காரணும், தியானம் பண்றது ஒரே இடம் தான், எழுதி உங்க பேர் எழுதி வச்சிருப்பாங்க, உட்காரணும். 6 மணிக்கு தியானம் பண்ணணும். தியானம் என்ன, இந்த மாதிரி சக்கர தியானம் காசு அப்படிலாம் கிடையாது. சும்மா இருக்கணும், கண்ண மூடி அவ்வளவுதான், தியானம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. சும்மா இருக்கிறது தான் தியானம், கண்ணு மூடி பேசாம பார்த்துருக்கணும். 6 மணிக்கு வெளிப்படுவாங்க, எந்திரிச்சு போய் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டு 8 மணிக்கு வந்து உட்காரணும். 11 மணிக்கு பெருவிப்பாங்க, மார்னிங் போய் சாப்பிட்டு 1 மணிக்கு வந்து உட்காரணும். 5 மணிக்கு வெளியிருப்பாங்க, மார்னிங் போய் சாப்பிட்டு வந்து உட்காரணும். 8-9 மணிக்கு வெளியிருப்பாங்க, போய் தூங்கணும். இவ்வளவுதான். இது 10 நாள் பண்ணுங்க,
என்ன பண்ணும், ஒன்றும் பண்ணக்கூடாது, பேசாமல் இருக்கணும். என்னாலும் நான் சொல்றேங்க, எனக்கு ஒரு சிக்கல்ல வந்துச்சு, பல சிக்கல் வந்துச்சு, ரெண்டு பேர்த்த கொலை பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டேன், வெறித்தனமா இருந்தேன். இந்த பயிற்சிக்கு போயிட்டேன், போய் உட்காந்த முதல் நாள் இந்த ஆள் மனசுல பதிவாயிருச்சா, ரெண்டு பேரும் கொலை பண்ணணும்னு உட்காந்த முதல் நாள் அப்படி இறங்கிட்டே வருது. கரெக்டா போய் எப்படி எல்லாம் கொலை பண்ணு பிளான் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நாள் ஏன்னா அமைதியா பார்த்தோம், பிளான் இருந்துச்சு, எப்படி எல்லாம் கொலை பண்ணாலும் யோசிச்சு வச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது நாள் உட்காந்த இன்னும் கொஞ்சம் ஆள் மனசுல கீழே போதா. அப்ப என்ன, கொலை பண்ணி எதுக்கு ஜெயிலுக்குலாம் போயிட்டு நேரா போய் ரெண்டு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். ரெண்டாவது நாள், மூணாவது நாள் எதுக்கு அடிச்சுட்டு போன்ல தொட்டு திட்டிடலாம். நாலாவது நாள் எதுக்கு திட்டிட்டு சும்மா விட்டுடலாம். அஞ்சாவது நாள் எதுக்கு சும்மா விட்டுட்டு போய் திருத்தலாம். அப்புறம் அவங்களை பார்த்து அன்பு வருது. அப்புறம் தான் புரிஞ்சுது, உண்மையிலேயே நமது ஆள் மனசுல அன்பு, அமைதி, நிம்மதி, சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது. இனி இது வரைக்கும் யாருமே அந்த இடத்துக்கு போனதே இல்லை. அந்த இடத்துல எல்லாம் போய் ஒரு பதிவு பண்ணி வச்சுட்டா, நான் ஏன் ஒவ்வொரு யோகா கிளாஸ்லையும் அமைதியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், புத்திசாலி சொல்றேன்னா, அவ்வளவு நீங்க எல்லாம் மாறிடுவீங்க. உங்களுக்கு உங்களுக்கு தெரியாம நீங்க மாறிடுவீங்க. இப்படி நம்ம ஆள் மனசுல நிறைய பதிவு பண்ணி பண்ணி வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுது, நம்மளுக்கு மீறி குட்டி சொல்றோம் இல்லையா, நினைக்கிறேன் முடியலன்னு, சிகரெட் நிறுத்தணும், நான் முடிவு பண்ண புத்தி முடிவாயிருச்சு, மனசு கேட்க மாட்டேங்குது, தள்ளி அடிக்கிறாங்க. கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஆசையா, நிறுத்தணும் நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. ஏன் ஆள் மனசுல பதிவாயிருச்சு, ஏன் கெட்ட பதிவுகள் எல்லாம். இப்படி ஒவ்வொருத்தோட மனசுலயும் ஆள் மனசுல கோடிக்கணக்கான பதிவுகள் இருக்குங்க. அதை அத்தனையும் தூக்கி வெளியே வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நிம்மதி அமைதி சந்தோஷமா மட்டும்தான் இருக்குங்க. அதனால தயவு செய்து வெப்சைட்ல போய் தம்மா.org DHAMMA தம்மா போட்டீங்கன்னா விபாச்சனா மெடிடேஷன் வரும். அது எல்லா நாட்டிலும் எல்லா ஊர்லயும் இருக்கு, அதை புக் பண்ணுங்க. தயவு செய்து எப்ப ஃப்ரீயா இருக்கோ DHAMMA போய் ஜாயின் பண்ணிருங்க. பத்து நாள் போயிட்டு வெளியே வந்து பாருங்க. அந்த பத்து நாள்ல உங்க மனசுல இருக்கிற எல்லா குப்பையும் நீங்க அந்த இடத்துல இறங்க 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 அந்த குப்பையெல்லாம் வெளியே போங்க. வெளியே போய் வெளியே போய் பியூர் மைண்டா இருக்கும். ஆள் மனசுல பதிவே இருக்காது, கெட்ட பதிவே இருக்காது. ஆச்சரியப்படுவாங்க எல்லாரும் பார்த்துட்டு, நீங்களும் அப்படியா கேட்பாங்க. யார கொலை பண்ணணும் கொடுத்தணும் வெட்டணும் நினைச்சீங்களோ அவங்களை பார்த்த சிரிப்பீங்க, சந்தோஷமா இருக்க எந்த பத்திரம் சதவீதம் வச்சுட்டு கொடுத்து வந்துருவீங்க. எல்லாம் புரிஞ்சிருங்க. நாம எது நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது. அதனால நான் ஆரம்பத்தில் என்ன பண்ணேன், நிறைய விஷயம் நினைச்சேங்க, நடக்குது நடக்குது, எனக்கே போர் அடிக்குது. ஏன்னா எது நினைக்கிறோமோ அது நடக்கிற வரைக்கும் ஸ்பீடா இருக்கு, நடந்து முடிஞ்சா போர் அடிக்குது. நானும் பார்த்தேன், என்ன இது, எது நினைச்சா நடக்குதுன்ட்டு. அப்புறம் என்ன பண்ண, பெரிய பெரிய டார்கெட் வச்சுங்க, பார்த்தா அதுவும் நடக்குது. உலக மக்கள் ஆரோக்கியம், எல்லாரும் ஆரோக்கியமா நினைச்சா பாருங்க, அதை வச்சு ஆறு வருஷம் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. எனக்கு பயமா இருந்துச்சு, ஐயோ உலக மக்கள் ஆரோக்கியமா இருக்கு, டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணலாம். நான் பார்த்தேன், சரி சரி இதெல்லாம் முடியாதுன்னுட்டேன், இப்ப புது புது டார்கெட் எழுதி வச்சுட்டேன். என்ன தெரியுமா, ரொம்ப பெருசாக தான் ஒண்ணு இல்லைங்க, ஒரே ஒரு முறை சீஎம் ஆகும், சும்மா அஞ்சு வருஷம் தான், அதுக்கு மேல ஆக மாட்டேன். ஏன் தெரியுமா, அடுத்த அஞ்சு வருஷம் பிஎம் ஆகும், அப்புறம் பிஎம் ஆக மாட்டேன், அதுக்கப்புறம் யுஎன் செக்ரட்டரி ஆகும். எவ்வளவு வேலை இருக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா அணு ஆயுதத்தையும் தூக்கி ஏன் கையால் அழிக்கணும், நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. பாருங்க, இப்ப நான் கன்ஃபர்மேஷன் பண்றேன், பிரபஞ்சத்துக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், என்ன பண்ண தெரியுமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க நினைப்பீங்க அதெல்லாம் ஆக முடியுமான்னு, எனக்கு அதை பத்தி எல்லாம் அக்கறை இல்லை, காசா படமா நினைச்சு பார்த்து நடக்குது, நான் நடந்து போக வேண்டியதானே, நான் முடிவு பண்ணிட்டேன், டெய்லி கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருப்பேன், ஒபாமா ஒபாமா வாங்கி வா, அடிச்சுக்கலாம் போய் நடக்கும் எது வேணுமோ நினைச்சு பாருங்க, சந்தோஷமா நடக்குங்க. ஏன் தெரியுமா, இப்படி நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க கற்பனை பண்றோம் இல்லைங்களா. இந்த மாதிரி
யூஎன் செக்ரட்டரி ஆவேன் அப்படிங்கிற விஷயத்த இது வரைக்கும் நான் 1000 முறை சொல்லியிருப்பேங்க. என்னோட ஜிமெயில் ஐடி தெரியுமா? யூஎன் பிரசிடென்ட் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் போட்டு வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அப்படியே சொல்லிட்டே இருந்தோம்னா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்? இவனுக்கு அது பிடிச்சிட்டு இவனுக்கு கொடுத்துட்டு போயிடும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படி ஆகணுங்கிறது பிரபஞ்சத்துடைய வேலை, அது கடவுளுடைய வேலை, அது நம்ம வேலை இல்லை. நினைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ஸோ இருக்குது இல்லையா ஹையஸ்டா நினைக்கிறேன். உங்க ஆபீஸ்ல வேலை செய்றீங்களா? நாம குட்டியா வச்சுட்டு இருப்போம், இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப இருக்கிறது ப்ரமோஷன் கிடைக்கணும். அப்ப அதான் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். 5 வருஷம் ப்ரமோஷன் இருக்கும். இதே உட்கார்ந்துட்டு அடுத்த மாசம் கம்பெனி ஓடலாம்னு நினைச்சு பாருங்க. காசா பண்ணுமா? நினைப்புதானே. சோ நான் என்ன சொல்றேன்னா, நினைக்க கூட முடியலையே உங்களுக்கு எப்படி நடக்கும்? அதனால இனிமேல் நீங்க மத்தவங்கிட்ட பேசும்பொழுது உங்க வார்த்தையை கவனிங்க. நீங்க என்ன பேசுறது நடந்துடும். சோ ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? நினைப்பு தாங்க பொழப்பு கெடுக்குது, நினைப்பு தான் பொழப்பு கொடுக்கும். அதனால இனிமேல் நீங்க யார்ட்டையும் எதுவுமே கேட்க வேண்டாம். எது வேணுமோ டைரக்டா பிரபஞ்சத்துல கேளுங்க. இன்னொரு விஷயம், பிரபஞ்சத்துக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபியூச்சர்ல கேட்கக்கூடாது. பாருங்க, நீ வந்து எனக்கு இது கொடுப்பியா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. என்னை எப்படியாவது நீ இப்படி பண்ணிருவியா கேட்கக்கூடாது. எனக்கு குடுன்னு கேட்கக்கூடாது. கொடுத்துட்ட மாதிரி நினைச்சு கற்பனை பண்ணிக்கணும். குழந்தை இல்லையா, போயிட்டு நீ மட்டும் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்து அப்படின்னு பிரபஞ்சத்தை கேட்கக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு இந்த வருஷம் எப்படியாவது குழந்தை கொடு அப்படின்னு கேட்கக்கூடாது. குழந்தை கொடுப்பியான்னு கேட்கக்கூடாது. கற்பனை பண்ணணும், எனக்கு ஒரு குழந்தை பிறகு பிறந்துருச்சு, அதுக்கு இந்த மாதிரி பேர் இருக்கிறேன். யோசிச்சு பார்க்கணும். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாங்க, வயிறு பெருசா இருக்கு, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாங்க, ஹாஸ்பிடல் போட்டுருக்காரு, சுகப்பிரசவம் நடக்குது, வண்டி குழந்தை சூப்பரா இருக்கு, அதுக்கு பேர் வைக்கிட்டு கற்பனை பண்ணி பார்த்துக்கிறோம். பார்த்தாலும் இந்த கற்பனை உங்க ஆழ்மனசுல பதிவாகி தினமும் அதே கற்பனை செய்ய செய்ய அது ஆழ்மனசுல பதிவாகி அந்த அந்த ஆழ்மன பதிவு பிரபஞ்சத்தையும் கடவுளையும் இழுத்துட்டு வந்து அந்த காரியம் செய்ய வச்சிருங்க. எதுவும் நடக்காங்க, பக்கமாக வந்துருச்சா உட்கார்ந்து யோசிங்க, அப்படியே ரிலீஸ் ஆகும். சொன்ன மாட்டீங்க, அக்கறையில நினைங்க. பிரபஞ்சத்து எல்லா ஆற்றலும் இருக்கு. பக்கமாக வந்துருச்சா உட்கார்ந்துட்டு நல்லபடியா நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணோம். நானு நல்லபடியா நடக்கிறேன், இங்க போறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், என் ஃப்ரெண்ட் ஆச்சரியப்படுறான், டேய் நீயாடா பக்கமா சரியா போச்சாடா வாடா கேக்குறா அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். எது வேணுமோ அதுவா நீங்க மாறிடுவீங்க. எதை பத்தி பேசுறீங்களோ அதுவா நீங்க மாறிடுவீங்க. நான் இந்த மாதிரி நெகட்டிவாகவும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன், பாசிட்டிவாகவும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எது நினைக்கிறோமோ அது நடக்குதுங்க. இதுதான் சீக்கிரம். சீக்கிரம்னா வேற ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு எது வேணுமோ அதை திரும்ப திரும்ப நினைக்கணும், கனவு காணணும், கற்பனை பண்ணணும். உங்களுக்கு ஒரு படத்துல ஹீரோ நினைக்கணும்னா ஒரு ஹீரோயினோட போட்டோ உங்க போட்டோ எடுத்து கிராபிக்ஸ் பண்ணி வீட்டில் பெருசா ஒட்ட வைக்கணும். அது படங்களை நீங்களே வச்சுக்கணும். இசையெல்லாம் ஏஆர் அமௌண்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வீட்டில் ஒட்ட வச்சிடணும். டெய்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் போஸ்டர் வச்சு ஒட்டுற மாதிரி. டெய்லி பார்த்து பார்த்து கடைசியில் நீங்க ஹீரோ ஆயிருவீங்க. அப்படி இருக்கிற ஆசை இருக்கு. தமிழ்நா கூட ஒரு படம் நடிக்கணும், கண்டிப்பா நடக்கும். நினைச்சது நடக்கும், நினைச்சிட்டு போக வேண்டியதானே. பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்குங்க. நீங்க எது கேட்டாலும் கொடுக்க ரெடியா இருக்குங்க. கேட்கறதுக்கு நமக்கு தெரியலீங்க. அதனால இனிமேல் எது கேட்டாலும் பாசிட்டிவா கேளுங்க. எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், என்னால முடியாது எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. எது வேணுமோ அதை மட்டும் பாசிட்டிவ்ல பாசிட்டிவா கேட்கணும். தும்மல் தான் என்ன? இப்போ யாருக்காவது தும்மல் வந்தா? இல்ல, தும்மல் எப்போ வரும் யோசிச்சு பாரு. கடைசி எப்போ வந்துச்சு? வாக்கிங் போகும்போது யாராவது ரோட்ல பெருக்கிட்டு இருந்தா அந்த தூசு உள்ள போச்சுன்னா தும்மல் வரும். சட்டியில காரமா ஏதாவது போட்டு சட்டியில போட்டு வணங்கிட்டு இருந்தா அதுல தும்மல் வரும். சூடா சாப்பாடு சாப்பிடும் போது தும்மல் வரும், காரமா சாப்பிட்டா தும்மல் வரும். தூசு புகை சிமெண்ட் ஃபேக்டரி இந்த பக்கம் போனால் தும்மல் வரும்.
இல்ல மூக்குப்பொடி எடுத்து தூக்கி வீசுறேன், அத்தனை பேர் தும்புவீங்க. தும்மல்னா என்ன? மூக்கு வழியா, காத்து வழியா, பாக்டீரியா, கிருமி, வைரஸ், ஏதாவது காரமான பொருள், இல்ல உடம்புக்கு தேவையில்லாத பொருள், உடம்பு ஒத்துக்காத பொருள், அதாவது நமது உடம்ப கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் மூக்கு வழியா நுரையீரலுக்குள்ள போச்சுன்னா தும்மல் வருதா? தும்மல் என்னன்னா நுரையீரலுக்குள்ள நுரையீரல கெடுக்கிற மாதிரி ஒரு 10-40-500 பொருள் உள்ள போயிடுச்சு, தூசுகள் உள்ள போயிடுச்சுன்னா நம்ம லங்ஸ் என்ன பண்ணோம், நம்ம உடம்புக்குள்ள ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். அவர் யாருங்கிறது அப்புறம் பார்க்கலாம். அந்த டாக்டரோட வேலை என்ன தெரியுமா பாப்பாரு, ஓகே லங்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணும், எனக்கு 40 தூசு வந்துருச்சு நீ ஏதாவது பண்ணு. டாக்டர் என்ன பண்ணுவாரு, ஓகே நான் பாத்துக்கிறேன் பாப்பாரு, பார்த்துட்டு ஓகே 40 தூசு இருக்கா அப்படின்ட்டு. நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுரப்பி இருக்கு, அதுக்கு பேர் இஸ்டமைன் பேர் இங்கிலீஷ்ல, தமிழ்ல என்ன அர்த்தம், தும்மல் சுரப்பின்னு பேருங்க, அவ்வளவுதாங்க. எதுக்கு பெரிய டெக்னிக்கலா யோசிக்க வேண்டாம், தும்மல் வர சுரப்பி தும்மல் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாரு. எப்ப உனக்கு வேலை வந்துச்சுன்னு அந்த தும்மல் சுரப்பி என்ன பண்ணுமாமா, தூங்கிட்டு இருக்குமாமா. எப்ப இந்த டாக்டர் வெளிப்படுறாரோ அப்ப எந்திரிச்சு வந்து போய் பார்ப்போம், 40 தும்மல் இருக்கா, 40 தூசு இருக்கா, 40 தூசத்துக்கு வெளியே வீசுறதுக்கு எவ்வளவு தும்மல் வேணும், 4 தும்மல் கணக்கு போடும். கணக்கு போட்டு தும்மல் வரும்போது பாருங்க தண்ணி வருமா, அதுல சின்னதா, அப்ப தண்ணி வேணும், ஃபோர்ஸ் வேணும், பவர் வேணுமா, சக்தி வேணுமா, உடம்புல இருக்கிற சக்தி எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்து அந்த 40 தூசு மேல அதை அப்ளை பண்ணி நமக்கே தெரியாம, தும்மல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் தும்மல் வந்துருச்சுன்னு, நமக்கே தெரியாம நம்மளை மீறி அந்த 40 தூசை கொண்டு போய் வெளியே தூக்கி வீசற ஒரு வைத்தியத்துக்கு பேர் தான் தும்மல். தும்மல்ங்கிறது நோய் இல்லை, தும்மல்ன்றது உடம்பு பார்க்குற வைத்தியம். உங்க வீட்டில் தரையெல்லாம் தூசா இருக்கு, என்ன பண்ணுவீங்க, ஒரு விளக்கு மரம் எடுத்துட்டு வந்து பெருக்கி அதெல்லாம் தூசியெல்லாம் குப்பையில எடுத்துட்டு போய் வெளியே கொண்டு தூக்கி வீசுவீங்கல்ல, இதுக்கு போய் கிளீனிங் தானே அர்த்தம், நல்லது தானே, கெட்டதை பண்ணிட்டீங்க. ஆனா நாம என்ன பண்ணுவோம், தும்மல் வந்துச்சுன்னா போதும், ஐயோ நம்ம உடம்புக்கு என்னமோ ஆபத்து அப்படின்னு பயப்படுறோம். முதல்ல அது நல்லதுன்னு புரியல, கெட்டது நினைச்சுக்கிறோம், நினைச்சு என்ன பண்றோம், ஒரு தயிர் போட்டு தடவும், தும்மல் நின்று வச்சு நின்னு போகல, நல்ல காரியத்தை கெடுத்துட்டீங்க இருக்கும். இந்த தயிர் வாசம் இருக்குல்ல, அது உள்ள போய் என்ன பண்ணும், முறையில் ஏய் அந்த தும்மல் சொல்ல இஷ்டம் என்ன இல்லையா, தயிர வந்து ரவுண்டி பையன் உள்ள கரண்ட் ஏய் இன்னொரு முறை தும்மனை குத்தி அடுத்து பயந்து எப்படி பேசாம, சரி சரி தும்மல் வரலையா, 5 மணி நேரம் தயிர வாசம் இருக்கா, 5 மணி நேரம் தும்மலையே வராது. அப்ப என்ன ஆகும், இந்த ரூம்ல தூசு இருந்துச்சு, ரோட்ல போகும்போது தூசு இருந்துச்சு, சிமெண்ட் பேக்கெட் போட தூசு இருந்துச்சு, இதெல்லாம் உள்ள போடனாலும் தும்மல் வந்துச்சு. தும்மல் அடக்கிறதுக்கு ஒரு வைத்தியத்தை பார்த்தோம்னா என்ன ஆகும், இது அடக்கட்டிக்கா இன்னும் 40-50 இன்னொரு உள்ள போதுமா, இப்ப என்னாச்சு, நுரையீரல்ல 400 தூசு ஆயிடுச்சு. நமக்கு தெரியல, நாம நினைச்சிட்டோம் நோய் குணப்படுத்திட்டோம், சாய்க்கும் சந்தோஷமா இருப்போம், நான் தும்மல் வந்துருச்சு தயிர் போட்ட முடிஞ்சு போச்சு. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு தயிர வாசம் குறையும் இல்ல, அப்ப மறுபடியும் தும்மல் சுரப்பி எந்திரிச்சு வரும், சும்மா விடாது, அது வந்து பார்ப்போம், அங்க 400 தூசு இருக்கும். தும்மல் சுரப்பி போப்பா, 40 தூசு இருக்கும் போதே இவர் பயந்து போயிட்டாரு, 400 தூசுல நான் எவ்வளவு தும்மல் போடணும், ஒரு 50 தும்மல் போடணும், என்ன ஆகும், ஐசியூல அட்மிட் ஆயிடுவாரு, வேண்டாம்ட்டு தும்மல் சுரப்பி ஓடி போய் இல்லை வேண்டாம் ஓடி போயிடும். நம்ம டாக்டர் இருக்கா இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, சரி நீ போனா பரவாயில்ல, ஒன்னோட பெரிய ரவுடி நான் கூப்பிடுறேன்னு கூப்பிடுவார். அவர் யார் தெரியுமா, ரன்னி நோஸ், அந்த சுரப்பிக்கு பேர் தமிழ்ல சொன்ன போனா மூக்கு ஒழுகிற சுரப்பி, அவ்வளவுதாங்க. அப்புறம் என்ன தெரியுமா, 400 தூசு இருக்கு, நுரையீரல தண்ணிய ஊத்தி அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி 400 தூசு எடுத்துட்டு மூக்கு வழியா லேசா தண்ணி ஒழுகும்ல, நான் என்ன பண்ணுவோம், ஒழுகும் போது என்னாச்சு, 4 நாளா மூக்குல தண்ணியா ஒழுகுது, 4 நாளா ஒழுகல, முதல் முதல்ல ஒழுகு போது இருந்தீங்கல்ல, அதுவேதான் 4 நாளா வெளியே வந்துட்டே இருக்கு, அந்த முதல் முறை சிப்பி இருந்தா அப்புறம் வந்துட்டே வந்துருக்காரு, அந்த வெளியே வருதல்ல வீட்டுக்கு போக வேண்டியதானே, அதையும் பிடிச்சிருக்கணும். சில பேர் பார்த்தா ஒரு 4 நாள் இருந்துட்டே இருப்பாங்க, இது உடம்பு செய்யற துரோகம் தானே, உடம்பு கஷ்டப்பட்டு தண்ணி தூக்கி வெளியே வீச வரும்பொழுது அதை சித்திட்டு போனா வேலை முடிச்சதுல
இழுத்தனாவோ உடம்பு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உழுதி கிழிச்சனாவோ உடம்பு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சக்தி செலவு எனர்ஜி செலவு டைம் எனர்ஜி வேஸ்ட் தானே பெட்ரோல் எல்லாம் வேஸ்ட் தானே இருக்கு அதுவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க இழுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்புறம் நீங்க அதுக்கு ஏதாவது ஊசி போடுறது மாத்திரை சாப்பிடுறது இதுக்கு இருக்கு நிறைய டெக்னிக் இருக்கு வீட்டில் வச்சிருப்பீங்க பீரோ ஃபுல்லா நிறைய ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் வச்சிருப்பீங்க அதெல்லாம் குடிச்சு எடுத்து சாப்பிடுவீங்க என்னாகும் மூக்குல நின்று போயிடும் நாம நினைச்சுக்கிட்டோம் மூக்கு ஒழுகிற நோயை குணப்படுத்திட்டோம்னு குணப்படுத்தல நோயை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம் இவர் பத்து நாள் அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு பத்து நாள் நல்லா இருப்பீங்க நல்லா இல்ல ரன்னிங் நோஸ் நீங்க சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கீங்க பத்து நாள் என்ன தெரியுமா 400 தூசு 4000 தூசா மாறிடும் அதுக்கப்புறம் அதோட பெரிய வரணும்ல அதுக்கு பேர் தான் மியூக்கஸ் தமிழ்ல சளி சளி என்ன பண்ணும்னா அங்க லங்ஸ்ல வந்து அங்க இருக்கிற எல்லா 4000 தூசையும் எடுத்து அது பெரட்டி மெதுவா வெளியே வரும் சளி சித்தி பாருங்க அதுக்குள்ள கருப்பா சப்சப்பா ப்ரௌன் கலர்ல புள்ளி புள்ளியா இருக்கு அழுக்கு அந்த அழுக்கு வெளியே வரக்காக தான் சளி வருது சளி வெளியே வரக்காக அழுக்கு வரல இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் நாம என்ன பண்ணுவோம் சளி பிடிச்சிச்சுன்னா போதும் என்னது சளி பிடிச்சிருச்சா அதுவும் மிகப்பெரிய நோய் மாதிரி அதுக்கு வைத்தியத்துக்கு ஓடுவோம் அதுக்கு ஏதாவது அதை எதையும் சாப்பிட்டு பாட்டி வைத்தி அதெல்லாம் பண்ணி அதை உள்ளத்தான் வைக்கிற ட்ரீட்மெண்ட் பாக்குறோம் எங்கேயாவது வெளியே அனுப்புற ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறோமா அதுக்கு வைத்தியம் என்னாகும் அது உள்ள போய் நல்லா கட்டிக்கும் நான் கேட்கிறேன் சளி வர மாதிரி இருக்கும்போது அப்படி முடிஞ்சு உள்ள அனுப்புறீங்களே இது எப்படி தெரியுமா இருக்கு அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க எப்படி தெரியுமா இருக்கு உங்க வீட்டில் குப்பையெல்லாம் இருக்குன்னு சொல்லி பெருக்கெடுத்தா இது தும்மல் கொஞ்சம் தூசம் அதிகமாகி கரை இருந்தா பண்ணுவோம் தண்ணி ஊற்றி கழுவுமா இதுக்கு பேர் ரன்னிங் நோஸ் ரொம்ப கரையா இருந்தா பண்ணுவோம் சோப்பு தண்ணி போட்டு கழுவுமா இதுக்கு பேர் சளி நீங்க வீட்டை சோப் பவுடர்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஐ வீடு சுத்தம் ஆயிடுச்சுன்னு இந்த பக்கெட் தண்ணி கொண்டு வெளியே தூக்கி வீசும் பொழுது யாராவது அந்த பக்கெட் தண்ணியை பிடிச்சி வீட்டுக்குள்ள ஊத்தமா எவ்வளவு கோபம் வரும் சளி வெளியே வரும் பொழுது இருத்தா அதைத்தான் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் உடம்பு கஷ்டப்பட்டு தூக்கி வெளியே வீசுற கழிவை உள்ள வச்சு மாடி குப்பை போடுறோம்ல அப்புறம் என்ன ஆகும் ஒரு முதல் முதல் டாக்டர் போவோம் நம்ம குழந்தைக்கு தும்மல் வரும் மூக்கு லேசா செலவந்துடும் அதுக்கு பயப்படுவோம் ஆஸ்பத்திரி போவோமா டாக்டர் ஊசி மருந்து கொடுப்பா அப்புறம் மூக்கு கொடுவோம் நாம நினைச்சுக்குவோம் இது வேற நோய் அது வேற நோயின்னு ஒண்ணு இல்லை அதுல அட்வான்ஸ் தான் மூக்கு கொடுக்குறது அப்புறம் மறுபடியும் சளி பிடிக்குதா இது வேற நோய் நினைச்சு வேற நோய் இல்லை அதே நோய் அட்வான்ஸ் மேல மாறிடுச்சு ஒரு நோயை சப்ரஸ் பண்ணும் போது வேற டைமென்ஷன்ல வருது நாம அதுக்கு வேற பேர் வச்சுக்கிறோம் அப்புறம் என்னாகும் அந்த சளி கொஞ்சம் அதிகமாக எதையும் என்னாகும் நெஞ்சு சளியாக மாறும் அப்புறம் குழந்தை சில பேர் குழந்தைகளுக்கு கொண்டு போய் பார்த்துக்கிங்களா நெஞ்சு சளி அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுவீங்க ஒரு டியூப் கொண்டு சொருவாங்க ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சுட்டு டியூப் உள்ளே போய் லிக்விட் எல்லாம் ஊற்றி நெஞ்சு சளியை கரைச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது ஏகப்பட்ட செலவு முதல்லயே தும்மல் வரும்போது தும்மி இருந்தா நெஞ்சில் சளி அடைச்சிருக்காதா இந்த நெஞ்சு சளி அதிகமாகி இதை தூக்கி வீசுறதுக்கு தெம்பு இல்லாமல் வரதுக்கு பேர் தான் இருமல் எதுக்கு இருமல் வருது சளி இருக்கு தூக்கி வீச தெம்பு இல்ல கத்துது ஐயோ சளி இருக்கு தூக்கி வீச கத்துது அதுக்கு இருமல் அப்ப இருமல் அடக்கிறதுக்கு மாத்திரம் சாப்பிடுறோம் மருந்து சாப்பிடுறோம் அப்புறம் என்ன கொஞ்ச நாள் கழிச்சு வீசையும் வரும் மூச்சு விட முடியாது ஏன் விட முடியல உள்ள சளி அடைச்சிருச்சு கோபம் அதிகமாயிட்டே வருது ஆஸ்மா வரும் அப்புறம் என்ன அதுக்கு மருந்து மாத்திரம் சாப்பிடுவீங்க அப்புறம் ஆஸ்மா வந்துடும் ஆஸ்மாவுக்கு 10 வருஷம் மருந்து மாத்திரம் சாப்பிடுவீங்க அப்புறம் டிபி வரும் டிபிக்கு 4 வருஷம் மருந்து மாத்திரம் சாப்பிடுவீங்க அப்புறம் உங்களுக்கு கேன்சர் அப்படிமாங்க ஆகும் முடிஞ்சு போச்சு கேன்சர் ஏன் வந்துச்சு கேட்டால் தெரியாதுமாங்க கேன்சர் காரணம் என்ன தும்மல் வரும்போது தும்மா இருந்தா கேன்சருடைய முதல் ஸ்டெப் வைக்கணும் ஒருத்தங்க மூக்கில் தண்ணி விழுந்தா சிந்தாம இருந்தா கேன்சருக்கு அடுத்த ஸ்டெப் விஷயம் அர்த்தம் சளி வந்தா சிந்தாம இருந்தா மூணாவது ஸ்டெப் புரிஞ்சுக்க அப்போ உடம்பு இருந்த கழிவு வெளியே போகும் பொழுது அதுக்கு நோயின் நாம பேர் வச்சு நாம ஒரு வைத்தியம் பார்த்து வந்தீங்களா புத்திசாக்கிரமா அந்த வைத்தியத்துக்கு பேர் தான் நோய் அப்புறம் உட்காந்துட்டு பெரிய பெரிய நோய் வந்துருச்சு நினைச்சிட்டு இருக்கோம் நோய் ஒண்ணு தாங்க அதை உள்ள அமுக்கும் பொழுது வேற டைமென்ஷன்ல வெளியே வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்போ மூக்கு ஒழுகிறது தும்மல் சளி
நெஞ்சு சளி, ஆஸ்மா, வீசிங், நிமோனியா, இதுக்கெல்லாம் என்ன வைத்தியம்? சிம்பிள் டெக்னிக். இப்ப நாம ஒவ்வொரு நோய்க்கும் வைத்தியம் கண்டுபிடிக்க போறாங்க. தும்மல் வந்தா என்ன செய்யணும்? தும்மல் வந்தா தும்மணும். சின்ன வெங்காயம் அதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். இந்த மாதிரி சொன்ன பாத்தீங்களா, மூக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சின்ன வெங்காயம் நிறைய சாப்பிடுங்க. சாப்பிட்டா சளி வராதான்னு கேட்டா நிறைய வரும் சின்ன தீர்ந்து போயிடும். தீர்ந்து போயிட குணப்படுத்த முடியும். வராம இருக்கிற வைத்தியம் சொல்ல, நான் வெளிய வர்ற வைத்தியம் சொல்றேன். துளசி இலை ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு சாப்பிடலாம். கற்பூர வள்ளி இலை டெய்லி ஒன்று சாப்பிடலாம். மிளகு ரசம் குடிச்சு பாருங்க, டீ சாப்பிட்ற மாதிரி மிளகு ரசம் குடிச்சு பாருங்க. அந்த மூக்கு ஒழுகு இல்லையா, மிளகு ரசம் குடிச்சு பாருங்க, நல்லா ஒழுகும். நிறைய சிந்துங்க, ஒரு கட்சி வச்சுக்க, தீர்ந்து போயிடும். நுரையீரல சளி தீர்ந்து போனா ஆரோக்கியங்க. அதை உள்ள அமுக்கனா சிகிச்சை கிடையாது, வெளியே வந்தாதான் சிகிச்சைன்னு புரிஞ்சுக்கணும். சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூர வள்ளி இலை, மிளகு ரசம், இது சாப்பிட்றது காரணமான இந்த பொருள்களை சாப்பிட்டீங்கன்னா நுரையில இருந்து கல் சளி வெளியே வருமா? சிந்திட்டு போயிட்டு வேலை முடிஞ்சதா? ஆரோக்கியமாயிருவீங்க. அடுத்தது வாந்தி. யாருக்காவது இப்ப வாந்தி வருதா? இல்ல, கடைசி எப்ப வாந்தி எடுத்தீங்க? யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது எடுத்திருப்பீங்களா? இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா நைட்டு என்னைக்காவது ஒரு 12 மணிக்கு காரில் போயிருக்கும் போது ரோட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. உடனே சரி ஒரு ரொட்டி சனாய் சாப்பிடலாமா அப்படின்னு போய் பார்த்துருப்பீங்க. அப்போ பழைய மீன் ஏதோ போட்டு கொத்து பரோட்டா கட்டு போட்டு கொடுத்துருப்பான், ஆசை சாப்பிட்ருப்பீங்க. அப்போ அந்த நேரத்தில் உடம்புக்கு சாப்பாடே தேவைப்பட்டிருக்காரு. தேவையில்லாமல் பழைய மீனில் சாப்பிட்டோன்னு என்ன ஆகும்? மறுபடியும் காலையில் போயிட்டு இருப்பீங்க, நைட்டு கூட ட்ராவல் பண்ணிருப்பீங்க. திடீர்னு வண்டியை நிறுத்து, ஏன் வாந்தி வர மாதிரி இருக்குது, என்ன பண்ணுவாங்க? உடனே வண்டி எடுக்கணும், நேரம் ஒரு மெடிக்கல் சாப்பிட்ட போகும். சார் சார் வாந்தி வர மாதிரி இருக்கு, ஏதாவது மாத்திரை கொடுங்க. வாந்தி போடுறாங்களா? வாந்தி நின்று போச்சா? நான் கேட்கிறேன், வாந்தி ஏன் வந்துச்சு? வாந்தி என்ன புரிஞ்சுக்கங்க, வயிற்றுக்குள்ள ஒரு சென்சார் இருக்கு. வயிறு சும்மா எல்லாத்தையும் கொடுத்தா எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? வயிறு எப்பவுமே என்ன பண்ணுனா, ஒரு உணவு கொடுத்தா இது நல்ல உணவா கெட்ட உணவான்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணோம். அடுத்தது தேவையா தேவையில்லையான ஆராய்ச்சி பண்ணோம். மூணாவது இப்ப ஜீரணம் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணோம். மூணு ஆராய்ச்சி முடிக்குமா? முடிச்சவங்க ஒருவேளை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டிருந்தாலோ, தேவையில்லாம சாப்பிட்டிருந்தாலோ, கெட்ட பொருளை சாப்பிட்டிருந்தாலோ, இல்ல உடம்புல காய்ச்சல் இருக்கும் போது, வேற நோய் குணப்படுத்துறதுக்கு தெம்பு இருக்கும் போது, தெம்பு இல்லாத போது, இத ஜீரணம் பண்றதுக்கு உடம்புக்கு தெம்பு இல்லாத போது சாப்பிட்டிருந்தீங்கன்னா வயிறு எழுதிய பண்ணும், இத ஜீரணம் பண்றதுக்கு இப்ப நம்ப முடியாதுன்னு சொல்லி அதை தூக்கி வெளியே வீசிடும். நல்லா யோசிச்சு பாருங்க, டெய்லியுமே வாந்தி வருது, இன்னைக்காவது ஒரு நாள் வருது இல்ல, அந்த ஒரு நாள் மட்டும் ஏன் வாந்தி வருது? வயிறு, இந்த சாப்பாடு கெட்ட சாப்பாடு, இத ஜீரணம் பண்ணா வேஸ்ட். ஒட்டமொட்டுக்கு எல்லா உறுப்புக்கும் நோய் வந்துடும். எப்ப முடிவு பண்ணுதோ உடனே என்ன பண்ணும், ஜீரண சுரப்பி எல்லாம் ஸ்டாப் பண்ணும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, பைல், பெப்சின், இதெல்லாம் ஜீரணத்துக்கெல்லாம் சுரந்துட்டு இருக்கும். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும் பிளீஸ். எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க, யாரும் ஜீரண சுரப்பி எந்த வேலையும் செய்யாதீங்க. என்ன சாப்பாடு சரியில்லை, நான் வேற வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோட வாந்தி சுரப்பி இருக்கீங்களா, அவர் வருவார். இப்ப இன்சார்ஜ் வந்து வாந்தி சுரப்பி வந்துட்டாரு, வந்து என்ன பண்ணுவாரு, ஓகே எல்லாம் ஓகே நிறுத்திட்டீங்களா அப்படின்ட்டு வாந்தி எடுக்கிறக்குன்னு சில பேர் சுரப்பிகள் வேலை செய்யுங்க. ஏன் நைட்டு சாப்பிடும் போது ரெண்டு புரோட்டாவும் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருப்பீங்க, காலைல வாந்தி எடுக்கும் போது ரெண்டு புரோட்டாவும் 10 டம்ளர் தண்ணி வெளியே வருதா? மிச்சம் இருக்கிற 8 டம்ளர் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப தண்ணி வேணும்ல. பாருங்க, வாந்தி எடுக்கிறதுன்னு வயிறு முடிவு பண்ணிருச்சுன்னா உடம்புல இருக்கிற எல்லா தண்ணியும் உறிஞ்சுங்க, எல்லா உறுப்புல செல்லுற தண்ணி எல்லாம் உறிஞ்சு வயிற்றுல கொட்டும். அந்த நேரத்துல வாந்தி வர மாதிரி யாருக்காவது இருக்குன்னா அந்த ஒரு மணி நேரத்துல யூரின் போகாதுங்க. யூரின் வழியா போக வேண்டியதெல்லாம் வயிற்றுல ஊத்திடும். ஏன்னா வயிறு தண்ணி வேணும், தூக்கி வெளியே வீசணும். மூத்திரப்பைக்கு போக வேண்டியதெல்லாம் வயிற்றுக்கு வந்து ஒழுக்கணும். ஒழுந்து என்ன பண்ணும்,
நாம குண்டு குண்டா சாப்பிட்டுருப்போம், உடம்பு திட்டம் இவ்வளவு வருஷம் எப்படிதான் உடம்பு மனுஷன்னு தெரியல, அதை கட் பண்ண உட்காந்து வாங்கி இருக்கிறது அஜீர்ணம் பண்ணணும். ஏன்னா ஸ்பீடா போகும்போது இங்க தோ மாட்டிக்கூடாதுன்றக்காக கட் பண்ணி வேகமா வழியா வரும்பொழுது தொண்டையெல்லாம் பாதிக்குமல்ல, அதுக்கு லூப்ரிகேஷன் ஆயில் எல்லாம் வேணும்ல, எண்ணெய் எல்லாம் ஊத்தி ரெடி பண்ணி ஓகே ரெடி பண்ணியாச்சு. எங்க வாந்தி எடுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போனா நீங்க வாந்தி எடுக்க மாட்டீங்களோ சொல்லி உங்களையே ஏமாத்தி எல்லாம் ரெடி பண்ணி ரெடி ஒன் டூ த்ரீ இன்னும் வாந்தி வந்துச்சா, வாந்தி எடுத்த அடுத்த செகண்ட் தான் உங்களுக்கு வாந்தி எடுத்தோம்னு தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள ஒன்னே முக்கால் மணி நேரமா எவ்வளவு வேலை பண்ணிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுதா? அப்ப உடம்புதான புத்திசாலி நமக்கு இல்லைங்க, நாம தப்பு தப்பா அறிவிலாம் தின்னத உடம்பு கண்டுபிடிச்சு வெளியே பேசுது இல்ல, இது நல்லதா கெட்டதா? நல்லது. வா வயிறு மட்டும் வாந்தி எடுக்காதுங்க, வயிறுலாம் வாந்தி எடுக்க முடியாது, வயிற்று வந்து வாந்தி வெளியே வந்து சாப்பாடு வெளியே வந்துருமா, உடம்பு சப்போர்ட் பண்ணணும் இல்ல நரம்புகள் மூளை. அப்ப உடம்பு இருக்கிற எல்லா செல்லும் ஒண்ணு சேர்ந்து சாப்பாட்டை தூக்கி வெளியே பீசுதுன்னா உடம்பு எவ்வளவு புத்திசாலி. நமக்கு அப்பதான் தெரியுது வாந்தி வந்துருச்சுங்கிறது. நாம என்ன பண்றோம், வாந்தி வர மாதிரி இருந்தா போதும் ஓடி மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி வச்சிருப்போம். சில பேர் வச்சிருக்காங்க பேக்ல, ஹேண்ட் பேக்ல எல்லா ஐட்டமும் இருக்கும், எல்லாத்துக்கும் எடுத்து எப்பவுமே ஐட்டம் சுத்திட்டு இருப்பாங்க, ஏதாவது ஃபீலிங் வந்தா போது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க, பெரிய புத்திசாலி அளவுக்கு இன்டர்நெட்ல படிச்சு வச்சிருப்பாங்க. என்ன அது மாத்திரத்துக்கு சாப்பிட்டாச்சா, இந்த மாத்திரை என்ன பண்ணும், நேரா மாத்திரை போய் வயிற்றுல வாந்தி எடுக்கிறதுக்கு வச்சிருந்த யோசிச்சு பாருங்க, தண்ணி யூரின் லூப்ரிகேஷன் ஆயில் இத்தனையும் உடம்பு வேண்டாம் முடிவு இருந்துச்சுல்ல, வேண்டாம் வேண்டாம் தானே மாத்திரை சாப்பிட்டு என்ன தெரியுமா, வாந்தியை ஜீர்ணம் பண்ண வச்சிருவோம் மாத்திரை அவ்வளவுதாங்க. வாந்தி எடுத்தாச்சு அது மறுபடியும் உள்ள அமைச்சா இப்படி இருக்கும், கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இல்லையா, எடுக்கல அவ்வளவுதான், எடுக்காத வாந்தி வந்து அமைச்சிட்டீங்க. மாத்திரை சாப்பிட்டோன்ன இந்த மாத்திரை நம்ம ரவுடி போய் மரியாதையா வாந்தியை ஜீர்ணம் பண்ணு சொல்லிடும். உடம்பு பாவங்க, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஜீர்ணம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல பொருளா போயிருக்கும். அதுவே வேண்டாத்துக்கு வெளியே யூஸ் பண்ணுறது மாத்திரை சாப்பிட்டு ஜீர்ணம் பண்ண சொன்னா இப்ப என்ன ஆகும், வாந்தி ஜீர்ணமாயி குடலு நரம்பு சதை கல்லீரல் கணையம் எல்லாத்துக்குள்ளயும் போச்சுன்னா எவ்வளவு பெரிய நோய் வரும் நமக்கு புரியல. நான் நினைச்சுக்கிறோம் நான் வாந்தியை குணப்படுத்திட்டேன் அப்படின்ட்டு மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். சில பேர் இருக்காங்க வாந்தி வர மாதிரி இருந்தா போதும் எலுமிச்சு பழத்தை மோச்சுக்குவாங்க, மோந்துக்குவாங்க பாத்துக்கீங்களா, எலுமிச்சு பழத்தை மோந்தோம்னா வாந்தி வராதாமா, அதுவும் இதுதான். அதே என்ன பண்றீங்க, உடம்பு செய்யற வேலை டிஸ்டர்ப் பண்றீங்க, அதையும் பண்ணக்கூடாது. சரி வாந்தி வந்தா என்ன பண்ணணும், கொத்த வச்சு உட்காந்து விரல உள்ள விட்டு வாந்தி எடுக்கணும் அவ்வளவுதான், இதுக்கு மேல சிகிச்சையே கிடையாது உலகத்துல. அதான் வருது இல்ல போயிட்டு போக வேண்டியது தானே, யாரும் மலம் வந்தா என்ன பண்ணுவோம்னு கேட்டிருக்கீங்களா, என்ன பண்ணுவீங்க போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி ஒரு மலம் வயிற்று மூலம் எடுக்கிற மலம் நினைச்சுக்கங்க, அது உள்ள வச்சுக்கணுமா, உட்காருங்க விரல உள்ள விடுங்க நல்லா வாமிட்டு வருமா, தண்ணி எடுத்து குடிங்க மறுபடியும் வாமிட்டு வரும், வயிற்று கிளீன் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, வயிறு நார்மலுக்கு வந்துடும் முடிச்சு போச்சு அவ்வளோதான். அப்போ வாந்தி எடுத்துட்டு வயிறு கிளீன் ஆனவுடனே இந்த எலுமிச்சு மலம் மோந்து பார்க்கறதுல மோந்து பார்க்க கிளிஞ்சு மலம் இல்லைங்க, வாந்தி எடுத்து முடிச்சுட்டு வயிற்று எம்டி ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனவுடனே எலுமிச்சு பழத்தை ஒரு தண்ணியில பொடிஞ்சு ஒரிஜினல் எலுமிச்சு பழம் சும்மா அந்த அடைச்சு வச்சிருக்காங்களா பாட்டில் லெமன் போட்டிருப்பாங்க, லெமன் போட்டிருப்பாங்களா ஒன்றும் இருக்காது இல்லை டேஸ்ட் மட்டும் தான் இருக்கும், அது ஒரிஜினல் எலுமிச்சு பழத்தை புளிஞ்சு கல் உப்பு போட்டு கலந்து ஒரு சொம்பு குடிச்சிடணும் இல்லை ஒரு ரெண்டு டம்ளர் குடிக்கணும், என்ன ஆகும் அது பிறகு பிறகு வந்துச்சு இல்லையா, வந்து முடிச்சிடும் வயிற்று ஒன்றுமே இல்லை. இப்போ லெமனும் கல்லுப்பும் சேர்த்து தண்ணியில் போட்டு கரைச்சி குடிச்சா இல்லாம தெரியுங்களா, அது மறுபடியும் அந்த பழைய ஜீர்ண வேலையில் ஆரம்பிக்கும். இதை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சோம், பசி எடுத்து என்ன சாப்பிடணும், எட்டு தூணம் மறுபடியும் போயிட்டு நாசி இல்லாமல் கூந்தரக்கூடாது, முதல்ல கஞ்சி என்ன இருக்குது வயிறு இப்போதான் ஒன்றும் இல்லை வயிந்து போய் கிடக்கு, முதல் முதல்ல கஞ்சி. இந்த நோம்பு பாருங்க முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா நோம்பு முடிச்சுன்னு கஞ்சி தான் குடிப்பாங்க, எடுத்துட்டு சிக்கன் எடுத்து சாப்பிட மாட்டாங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்க கஞ்சி. அப்போ முதல்ல கஞ்சி, அதுக்கப்புறம் இட்லி, அதுக்கப்புறம் பொங்கல், அதுக்கப்புறம் அப்படியே லைனாக போய் அது எங்கேயோ போயிருக்கோம். ஆரம்பத்தில் எப்பவுமே நம்ம உடம்பு ஒரு நோய் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கஞ்சிலிருந்து ஆரம்பிக்கணும்,
அப்பதான் உடம்பு செட் ஆகும். இப்படி யாராவது வாந்தி வரும் பொழுது மாத்திரை சாப்பிட்டு வாந்திய உள்ள வச்சு என்ன ஆகும், ஒரு 10 நாள்ல உள்ள எல்லா உறுப்புக்கும் பாதிப்பு ஏற்படுமா? இந்த கலி எங்க போகும்? குடலுக்கு போகும், இன்டெஸ்டைன். ஒரு 10 நாள் ஒரு நாள் தெரியுங்களா, ஒரு நாள் என்ன தெரியுங்களா, பேதி ஆகும், டிசென்ட்ரி, அப்படியே வயிற்றுல குடிக்கிட்டு போகும். நாம என்ன பண்ணுவோம், 2 தடவை 3 தடவை போவோம். ஐயோ 3 தடவை போயிருச்சு, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, 3 தடவை போயிடுச்சு, அழுகுமா? பேதி மலம் 2 தடவை 3 தடவை போனா தண்ணியா போச்சுன்னு வச்சுக்கல, பயம் வருதா இல்லையா? நான் கேட்கிறேன், எதுக்கு பயப்படணும்? ஐயோ 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 போச்சே போச்சுன்னு அடிச்சுக்கிறீங்களே, மானம் போச்சா மறுவாதி போச்சா? மனம் தானே போகுது, போயிட்டு போட்டு அதுக்கே எழுதுறீங்க. டைம் பார்த்து சாப்பிடுறீங்களே, டைம் பார்த்து போயிருக்கீங்களா? ஐயோ ஒருமையாச்சு போய் சாப்பிடுறீங்கல்ல, ஒருமையாச்சு போய் லெட்டர் போயிருக்கீங்களா, மனம் போயிருக்குமா? உள்ள இன்கமிங் மட்டும் தான் நம்ம வேலை, அவுட் கோயிங் உடம்போட வேலை. யாருக்கு தெரியுமா அந்த மாதிரி தண்ணியா பீச்சிட்டு போவோம், 10 நாளா ஒழுங்கா போகலன்னா ஒரு நாள் போகும், ஒழுங்கா போறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் போகாது, உடம்பு பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன இது, 10 நாள் ஆச்சு இன்னும் உள்ள கப்புன்னு அடைச்சிட்டு இருக்குது, இனிமேலும் விடக்கூடாதுன்னு உடனே பார்த்து ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த வயிற்றால போகுது இல்லைங்களா, பேதி ஆகுது, அதுக்கு ஒரு சுரப்பிக்கு பேதி சுரப்பின்னு இருக்குங்க உடம்புல. உடனே சயின்டிபிக் நேம் கேட்காதீங்க, நமக்கு என்ன அது சுரப்பிருக்கலாம், அந்த வேலை அவ்வளவுதான். அந்த சுரப்பி என்ன தெரியுமா, குடல்ல வந்து லூப்ரிகேஷன் ஆயில் எல்லாம் ஊத்தி அபான வாயு பிராணவாயு அப்ளை பண்ணி அங்க இருக்கிறதெல்லாம் நோண்டி விட்டு சுரண்டி விட்டு எல்லாம் கிளீன் பண்ணி மூத்திர வழியா போற தண்ணி எல்லாம் எடுத்து இதுல அனுப்புங்க, நல்லா செக் பண்ணி பாருங்க, வழக்கமா கட்டியா வந்துருச்சு, இப்ப திடீர்னு தண்ணியா வருது. அப்ப மூத்திர போற தண்ணியில வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், உடம்பு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தா மூத்திரம் நீங்க ஊத்துக்குமா? மூத்திரம் தப்பா நினைச்சுக்காதீங்க, அது தண்ணி அவ்வளவு, அதை போல தெரியும், உடம்பு பொறுத்த தண்ணி. ஒரு ஃபேக்டரி நடக்கிற வேலை பார்த்து வச்சுங்களேன், தண்ணி தவிர போகணும், டைப் பண்ணது இல்லையா? நீங்க நினைச்சா மூத்திரம் போதை எடுத்து விட முடியுமா, நம்ம நினைச்சா? ஆனா உடம்பு நினைச்சா முடியும், தண்ணியை ஊத்தி குடிச்சு தள்ளி விடுதல்ல. யாருக்கெல்லாம் திடீர்னு அந்த மாதிரி போகுது என்ன தெரியுமா, ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆடி தள்ளுபடி. அது ரொம்ப வருஷம் சொல்லுவாங்க, சில தடவை ஃபேக்டரி அவுட்லெட் போட்டு வித்துட்டு இருப்பாங்க, ரொம்ப வருஷம் விற்காத பொருள் எடுத்து பண்ணுவாங்க, ஆஃபர்ல கொடுப்பாங்க, அது மாதிரி ஆஃபர்ல போயிட்டு இருக்காங்க, வந்தா போயிட்டு வாங்க. இதுக்கு எங்க பயப்படுறீங்க, ஒண்ணு என்னைக்குமே குடலு பயிரெல்லாம் வெளியே வந்து விழுந்தே கிடையாது, மனம் மட்டும்தான் போங்க, ரெண்டும் போகாது, ஒழுங்கா போடணும், அப்படித்தான் வரணும். அது நாமளும் போறதில்ல, அது போனது விடல, உடனே ஒரு டாக்டர் டாக்டர் எனக்கு வருது வருதுன்னா வரத்தான் செய்யும், நின்று வச்சு என்ன பண்ணீங்க, களிய உடம்புல வச்சுட்டீங்க, நல்லா சேர்த்து வச்சுக்கீங்க, இப்படி இருக்கு உடம்புக்குள்ள. இப்ப களி அதிகமாயிருச்சா, மலம் தான் வந்துட்டு போனோம்ல. அதனால இனிமேல் யாருக்காவது மலை போற மாதிரி இருந்தா குழந்தைக்கு 2 தடவை போச்சுன்னா பயப்படுறாங்க, பயப்படாதீங்க, ஒண்ணு இல்ல, உள்ள போனது வெளியே வருது. இனிமேல் யாருக்காவது அந்த மாதிரி போச்சுன்னா பயப்படாதீங்க, அது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்ன தெரியுமா, ஒரு சொம்பு தண்ணியில பனக்கருப்பட்டி, அச்சு வெள்ளம், உருண்ட வெள்ளம், அதாவது ஒயிட் சுகர் இருக்கு இல்லைங்களா, அதை தவிர எந்த சுகராவது போட்டுக்கோங்க, ஒயிட் சுகர் மட்டும் போடக்கூடாது. பனங்கருப்பட்டி, அச்சு வெள்ளம், உருண்ட வெள்ளம், நாட்டு சக்கரை அப்படி சொல்றாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரௌன் சுகர், ப்ரௌன் சுகர்னா வேற ஒன்றுமோ இல்லை, நான் சொல்ற ப்ரௌன் சுகர் வேற, நீங்க வேற ஏதாவது ப்ரௌன் சுகர் போட்டு குடிச்சிட்டு போறீங்க, ப்ரௌன் சுகரை போட்டு கலந்து கல் உப்பு அதையும் போட்டு கலந்துக்கணும், ஒரு சொம்புல எடுத்து குடிச்சிடணும். ஏன் தெரியுமா, உடனே கேட்பீங்க, ஏங்க இந்த மாதிரி குடிச்சா நின்று போயிருமான்னு, நின்று போகாது, நல்லா வரும். நான் நிறுத்துற ஐடியா கொடுக்கல, நல்லா வர கைட்டியா கொடுத்துருக்கேன். ஏன் நல்லா வரணும், 4 தடவை போயிட்டு இருக்கு, வரும் அப்பா 4 தடவை போயிட்டு வந்துட்டேன், டயர்டுன்னு சொல்றீங்களா, அந்த டயர்டுக்கு தான் கொடுக்குறமே தவிர நிறுத்தல கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு சம்பந்தத்துக்கு தண்ணி குடிச்சேன்னா தெரியுமா, மறுபடியும் போயிட்டு வருவீங்க, டயர்டு இருக்காது, 8 முறை போயிட்டு வந்தாலும் தெம்பா, 8 முறை போனது சொல்றீங்க, அது அந்த தெம்புக்கு தான் கொடுக்குறது, நிறுத்தல கொடுக்கறது இல்ல. உடனே குடிச்சு முடிச்சு ஏன் நிக்கலாம், யோசிக்க கூடாது, வரும். அப்போ நமது உடம்புக்கு என்ன தெரியுமா வேணும், தண்ணி, சுகர், சால்ட், அவ்வளவுதான், டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஆகாம இருக்கணும். அதுக்கு என்ன வேணும், உடம்புக்கு அப்பெல்லாம் வேற ஒண்ணுமே வேண்டாங்க, சர்க்கரை, உப்பு, தண்ணி, 3 கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா, சந்தோஷம் உடம்பு என்ன, அப்பா ஆனா நமக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி இன்னொரு முறை போகும், வாங்க குடிங்க, போங்க வாங்க குடிங்க, அளவு இப்படியே குடிச்சு குடிச்சுட்டு போயிட்டு இருந்தா எவ்வளவு தூரம் போறதுன்னு கேட்டா அது அளவு இருக்கு,
நல்லா செக் பண்ணி பாருங்க. மலம் போயிட்டு இருக்கும் பொழுது, பேதி ஆகும் பொழுது மூத்தலம் வராது, வந்தா ரொம்ப கம்மியா இருக்கும், அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன், அந்த தண்ணியிலே போயிட்டு இருக்கா? இப்படி குடிங்க போங்க குடிங்க போங்க திடீர்னு ஒரு சம தண்ணி குடிப்பீங்கல்ல, போய் பார்த்தா மலம் வராது, மூத்திரம் வெளியா நிறைய போகும். அப்பவே புரிஞ்சுக்கலாம், யோசிச்சு பாருங்க எவ்வளவு புத்திசாலியா இருந்தா கரெக்டா அங்க போறத நீங்க ட்ராக் பண்ணி மாத்தி விடுதா, மூத்திரம் வந்துருச்சா? மூத்திரம் நிறைய போயிருச்சுனாவே வேதி ஆகிற வேலை முடிஞ்சிருச்சுனும், உடனே என்ன பண்ணணும், அதை குடிக்க நிறுத்திடும். ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் சும்மா இருப்பாங்க, பழக்க போல மறுபடியும் ஒரு லெமன் இல்ல கஞ்சி ஆரம்பிச்சு அப்படியே போய் அப்படி போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு முறை வயிற்று கிளீன் பண்ணா எதுக்கு அப்பண்டிக்ஸ் வலிக்குது, எதுக்கு இங்க கிளம்பியா வருது? அப்பண்டிக்ஸ் என்ன, கழிவுகள் அதிகமாயி அதிகமாயி அங்கிருந்து அப்பண்டிக்ஸ் இண்டிகேட் பண்ணுது, ஹலோ கழிவு அதிகமாயிருச்சுன்னு கத்துது. நாங்க ஏ கத்தாயா நீ உன்னே அறுத்து எடுத்துட்டா எடுத்துருவோம், அப்பண்டிக்ஸ் ஆபரேஷன். அப்புறம் அழுக என்னது, உடம்பே அழுகி போவோம். கழிவு அதிகமாயிருச்சுன்னு கத்தர ஊருக்கு எடுத்தா நல்லதா கெட்டதா? ஹிரண்யம் ஏன் வருது, குடலி தூண் இருக்கணும், கழிவு அதிகமாயி அதிகமாயி இந்த பெரிட்டோனியம் ஜவ்வு இருக்குங்க, அந்த ஜவ்வுக்கு மேல குடல் இருக்கும். நாம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு சாப்பிட்டு கழிவு அதிகம் பண்ணி குப்பை மாறி என்ன பண்ணுவோம், அப்படி குடலை பெருசு பண்ணுவோம். இந்த ஜவ்வு என்ன பண்ணுவோம், ஒட்டஞ்சிடும், குடல் இறங்கிடும். அப்புறம் உட்காந்துட்டு குடல் இறக்கம், எனக்கு ஹிரண்யம் வந்துச்சு, என்ன பண்ணலாம், கழிவு ஒழுங்கா வெளியே போனா எதுக்கு கிரண்யா வருது? சரி, குடல் இறக்கமே வந்துருச்சு, இனிமேலும் கழிவு ஒழுங்கா போற பண்ண மாட்டீங்களா, என்ன பண்ணுவீங்க, ஆப்ரேஷன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கழிவான குடலை தூக்கி ஒரு மெஸ் வச்சு அடைச்சு கொடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. அதனாலும் இன்னொரு ஒரு ஆறு மாசம் மறுபடியும் கழிவு அதிகமாகுமா, உடச்சிடும். நான் நாலு முறை இரண்டையும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம், நாலு முறையும் புரியலன்னு அர்த்தம், கழிவை வெளியே இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேதியாகும் பொழுது சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதில்ல, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஒரு பர்மிஷன் வாங்கணும் ஆபீஸ்ல, அவ்வளவுதானே. எது நடந்தாலும் நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்ற வேலையை தாங்க பாக்கணும், நம்ம என்ன பண்றோம், டிஸ்டர்ப் பண்ற வேலையே பார்த்துட்டு இருக்கோம். இப்படி யாராவது மலம் வேதியாகி போகும் பொழுது மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஸ்டாப் பண்ணனா தெரியுமா, ஒரு 30 நாள் 60 நாள்ல மூக்கு வழியாகவும் போகல, வாய் வழியாகவும் போகல, அது வழியாகவும் போகல, எது வழியா போறதுன்னு தெரியாம கடைசியா என்ன தெரியாம பண்ணும், காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு ஃபீவரை உண்டு பண்ணும். காய்ச்சல்னா என்ன, ஃபீவர்னா என்ன? காய்ச்சலுக்கு காரணம் மூணு. ஒன்னு, உடம்பில் கழிவுகள் அதிகமானா இந்த கழிவுகளை தூக்கி வெளியே வீசுற ப்ராசஸுக்கு பேர் காய்ச்சல். ரெண்டு, உடம்பில் நோய் கிருமிகள் உள்ள புதுசா உள்ள போனாலோ இல்ல ஏற்கனவே கிருமிகளுடைய பாதிப்பு அதிகமானாலோ உடம்பில் உள்ள கிருமிகளை, பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகளை கொலை செய்வதற்காக எடுக்கிற ஒரு ஆக்சனுக்கு பேரு காய்ச்சல். மூணு, உடம்புல ஏதாவது உறுப்புக்கு நோய் வந்தா அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு எடுக்கிற ஆக்சனுக்கு பேரு காய்ச்சல். நாம இப்ப கொஞ்சம் காய்ச்சலை பத்தி கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் பார்த்தாங்க. உடம்புல கழிவுகள் அதிகமானது என்ன பண்ண தெரியுமா, படுத்து போடுறது இல்ல, காய்ச்சல் வருது இல்ல, நாலு நாள் ரெண்டு நாள் படுத்துருக்கீங்களா, ஐயோ ஒண்ணுமே முடியல தலைவலிக்குது என்ன பண்றது, படுத்துறீங்களா, அப்ப என்ன சொல்றாங்க, படுங்க சொல்றாங்கல்ல. ஏன், நீங்களே படுக்காம இருந்தா காய்ச்சல் வந்து உங்களை படுக்க வைக்குது, ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்தா அதே காய்ச்சல் வருது. படுத்தாகும் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, உடம்பு பண்ணும் எல்லா கழிவு நீக்குமா, பாருங்க காய்ச்சல் வந்து படுக்கும் பொழுது வாந்தி வருதா, மூக்குல சளி வருதா, பேதி ஆகுதா, இதுக்கு காய்ச்சல். நாமளா மூணு வழியும் அனுப்பாம இருக்கும் பொழுது காய்ச்சல் இருக்கிறத படுத்து போட்டு இருக்கிற கழிவு எல்லாம் தூக்கி வெளியே வீசுது. நாம என்ன பண்ணுவோம், காய்ச்சல் வந்தா இதை குணப்படுத்துறது எப்படின்னு டெக்னிக் யூஸ் பண்ணி சீக்கிரம் என்ன பண்ணுவோம், அதை கழிவை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே ஆபீஸ் போயிடுறோம். இப்படி மூக்கு வழியா வர்றத உள்ள வச்சு, வாய் வழியா வர்றத உள்ள வச்சு, வைத்தல போறத உள்ள வச்சு காய்ச்சல் வந்துருச்சா?
காய்ச்சல்னா என்ன, ஃபீவர்னு எடுத்து பார்க்கலாங்க. ஃபீவர்ன்றது என்னன்னா, நமது உடம்புல ஒரு நோய் கிருமி உள்ள போச்சுன்னா, கழிவு அதிகமாச்சுன்னா, நோய் வந்ததுன்னா, அதை குணப்படுத்துற வைத்தியத்துக்கு பேர் தான் ஃபீவர், காய்ச்சல். ஒரு நோய் கிருமி நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா உடம்பு எதுவே பண்ணும், நாலு விதமான ஆக்ஷன் எடுக்கும். ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி. ஹெல்பர் என்ன, ஒரு நோய் கிருமி உடம்புக்குள்ள போன உடனே நம்ம உடம்பு என்ன பண்ணும், சொல்ல முடியல, மியூக்கஸ் சளி. முதல் முதல்ல ஒரு நோய் கிருமிக்கு மேல அந்த போர்வை, சளிங்கிற ஒரு போர்வை போத்தி விட்டுரும். எதுக்கு, இந்த நோய் கிருமியால உடம்புக்குள்ள எந்த நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக சளிங்கிற போர்வையை போத்தி விட்டு இந்த சளி எதுவே பண்ணும், நோய் கிருமிய மூக்கு வழியா வெளியே வந்து சளியா சிந்த வைக்கும். காய்ச்சல் வர்றதுக்கு முன்னால முதல்ல சளி பிடிக்குதா, ஏன் முதல் முதல்ல நோய் கிருமிய சளி வெளியே எடுத்துட்டு போற முயற்சி பண்ணுது. சளி வந்து சிந்திட்டா யாருக்கும் காய்ச்சல் வரவே வராதுங்க. நாம என்ன பண்றோம், இழுக்கிறோமா, இந்த சளி உள்ள போய் அந்த நோய் கிருமி உடஞ்சு போய் அது நோய் உண்டு பண்ணிடுது. ஒரு சில நோய் கிருமிகள் சளி போர்த்தணும்னு செத்து போயிடும். ஒரு சில நோய் கிருமிகள் சளி போர்த்தி அப்படியே மெதுவா வெளியே கொண்டு வந்து மூக்குள்ளே சளி சிந்தது இல்லையா, வெளியே போயிடும். ஆனா ஒரு சில நோய் கிருமிகள் பயங்கரமான வீரியமான நோய் கிருமி, என்ன பண்ணும், சளியை தூக்கிட்டு உள்ள ஓடும். சளி பயப்படும். நான் சொல்றது சொல்றதெல்லாம் சும்மா தமாசெல்லாம் இல்லைங்க. அலோபதியில் இருக்கிற முதல் படிப்பிருத்தம் எல்லா டாக்டரும் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். நோய் கிருமி சளி கவர் பண்ணோம்னா அந்த சளி உள்ள போகுது, நோய் கிருமி தூக்கி ஓடுது, சளி இன்ஃபார்ம் பண்ணுது எனக்கு பயமா இருக்குது, நான் தூக்கி இவன் வெளி தூக்கி வீசலாம்னு பார்த்தா இவன் உள்ள ஓடிட்டு இருக்கா, காப்பாத்துங்க. அப்பத்தான் இந்த சளிக்கு பேரு ஹெல்ப் பண்ணுங்க, மருந்து, அது ஒரு மருந்து. உடனே கில்லர் தயாராகும். கில்லர்னா என்ன, கொலை பண்றது. யார் கொலை பண்றது, சளிக்குள் இருக்கிற கிருமிய. சளி நோய் இல்ல, சளிக்குள் இருக்கிற கிருமி தான் நோய். உடனே நம்ம உடம்பு இல்லையா, தைமஸ் சுரப்பி, மண்ணீரல், ஸ்ப்ளீன், தைமஸ் கிளாண்ட், லிவர், கிட்னி, போன் மேரோஸ் இவங்க தான் நம்ம உடம்புல இருக்கிற டாக்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வட்ட மேஜம் ஆடாரம் போட்டு யோசிச்சு நல்லா கேட்டுக்கங்க, அந்த நோய் கிருமியை கொலவுன்றதுக்கு எந்த மருந்தை அப்ளை பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஒரு மருந்து மாத்திரை எடுங்க, ஒரு டப்பா எடுங்க, அது எழுதிருக்கு இல்லையா, இதுல கால்சியம், அயன், சோடியம், புரோட்டீன் இருக்கு எழுதியிருக்கா, ஒரு ஒரு நிறைய பொருளோட காம்பினேஷன் தானே ஒரு பொருள். அவர் மருந்து மாத்திரை என்ன, சில பொருள் காம்பினேஷன். இந்த உடம்பு என்ன பண்ணுது, லிவர் என்ன பண்ணுது, இந்த நோய் கிருமியை கொலை பண்றதுக்கு என்ன மருந்து வேணும்னு சொந்தமா உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஃபார்முலா இருந்ததுங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலி நம்ம உடம்புக்கு லிவர் தாங்க, அது நம்ம உடம்புதான். எவ்வளவு ஞானம் இருந்தா நோய் கிருமியை கொலை பண்றதுக்கு என்ன மருந்து வேணும்னு சொந்தமா யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி ஃபார்முலா எழுதும். ஃபார்முலானா என்ன, உங்க வீட்டு சமையல் ரூம்ல எல்லா பொருளும் இருக்கா, இந்த அம்மா கூட சமையல் பண்றாங்க, நீங்க கூட ஏன் சமையல் பண்ணல, அதே பொருள் இருக்குல்ல, அதே ஸ்டவ் இருக்குல்ல, சமையல் பண்ண வேண்டியது ஏன் பண்ணல, உங்களுக்கு ஃபார்முலா தெரியாது. ஃபார்முலானா பயப்படாதீங்க, ஒரு சட்னி வைக்கிறத ஃபார்முலா வேணும், எந்த பொருளை எவ்வளவு போடணும், எதை முதல்ல போடணும், எதை ரெண்டாவது போடணும், எப்படி கலக்கணும், இது தெரியுமா இல்லையா, இல்லையா சட்னி ஒழுங்கா இல்ல. அப்போ இந்த நோய் கிருமியை சாகடிக்கிறதுக்கு என்ன மருந்து வேணும், அதுல என்ன கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆர்சனிக், பாஸ்பரஸ் இதெல்லாம் எவ்வளவு வேணும், இதை எப்படி கலக்கணும், என்ன ஹீட்ல கலக்கணும், அப்ப என்ன மருந்து கிடைக்கும், அந்த மருந்து ஊத்துனா நோய் கிருமி சாகணும்னு சொந்தமா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க இந்த உடம்பு கண்டுபிடிச்சிருச்சா, அந்த மருந்துக்கு பேர் தான் கில்லர். இது எப்படி நம்ம யோசிக்கிறீங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸ்காரர் துப்பாக்கி எடுத்துட்டு ஒரு தீவிரவாதி போய் சுட போறாருன்னு வச்சுக்கோங்க. நமது உடம்புல எப்பவுமே நோய் கிருமி எங்க தெரியுமா இருக்கும், ஜாயிண்ட்ல தான் இருக்கும், ஜாயின்ட்ஸ். ஒரு பைப்ல
பைப் அறுத்து பாருங்க, வீட்டுல தண்ணி பைப் இருக்கு இல்லையா, அதை அறுத்து பாருங்க, குப்பை எங்க இருக்கும், எங்கெங்கெல்லாம் பைப் திரும்புதோ அங்கெல்லாம் குப்பை இருக்குமா? அந்த மாதிரி நம்ம உடம்புல ஜாயின்ட்ஸ்ல எல்லாம் அந்த நோய்க்கிருமி இருக்கும். நம்ம உடம்பு என்ன பண்ணும், ஆராய்ச்சி பண்ணும், இந்த ஜாயின்ட்ல 5000 நோய்க்கிருமி, இங்க 3000, இங்க 200, இங்க 10, இப்படி கணக்கு போட்டு நல்லா கேட்டுக்குங்க. இதெல்லாம் கேட்டா ஆச்சரியமா இருக்குங்க. இங்க 500 கிருமி இருந்தா 500 கில்லர் சப்ளை பண்ணு நம்ம உடம்பு கரெக்டா கணக்கு போட்டு. ஒவ்வொரு நோய்க்கிருமிக்கும் ஒரு கில்லருங்க. கில்லருங்கிறது மருந்து, அந்த நோய்க்கிருமி கொள்ளப்பட்ட மருந்து, அது ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன். கரெக்டா கணக்கு போட்டு அனுப்புதா, இது போய் எல்லாத்தையும் அடிச்சு குணப்படுத்துதா? இப்ப என்னாச்சு, சளிக்குள்ள நோய்க்கிருமி இருக்கு, கில்லர் போய் பண்ணது துப்பாக்கி எடுத்து சுட்டு அதை சாவடிச்சிருச்சு. கில்லருக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, கிருமி செத்ததுக்கு அப்புறம் இது சுட்டுக்கிட்டே இருக்கும். கிருமி செத்து போச்சு, கிள்ள சுட்டே இருக்கும். நம்ம உடம்பு என்ன பண்ணும், எப்ப கிருமி செத்து போச்சோ இந்த கில்லர் போச்சு பத்தியா போலீஸ்காரரு, அவரை சப்ரஸ் பண்றதுக்கு இன்னொரு மருந்து இருக்கும். இதுக்கு பேரு சப்ரசர். முதல்ல ஹெல்பர் இருக்கிற சளி, முதல்ல நோய்க்கிருமி உள்ள வருது, ஹெல்பர் இருக்கிற சளி போகுது, அதுக்கப்புறம் கில்லருங்கிற மருந்து போகுது. நோய்க்கிருமி கொலை பண்ண கில்லரை சாகடிக்கிறது ஒரு மருந்து சப்ரசர். முடிஞ்சிச்சா, இந்த 4 வேலை முடிஞ்ச உடனே உடம்பு ஃபுல்லா கழிவா இருக்குமா? கழி இருக்கும், நோய்க்கிருமி இருக்கும், சளி இருக்கும், செத்து போன கில்லர் இருக்கும், சப்ரசர் இருக்குமா? இது வெளியே பேசணுமா? இதுக்கு தான் ஒரு ஒரு டயரியம். ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் படுத்து பாருங்க, கடைசியா முடியும் பொழுது வைத்தால போகுமா? அப்புறம் ஃபீவர் சரியா போகும். ஏன் வைத்தால போகுது? இதெல்லாம் வெளியே வரும், வைத்தால போகுது. ஹெல்பர், கில்லர், சப்ரசர், 3 வேலை முடிஞ்ச உடனே 4வது வேலை மெமரி. மெமரின்னு என்னன்னா, நமது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லிலையும் ஒரு ரெக்கார்ட் இருக்கும். என்ன ரெக்கார்டு? நான் ஒரு கிருமியை பார்த்தேன், அது மோசமான கிருமியா இருக்குது, சளிக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்குது, சளி குடிச்சு உள்ள போகுது, அப்புறம் கில்லர் ஃபார்முலா, கில்லரை குணப்படுத்துறது சப்ரசர், ரெக்கார்டு எழுதி வச்சிருக்கா? இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பதிவாயிருங்க. நமது உடம்பு ஃபுல்லா பதிவுகளா இருக்குது. டிஎன்ஏ ஆர்என்ஏல நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நமக்கு நோய் வந்துச்சு இல்லையா? நோய் வரும்பொழுது எப்படி குணப்படுத்துச்சுங்கிற ரெக்கார்ட்ஸ் ஒவ்வொரு மனிதனோட செல்லு இருக்குங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் தான் இந்த சீம்பால் சொல்லுவாங்க பாத்தீங்களா, மாட்டோட சீம்பால் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த ஐயப்பனை பத்தி பேசும்போது ஐயப்பன் வந்து அம்மா படம் செல்லுன்னு அவரோட புளிப்பாகன்னு சொன்னாங்கன்னு, இதெல்லாம் என்ன தெரியுமா, தாய்ப்பால் தான் ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் மூலமாக இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வாங்க, அதுவும் முதல் முதல்ல பால் வருது இல்லைங்களா, அதுல தான் மொத்த ரெக்கார்ட்ஸையும் தாய்ப்பால் மூலமாக ஒரு குழந்தைக்கு கன்வே பண்ணுது. இதுக்கு பேரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு பேருங்க, டிஎஃப்னு சொல்லுவாங்க. ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி, 4 வேலை முடிஞ்சதா? இந்த 4 வேலை முடிஞ்ச உடனேதான் உங்களுக்கு டயரியா, அப்புறம் நோய் குணமாகும். இப்போ இது நோய் இல்லை, ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ்ங்க. ஃபீவர்ங்கிறது உடம்பு குணப்படுத்துற வைத்தியம். எந்த டாக்டராவது எங்கிட்ட வந்து ஃபீவர்ங்கிறத டிசீஸ்னு சொன்னா நான் அவரை டாக்டரே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடம்பு வந்து ஃபீவர்லாம் பண்ணாதுங்க, அந்த ஃபீவர் நல்லதுக்கு தான் பண்ணுது. சரி, ஃபீவர் வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணுது உங்களுக்கு? நான் கசக்குதா? ஏன் கசக்குது? இப்ப எல்லாரும் சாப்பாடு கொடுத்தா ஒழுங்கா சாப்பிடுவீங்களா? ஃபீவர் இருக்கு சொல்லுவீங்க, எனக்கு நாக்குக்கு ஒண்ணுமே பிடிக்கலன்னு சொல்றீங்களா? உடம்பு ஒழுங்கா தான் இருக்கு, என்ன சொல்லுது? உடம்பு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு, நமக்கு அந்த பாஷை புரியல, அது தெளிவா சொல்லுது சாப்பிடாதான். நான் கசந்த என்ன பண்ணணும், சாப்பிட கூடாது. நீங்க ஒண்ணு பெருசால யாருமே கத்துக்கலாம் வர வேண்டாங்க, உடம்பு வேண்டாம் சொல்லுது, விட்டு போக வேண்டியதானே, எதை சாப்பிட்டாலும் பிடிக்கல, விட்டுட்டு போக வேண்டியதானே, எழுந்திரி விட்டு போனோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, யாருக்காவது காய்ச்சல் வந்தா நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பாயா செஞ்சு கொடுக்கணும். ஏங்க, எங்க வீட்டுல குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குங்க, ஹாப்பி ஃபீவர் கொடுத்துட்டு வரணும், ஆனா குழந்தைங்க மட்டும் கொடுக்கக்கூடாது.
எப்ப தெரியுமா காய்ச்சல் வரும், நாலு நாள் காய்ச்சலுக்கு படுக்கிறதா உடம்பு முடிவு இருந்துச்சுன்னா உங்க உடம்புல நாலு நாள் காய்ச்சலை தாங்குற அளவுக்கு உடம்புல எனர்ஜி ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் காய்ச்சல் வரும். அதை புரிஞ்சுக்கிட்டா பாருங்க, ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தாலும் நீங்க பெருமைப்படலாம், அந்த கெப்பாசிட்டி இருக்கணுங்க. சில பேர் பாத்துக்கீங்களா நல்லா குண்டா இருப்பாங்க, பாத்துக்கீங்களா ரொம்ப குண்டா இருப்பாங்க, கேட்டு பாருங்க கடந்த 15 வருஷமா எனக்கு காய்ச்சலே வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, காய்ச்சல் வரல கூட உடம்பு தெம்பு இல்லை அவங்களுக்கு எல்லாம், ஒரு நாள் படுப்பாங்க எந்திரிக்கவே மாட்டாங்க, அப்படியே ஒல்லி ஆயிடுவாங்க, மிகப்பெரிய நோய் மட்டும் தான் சாதாரண நோயெல்லாம் வராது. ஏன்னா ஒரு காய்ச்சல் வரல கூட உடம்பு தெம்பு இல்லை. நல்லா கேட்டுங்க, நோய் கிருமி இவ்வளவு இருக்கு, நோய் எதிர்ப்பு தன்மை இவ்வளவு இருக்கு, உங்களுக்கு காய்ச்சல் வராது, நோய் இவ்வளவு இருக்கு, இம்யூன் இவ்வளவு இருக்கு, காய்ச்சல் வராது, ஒன்னாயிடுச்சு காய்ச்சல் வராது. எப்போ நோய் எதிர்ப்பு தன்மை காய்ச்சல் நோய்கிருமி விட பெருசா போதோ உடம்பு பண்ணும், அப்பாடா நோய்கிருமியை விட நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாயிருச்சு, இப்ப காய்ச்சல் உண்டு பண்ணா இவருக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு உடம்பு முடிவு பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு காய்ச்சல் வரும். நாக்கு கசக்குது அப்ப என்ன பண்ணும், சாப்பிடக்கூடாது, டயர்டா இருக்கு அப்ப என்ன ரெஸ்ட் எடுக்கணும், பேசவே முடியல பேசாதீங்க, டிவி கேட்டா டிவியோட சவுண்ட் கேட்டா கோவம் வருது, டிவி ஆஃப் பண்ணுங்க, செல்போன் ரிங் அடிச்சா கோவம் வருது, ஆஃப் பண்ணுங்க. நீங்க யாரும் கத்துக்கலாம் வேண்டாங்க, சொல்லுதா உடம்பு சொல்லுதா இல்லையா. இப்ப சாதாரணமா டேப் ரெக்கார்ட்ல நிறைய பாட்டு நல்லா சவுண்டா வச்சு கேட்கறீங்க, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா உங்களுக்கு, காய்ச்சல் வரும்போது யாருக்காவது பாட்டு கேட்கணும்னு தோணுதா, என்ன அர்த்தம், பாட்டு கேட்காதேன்னு சொல்லுது, போன் பேசாத, படு ரெஸ்டுன்னு சொல்லுது. இதுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது பெரிய ஆராய்ச்சி, காய்ச்சல் வந்தா எதிரியா போனோம், முதல்ல படுக்கணும், கண்ணை மூடணும். ஏன் தெரியுமா, நமது உடம்புலேயே அதிக சக்தி செலவாகிறது கண்கள் மூலமாகத்தான். ஒரு கம்ப்யூட்டர்ல மானிட்டர் இருக்கு இல்லையா, ஸ்கிரீன் சேவர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல மானிட்டர் ஆஃப் பண்ணுவாங்க, எதுக்கு, கரண்டை மிச்சப்படுத்துருக்கு, கரண்ட் மானிட்டர் தான் அதிக கரண்டை செட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம உடம்புல கண்ணுக்கு அதிக பவர் வேணும், கண்ணை மூடி பாருங்க, கண்ணின் மூலமா செலவாகிற சக்தி உடம்புக்குள்ள செலவானாவே எல்லா நோய் குணமாயிருங்க. தியானம் பண்றவங்களுக்கெல்லாம் ஏன் நோய் குணமாகுது, கண்ணை மூடி உட்காந்த போதுங்க, பவர்லாம் உடம்புல செலவாகும். அப்ப உடம்பு சொல்லுது கண்ணை மூடு, நீ கண்ணை எதையும் பார்க்காத, பார்த்தா எனர்ஜி லாஸ், அந்த எனர்ஜி இருந்தா நோய் குணப்படுதா இருக்கு, கண்ணை மூடுங்க, படுங்க, ரெஸ்ட் எடுங்க. ஃபோம் பெட்ல படுக்க கூடாதுங்க, இந்த ஃபோம் பெட்ல படுத்தாவே எல்லா நோயும் போகும். இலவ பஞ்சு பருத்தி பஞ்சுதான் படுக்கணும், இல்ல பாய் கோரப்பாய் சாதாரண பாய் நைலான் பாயில படக்கூடாது, பிளாஸ்டிக் பாயில படக்கூடாது, அது உடம்பு இன்னும் உஷ்ணம் பண்ணி நோய் அதிகம் பண்ணும், உடம்பு கெடுதல் நடக்கலாம். ஒரு சாதாரண பாய் வாங்கி மேல பெட்ஷீட் வச்சு படுத்துக்கணும், அவ்வளவுதான், கண்ணை மூடணும், ரெஸ்ட் எடுக்கணும், உடம்பு கிட்ட பேசணும், என்ன பேசணும், ஏய் ப்ளீஸ் உடம்பு அதிகம் இருக்கு எனக்கு தெரியும், என்னோட நீ புத்திசாலி, நீ என் நோய் குணப்படுத்து அக்கறை இருக்கு, நீ அந்த நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் பண்ணி ரிலீஸ் பண்ண சொல்லி சாப்பிடுறது பாருங்க, சீக்கிரமா குணப்படுத்திருங்க. இது எப்படி தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எல்லா குழந்தைகளும் காலையில் சீக்கிரமா கிடைச்சிடும், பாத்துக்கீங்களா, மத்த எல்லா நாளும் நல்லா தூங்கிட்டு இருப்போம், இந்த லீவ் நாள்ல பாருங்க குழந்தை சீக்கிரம் வந்து ஆடிட்டு இருக்கோம், நாங்களே பாருங்க என்னைக்கு லீவ் நாளோ அன்னைக்கு உடல் சீக்கிரம் வந்துச்சிடறோம், உடம்பு தெம்பா இருக்குல்ல, ஆபீஸ் போகும்போது ஏன் தெம்பு இல்லை, ஏன்னா நீ காலையில ஆபீஸ் போகணுமா அப்படின்னு நினைச்சிட்டு படுத்தவங்க நிம்மதியான தூக்கம் வரா, நாளைக்கு லீவு அவ்வளவுதான் ஜாலியா நினைக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த எண்ணம் என்ன பண்ணுது, உடம்பு சப்போர்ட் பண்றது, அதே பண்ணுது சீக்கிரமா தூக்கத்தை முடிச்சுட்டு எழுப்பி விட்டுருது. அதே மாதிரி காய்ச்சல் வரும் பொழுது, ஐயோ காய்ச்சல் வந்துருச்சு, டெங்குங்கிறாங்க டொங்குங்கிறாங்க, டிவி பார்த்தா 10 பேர் செத்து போயிட்டேங்கிறாங்கன்னு பார்த்து பார்த்து செத்து போயிட்டு இருக்கும். உண்மையிலேயே நோய் கிருமியால யாரும் சாகிறது இல்லைங்க, என்னன்னா சாகடிச்சுட்டு இருக்கலாம், படுத்துக்கு உடம்பு இங்க உடம்பு உடம்பு தெரியும், நீ பாத்துக்கோ நான் பெசாம படுத்துக்குவேன், நீ சீக்கிரமா என் நோய் குணப்படுத்துக்கு, சும்மா உடம்பு கிட்ட பேசணுங்க, நம்ம உடம்பு யாருமே பேசுறதே இல்லை. ஒரு குழந்தை கூட உங்க வீட்டு குழந்தை விளையாண்டு இருக்கோம், திடீர்னு விருதாளி வந்துருவாங்க, பாத்துக்கீங்களா, நீங்க பேசிட்டு இருப்பீங்க, அப்புறம் எப்படி நல்லா இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க, ஊர்ல எப்ப இருந்தீங்க, ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பீங்க, குழந்தை பாத்துக்கிட்டே இருக்கும்,
அந்த குழந்தை யாருமே கண்டுக்கல. என்ன வேறுன்னு கீழே விழுந்துட்டு அம்மா அடிபட்டுருக்குன்னு சொல்றேன், வேறு நடிக்க வருது. அந்த குழந்தைய கவனிக்கணும், அப்புறம் சந்தோஷம் இருக்கு. அப்போ நம்ம உடம்பு அதே மாதிரிதான், கவனிக்கிறதே இல்லை. காய்ச்சல் போதாவது கவனிங்க உடம்பு, உனக்கு எல்லாமே தெரியும், நீ பார்த்துக்கணும். உடம்பு பேசிட்டு இருங்க, கடவுள் எல்லா வேலையும் முடிச்சிருமா, சீக்கிரமா ஹெல்ப் இருக்கு இல்ல, சப்ரஷன் மெமரி சப்ளை பண்ணிருமா, முடிஞ்சு போச்சா? நான் கசுக்குதா என்ன இருக்கும், கசப்பான பொருள் மட்டும்தான் சாப்பிடணும். கருவேப்பிலை சட்னி, புதினா, கொத்தமல்லி, பாவக்காய் போன்ற வெந்தயம், அந்த மாதிரி நேரத்துல கசப்பான பொருள் தான் நாக்கு பிடிக்குங்க, வேற எதுவும் பிடிக்காது. அப்ப என்ன அர்த்தம், உடம்பு கசப்பு தேவைப்படுதுன்னு அர்த்தம். கசப்பான பொருள் மட்டும் கொஞ்சம் மருந்துக்காக சாப்பிடுங்க. பசி எடுத்தா கஞ்சிங்க, அரிசி கஞ்சி, வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. இது கஞ்சி, ஏன் இட்லி தோசை சாப்பிட்டா என்ன ஆகும் புரிஞ்சுக்கங்க. கஞ்சியில கஞ்சி நேரா போய் சீக்கிரமா ஜீர்ணம் ஆகும். ஏன் தெரியுங்களா, கஞ்சியில மசாலா பொருள் கிடையாது. எந்த அளவுக்கு மசாலா பொருள் சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வயிறு ஜீர்ணம் பண்றதுக்கு ரொம்ப லேட்டா. கஞ்சி இருக்கு இல்லைங்களா, சாப்பிட்ட உடனே சீக்கிரமா ஜீர்ணம் பண்ணி சக்தி எடுத்துட்டு இந்த இந்த காய்ச்சல் ஃபீவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். மத்த பொருள் சாப்பிட்டாலும் ரொம்ப லேட்டா. சில நேரத்துல பாருங்க காய்ச்சல் வந்து படுத்துருப்பீங்க, எந்திரிச்சு உட்காந்து இது கொஞ்சம் சாப்பிட்றா கண்ணு, என்னமா வாங்கிட்டு இருக்க, ரெண்டு ரொட்டி சாலை மட்டும் தானே இருக்கு. உட்காந்து ரொட்டி சாலை உட்காந்து பொறுப்பா சாப்பிட்டீங்கன்னா காய்ச்சல் சரியா போய் பார்த்துருக்கீங்களா? ஒரு நாலு நேரத்துக்கு காய்ச்சல் இருக்காது. இல்லைன்னு தெரியுமா, வயிற்றுக்குள்ள குப்புனு சாப்பாடு போடணும்னு இந்த காய்ச்சல் இருக்கு இல்லையா, ஃபீவர், ஃபீவர் செய்ய வேண்டிய வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு வயிற்றுக்குள்ள என்னமோ வந்திருக்கு, இதை விடு, இது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு மொத்த சக்தி வயிற்றுக்கு வந்து ஜீரணம் பண்ண ஆரம்பிச்சு. இதை ஜீரணம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பண்ணுவீங்க, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு இருப்பீங்க. ஜீரண வேலை முடிஞ்சு வயிறு எம்டியாலும் காய்ச்சல் வரும், நல்லா செக் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஏன், சக்தி கிடைச்சோன்னா மறுபடியும் ஃபீவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப என்ன பண்ணணும், கஞ்சி மட்டும் தான் குடிக்கணும், அது சுடு கஞ்சியா இருக்கணும், அப்பப்போ வச்சு குடிக்கணும். தாகம் எடுத்தா தண்ணி, தண்ணி எப்படி குடிக்கணும், லேசா சூடு பண்ணி குடிக்கணும், தண்ணி கொதிக்க கூடாது, லேசா சூடு பண்ணி குடிக்கணும். தாகம் எடுத்தா லூக் வார்ம் வாட்டர், பசி எடுத்தா சுடு கஞ்சி, அதான் டயட். தேவைப்பட்டா கருவேப்பில புதினா கொத்தமல்லி பாவக்காய் போன்ற கசப்பான பொருளை மட்டும் சட்னியா சேர்த்துக்கலாம். இவ்வளோ சாப்பிட்றீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, படுக்கிறீங்க, யூரின் போறீங்க, மலம் போறீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க, செல்போன சைலண்ட்ல போறீங்க, டிவி ஆஃப் பண்றீங்க, காத்தோட்டம் நடந்து படுக்கிறீங்க. இப்படி படுத்தா என்ன ஆகும், இப்படி படுத்தா உடம்பு சப்போர்ட் பண்ணிட்டோம் என்ன பண்ணும், சீக்கிரமா அந்த வேலையெல்லாம் முடிச்சிடும். சரிங்க, இந்த மாதிரி நான் படுத்திருக்கிறேன், என் டெம்பரேச்சர் அதிகமாகுது, 100, 102 போகுதா, ஏன் போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கலாம், எவ்வளவு தெரியுமா இருக்கும், எல்லாத்துக்கும் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குங்க. டிகிரில சொல்ல போனா 37 டிகிரி. நீங்க நாளைக்கு எங்கேயாவது ஒரு வெயில் பிரதேசத்துக்கு போயிருங்க, சகாரா பாலைவனத்துக்கு போயிருங்க, ஒட்டகத்துக்கு போயிட்டு இருக்கீங்க ஒரு மணி நேரம், என்ன தெரியுமா, வெளியே 50 டிகிரி வெயில் இருக்கும்ல, உங்க உடம்புல தெர்மாமீட்டர் வச்சு பாருங்க, 50 தான் காட்டும், 37 தான் காட்டும். அடுத்த நாள் சுவிட்சர்லாந்து போயிருங்க, அங்க பனியா இருக்கும், -25 டிகிரி டெம்பரேச்சர், குளுர்னு இருக்கு. அங்க போயிட்டு உங்க உடம்புல தெர்மாமீட்டர் பாருங்க, 37 தான் காட்டும். அப்போ உடம்புக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தா, +50 போனாலும் -50 போனாலும் உடம்புக்குள்ள 37 மெயின்டைன் பண்ணுதுல்ல. அப்படிப்பட்ட உடம்பு காய்ச்சல் வந்தா மட்டும் 37 இருந்து 38, 39 போயிருமா? 24 hours உலகத்தில் இருக்கிற ஜப்பான், அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கிற மனுஷனுக்கும் டெம்பரேச்சர் 37 தாங்க, 98.4 டிகிரி தான் இருக்கும். இப்படி ஒழுங்கா இருக்கிற 98.4 டிகிரி 100, 101, 102 எப்படி போகும், ஏன் போகும், அறிவு இல்லாமே போகும். உடம்புக்கு அறிவு இருக்குங்க, அது டெம்பரேச்சர் அதிகம் பண்ணுது. மண்டை ஓடு இருக்கு இல்லையா, உடம்பு இருக்கு இல்லைங்களா, குறிப்பா மண்டை ஓடு 106 டிகிரி வரைக்கும் தாங்குற கெப்பாசிட்டி, 108 வரைக்கும் தாங்கும், 1 ஆகும், அதுக்கு மேல கூட பிட்ஸ் வரும், அதுக்குள்ளதான் மெயின்டைன் ஆகும், அப்படி எல்லாம் போகாது. மெயின்டைன் ஆகுதா, எதுக்கு, உடம்பு குணப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, அப்படி அடிச்சு பாருங்க,
இந்த இடம் வலிக்குதா, அந்த இடம் சூடாயிரும். ஏன், உடம்பை சூடு பண்ணாலா நோய்களை குணப்படுத்த முடியும், இல்லைன்னா முடியாது. சூடு அதிகமாயிருச்சா, நான் கசக்குதா, எல்லா வேலையும் நடக்குதா, நாம என்ன பண்ணுவோம், உடனே ஓடி போய் டாக்டர் கிட்ட ஒரு ஊசி போட்டுருமா. டாக்டர் ஊசி போடுறாரா, அந்த ஊசி என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு, ஊசி போட்டோன்னா வீட்டுக்கு வந்தோடனே குப்புன்னு வேர்க்க பார்த்துருக்கீங்களா, அப்பா ஒரே வேர் வந்துருச்சு, இப்படி வந்தா தான் உடம்புக்கு நல்லது. உடனே பாருங்க காய்ச்சல் காணாமல் போயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க, டாக்டர் போனோம் ஊசி போட்டாரு காய்ச்சல் ஓடி போச்சுன்னு ஆபீஸ் போயிருவீங்களா. என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா, உலகத்துல காய்ச்சலுக்கு போடுற எல்லா ஊசியிலையும் நோய்க்கிருமியை கொலப்பட்டிருக்கு ஒரு மருந்து மாத்திரம் கிடையாதுங்க. என்ன தெரியுமா இருக்கும், உடம்பில் இருக்கிற வியர்வை சுரப்பியை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு மருந்து அனுப்பிச்சிருவாங்க. உடம்பு கஷ்டப்பட்டு 102 டிகிரி சூடு பண்ணி வச்சிருக்கு, ஒரு ஊசி போட்டோடனே வேர்வு வந்தோடனே 102 சன்ற 198 வந்துருவா. உடம்பு எதிரியா பண்ணும், எவன்டாக நான் கஷ்டப்பட்டு சூடு பண்ணி வச்சிருக்கேன், எவ்வளோ ஒருத்த என்னோட அனுமதி இல்லாம டெம்பரேச்சர் கம்மி பண்ண பயப்படும் உடம்பு, பயப்பட்ட உடம்பு எதிரியா பண்ணும், ஏய் நான் கஷ்டப்பட்டு ஏத்தல சுட்ட இறக்கிட்டியா, ஏய் இப்ப போறடி மறுபடி வர வேண்டிட்டு போகுது, அது ஒண்ணு குணமாயெல்லாம் போகல, பயந்து ஓடிடுச்சு. நாம என்ன பண்ணுவோம், என்னமா பெரிய பந்தா, நான் காய்ச்சல குணப்படுத்திட்டேன், குணப்படுத்தல சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, அத்தனை எனர்ஜி வேஸ்டா போச்சா, உடம்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், வேஸ்ட். இப்படி சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு ஊசி போட்டு சப்ரஸ் சப்ரஸ் வச்சா ஒவ்வொரு முறை வர காய்ச்சல் அதோட பெருசா தான் இருக்கும். சரிங்க, ஃபிட்ஸ் வருது என்ன பண்றது, பல பேர் கேள்வி, காய்ச்சல் தான் சும்மா படுத்துருக்காங்க, ஹீட் அதிகமானா ஃபிட்ஸ் வந்துட்டு சொல்றாங்கல்ல, பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள் டெக்னிக், வெள்ள கலர் பருத்தி துணி, யாருக்கும் புரியாது, தமிழ்ல சொல்ற மாதிரி பியூர் ஒயிட் காட்டன் கிளாத், எல்லாத்துக்கும் புரியும், அதை எடுத்து ஒரு சின்னதா இந்த நெத்தியில போடுற மாதிரி எடுத்துல போடணும், பச்சை தண்ணியில நினைக்கணுங்க, நல்லா புளியும், புளிஞ்சு இந்த நெத்தியில 10 மாதிரி போட்டு வச்சிருந்தோம், பெரியவங்களா இருந்தா 10 போட்டுடலாம், சின்ன குழந்தைக்கு 10 போட்டா அது உருண்டு பிறண்டு கீழே விழுத்துரும், அதுக்கு கட்டி விட்டுடலாம், எதுக்கு நல்லா கேட்டுக்குங்க, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் எவ்வளவு டெம்பரேச்சர் அதிகமானாலும் உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, மூளை பதி பகுதியில் இருக்கிற டெம்பரேச்சர் மட்டும் 105-106 தாண்டிருச்சுன்னா நரம்புகள் பாதிச்சு ஃபிட்ஸ் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஈர துணியை வச்சிருந்தா இந்த இடத்த இந்த 106 மேல போகாதா, அது மெயின்டைன் பண்ணுமா, காஞ்சி போயிருமா, காஞ்சி போனோம்னா மறுபடியும் எடுத்து பச்சை நினைச்சு புளிஞ்சு அங்க வச்சிருக்கோம். இந்த நெத்திய மட்டும் 24 மணி நேரமும் லேசா ஈரமா வச்சிருந்தா உடம்பு டெம்பரேச்சர் கம்மி பண்ணக்கூடாது, இங்க மட்டும் கம்மி பண்ணிட்டோம்னா ஃபிட்ஸ் வரவே வராது, குழந்தைய தைரியம் வச்சுக்கலாம், உண்டாகாதுங்க. அந்த காலத்துல பச்சை தண்ணி தர மாட்டாங்க, தாய்ப்பாலை நினைச்சு வச்சிருவாங்க, கேட்டு பாருங்க, தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, இந்த காலத்துல தாய்ப்பால் கிடைக்காது, அந்த காலத்துல கிராமமா இருக்கும், ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரும் கேட்கல மாட்டாங்க, ஏன்னா இந்த ஊர்ல ஏதோ ஒரு குழந்தை பத்தி அம்மா இருப்பாங்களா, யாராவது வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க, என்ன என்ன அந்த அளவுக்கு அன்யூன்யமா இருந்தாங்க. இப்ப பக்கத்து வீட்டுல யாரு இருக்கான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, பேர் தெரியாது, ஊர் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அப்படி மோச்சு மோச்சு பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம், யாருமே தெரியாது. இந்த மாதிரி நெத்தியில 10 போட்டுட்டா ஃபிட்ஸ் வரவே வராது, முடிஞ்சு போச்சுங்களா. சரிங்க, எத்தனை வாட்டி படுத்துருக்கணும், பயப்படாதீங்க, உடம்பு கழிவு இருக்கு, சும்மா படுத்துருங்க, ஊசி போட்டு என்ன பண்ணீங்க, வேற சொல்லி ஆக்டிவேட் பண்ணி காய்ச்சல் தொத்தி விட்டீங்களா, சப்ரஸ் ஐடியா வருதா. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், காய்ச்சல் உடனே சரியா போகணுமா, சூப்பர் ஐடியா தருங்க, தண்ணி ஒரு துணி எடுத்து தண்ணியில் நினைச்சு நல்லா குளிச்சு இந்த ட்ரெஸ் அவுத்துட்டு இந்த கிச்சு கிட்ட இந்த ஆம்பேட்டில் இங்கே வச்சு கவுத்திருங்க, ஈர துணிய ஒரு 15 நிமிஷம் குளிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட காய்ச்சலும் ஓடிப்போயிடும் இல்லையா, நாக்கு இல்லையா, நாக்க மடிக்க பாருங்க, நல்லா நாக்க மடிச்சு குழாய் மாதிரி செஞ்சு மூச்சு காத்து உள்ள இருக்கணும், இழுத்து மூக்கு வழியே வெளியே விடணும் மெதுவா,
இந்த மாதிரி 30 முறை பண்ணா எப்பேற்பட்ட காய்ச்சலும் ஓடி போயிடும் இல்லையா, நேரா பாத்ரூம்ல போயிட்டு பச்சை தண்ணி எடுத்து அப்படியே தலையோட சேர்த்து குடிச்சிடணும், எப்பேற்பட்ட காய்ச்சல் ஓடி போயிடும். ஆனா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இதுவும் ஊசி போறது ஒண்ணுதான், காய்ச்சல் துரத்துறதுக்கு தான் சொல்றேன், அப்படி துரத்த கூடாதுன்னு சொல்றேன். இந்த கிச்சில வச்சு என்ன ஆகும், நமது உடம்புடைய மொத்த வெப்பம் எங்கேயா இருக்கும், இங்கேதான் இருக்கும். பாத்துக்கீங்களா தெரியுமா, உடம்பு டெம்பரேச்சர் இங்கேதான் மெயின்டைன் ஆகும். இந்த இடத்த ஈர பண்ணிட்டீங்கன்னா உடம்பு டெம்பரேச்சர் அத்தனை புஷு இறங்கிடும் கீழே. இங்க சூடு பண்ணி பாருங்க, உடம்பு சூடாயிடும். ஹார்ட்டுடைய முக்கியமான புள்ளிகள் இங்கேதான் இருக்கு, தக்கு பஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரியும். ஹார்ட்டுடைய முக்கியமான புள்ளி இங்க இருக்கு, சூடு பண்ணா தான் ஹார்ட் சூடாகும். நாக்கு இருந்து என்னாகும், குளிர்ச்சியான காத்து உள்ள போதும் காத்து மூக்கு வழியா உள்ள போகும்போது சூடா போகும், நாக்கு வழியா இந்த ஈர பகர் போதா குளிச்சு உள்ள போதா உடம்பு குளிச்சு. இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கும் தெரிய ஆறு டெக்னிக் அஞ்சு வந்து செலிமி விட்டு போறேன், சரி பண்றது இல்ல, அதை சப்ரஸ் பண்றதுன்னு சொல்றேன் நான். இதெல்லாம் பண்ணக்கூடாது. காய்ச்சல் வந்துருச்சா படுக்கணுங்க, கஞ்சி குடிக்கணும், தண்ணி குடிக்கணும், சுடுதண்ணி குடிக்கணும், சுடுகஞ்சி குடிக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், பேசாம படுத்துருக்கணும். தாகம் எடுத்தா தண்ணி, பசி எடுத்தா கஞ்சி, ரெஸ்ட் ரெஸ்ட். மலம் வந்தா போறோம், ஈரன் வந்தா போறோம், ரெஸ்ட். அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு தெரியாது, ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள். ஏன் படுக்க மாட்டீங்களா, சும்மா படுக்க மாட்டீங்க. இதே என்ன பண்ணுவீங்க, ரெண்டு நாள் மூணு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, ஐயோ இந்த பையன் சொல்றதை கேட்டு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாச்சு, என்ன பண்றது, ஆஸ்பத்திரி போவீங்க. டாப்லெட் பண்ணுவாங்க, படுக்க வச்சு நாலு நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க வந்து, உங்களுக்கு டைஃபாய்டு வந்திருக்கு சார். அதுக்கு என்ன பண்ணணும், டைஃபாய்டு வந்தா குறைஞ்சது 15 நாள் தான் ஆகும் குணப்படுத்துறதுக்கு, அதனால நீங்க படுத்துருங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க, லீவ் லீவ் எழுதுவீங்க, ஆஸ் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் டைஃபாய்டு எழுதி கொடுத்துருவீங்க. நான் கேக்குறேன், ஒரு நோய்க்கு பேர் வச்சா மட்டும்தான் பயிரால் படுப்பீங்களா, பேர் தெரியாம படுக்க மாட்டீங்களா? நமக்கு சந்தோஷம், ஆஸ்பத்திரி யாரோ நோய் குணப்படுறது இல்லைங்க, அது சந்தோஷம், நாம ஆஸ்பத்திரி வந்துட்டோம், நாம படுத்துட்டோம், டாக்டர் பாத்துக்குவாங்க, அவ்வளவுதாங்க. இதே பைபாஸ் வந்து அடிபட்டு படுத்திருந்தோம்னா யாருமே இல்லையே, நினைப்பே செத்துறோம். ஆஸ்பத்திரியில இருந்தா அந்த எண்ணம் சேஃப் ஒரு ஃபீல், அந்த ஃபீல் தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த ஃபீலிங் என்ன பண்ணுது, இனி நம்ம குணவாய் நினைக்கிற பத்திக்கலாம், நினைப்பு நோய் குணப்படுத்திட்டு இருக்கு. எல்லா காய்ச்சலும் ஒண்ணுதாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் காய்ச்சல்ல தனித்தின டைப்பே கிடையாதுங்க, அதை பத்தி நம்ம மத்தியானமா பார்க்க போறோம். காய்ச்சல் எல்லா காய்ச்சலும் ஒண்ணுதான், டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எலி காய்ச்சல், இதெல்லாம் கேள்விப்பட்டீங்க இல்லையா, ஒரு காமெடி. எல்லா காய்ச்சலும் ஒண்ணுதான். கூடி சீக்கிரமா உங்களுக்கு எல்லாம் புதுசா ஒரு நோய் வரும்போது அதுக்கு பேரு சிக்கன் புடியா, சிக்கன் புடியா வந்துருச்சு இல்லைங்களா, அடுத்தது மட்டன் குனியா, அப்புறம் நாசில்லம்மா குனியா, கோரை, இந்த மாதிரி பேர் வைக்கலாம். நான் நாம வைக்கிறது தானே, நீங்க என்ன இது சொல்ல நம்ம தானே போறீங்க, அவங்க வச்சுக்க வேண்டியது எதோ பேரு, இப்படி இப்படிமா ஏமாறுவாங்கிற அளவுக்கு நோய்க்கு நிரூபிக்கிறாங்க. அப்படிலாம் நோய்க்கு எல்லாம் கிடையாது, அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காய்ச்சல் என்பது நோய் கிடையாது, நோயை குணப்படுத்துற சிகிச்சை. இந்த மாதிரி நாலு நாள் படுத்து பாருங்க, ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி வேலை செஞ்சதுன்னா முடிஞ்சுதா. ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்க. ஒருத்தருடைய உடம்புல காய்ச்சல் வந்துச்சு, எப்ப யோசிச்சு பாருங்க, ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு முழங்கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, எப்ப வந்துச்சு சொல்லுவாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால பன்றி காய்ச்சல் வந்துச்சுங்க, அதுக்கப்புறம் இருந்து எனக்கு மூட்டு வலிக்கு சொல்றீங்களா. எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, காய்ச்சல் வந்து முன்னால யாராவது போய் ஊசி போட்டு காய்ச்சல சப்ரஸ் பண்ணிருந்தீங்க, ஒரு பொருள் நம்ம உடம்புல சப்ளை ஆகி இந்த மூட்டு முழங்கால எல்லாம் அந்த நோய்கிரி இருந்துச்சு இல்லையா, அதை போய் ஒரு கிள்ள கிளி கொலை பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த கொலை பண்ணிட்டு இருந்தா இல்லைங்களா, அப்புறம் கொலை பண்றதுக்கு ஒரு மருந்து சப்ரஸ் பார்த்தனா, அது சப்ளை ஆகிறதுக்கு முன்னாலேயே நீ ஊசி போட்டீங்க, வேர்வை வந்துருச்சு, காய்ச்சல் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியுமா, அந்த கில்லர் இருக்கு பத்தியா, அந்த கில்லர் இங்க இருக்கிற நோய்கிரி செத்ததுக்கு அப்புறமும் இந்த மூட்டை போட்டு உடைச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம்.
சயின்டிபிக்கா உண்மைங்க. எந்த டாக்டரும் அதை கேட்டு பாருங்க, யாருன்னு கேட்டு பாருங்க, சயின்டிபிக்கா உண்மை. இது ஒண்ணு புரிஞ்சா போதும், எல்லாமே குணமாயிரும். எப்பப்பெல்லாம் காய்ச்சலுக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஊசி போட்டு உங்களை குணப்படுத்த நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க உடம்ப நல்லா கெடுத்துட்டீங்கன்னு இருக்கும். அப்ப இந்த சப்ரஸர் யார் சப்ளை பண்ணுவா? இந்த கில்லருடைய ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா? ஒரு நோய் கிருமியை கொலை பண்ணாலும் அது உடனே செத்து போகாது. இது வந்து கொலை பண்ணிட்டு நோய் செத்து போய் ரொம்ப ஆச்சு. 10 வருஷமா ஏதோ உங்கள்கிட்ட ஆதரிச்சு இருக்கு. 10 வருஷமா அந்த ஒரு பன்றி காய்ச்சல் வந்துச்சு இல்லையா? அப்ப உருவான அந்த போர்ஸ் இருக்கு இல்லையா கில்லர், இன்னும் சாகாம மூட்டும். நீ உங்க உடம்ப காப்பாத்துறதுக்கு உருவாக்கப்பட்ட அந்த சோல்ஜர்ஸ், அந்த போலீஸ்காரங்க இன்னும் உங்க உடம்ப சுட்டுட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ரொமேட்டட் ஆத்தரிட்டிஸ், மூட்டு முழங்காத பலி. இது யார் சப்ளை பண்ணுவா சொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் எந்த ஒரு மருந்து மாத்திரை கிடையாது. ஏன் மருந்து மாத்திரை இல்ல? அந்த சப்ரஸரை நமது உடம்பே ஒரு நாள் சப்ளை பண்ணா மட்டும்தான் குணப்படுத்த முடியும். இல்லைன்னா குணப்படுத்த முடியாது. ரெக்கார்ட்ஸ் வெல்லை நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க. ரொமேட்டட் ஆத்தரிட்டிஸ் குணப்படுத்தவே முடியாதுங்கிறது சயின்டிபிக் தியரி. ஆனா எல்லா நாட்டிலும் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ரொமேட்டட் ஆத்தரிட்டிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க நாலேஜ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போவாங்க, ரிப்போர்ட் ஸ்டைல காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஒரு முஸ்லீம் அம்மா வந்திருந்தாங்க சிங்கப்பூர்ல, ரொம்ப வந்து பாத்துட்டு போனாங்க. எனக்கு வந்து ரொமேட்டட் ஆத்தரிட்டிஸ்க்காக இந்தியா ஃபுல்லா போய் எல்லா மருந்து மாத்திரையும் பார்த்து ரொம்ப வருஷமா இருந்து அத்தனை ரெக்கார்ட்ஸ் இப்ப குணமாயிருச்சு. ஒரே கோபம், இத்தனை வருஷமா என்ன ஏமாத்திட்டாங்க, எனக்கு குணமாயிருச்சு, மைனஸ் சொல்லலாம் இல்லன்னு இல்லன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்படி பல பேர் குணமாயிருச்சுங்க. இதுக்கு என்ன காரணம்? உடம்பை இயல்பா விடணும். சப்ரஸ்க்கு உடம்பு தான் சப்ளை பண்ண முடியுது, யாரும் சப்ளை பண்ண முடியாது. தயவு செய்து காய்ச்சல் வந்தா யாரும் மருந்து மாத்திரை சாப்பிடாதீங்க, அது அவ்வளவு பெரிய டேஞ்சருங்க. இப்படி சும்மா படுத்துறது குணப்படுத்தினா வேலை முடிஞ்சுதா? இவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் காய்ச்சல் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் விஷயம். இப்படி காய்ச்சல் வரும்போது என்ன பண்றோம்? எதையாவது பண்ணி சப்ரஸ் பண்றோமா? வாய் வழியாகவும் போகல, மூக்கு வழியாகவும் போகல, அது வழியாகவும் போகல, காய்ச்சல் வழியாகவும் போகல, வேற எது வழியா போவோம்? கடைசியா எழுதியமாகும். யாரெல்லாம் 4 முறை 7 முறை 50 முறை காய்ச்சலுக்கு வரும்போது ஊசி போட்டு சப்ரஸ் பண்றீங்களோ, கடைசியா செலக்ட் பண்ற உறுப்பினர் தெரியுமா? தோல். மலமா சளியா வாந்தியா போக வேண்டிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் தோல் வழியா வந்ததுனாவும். உண்மையிலேயே வேர்வை இருக்கு பாத்தீங்களா, வேர்வைக்கு வாசமே கிடையாது. வேர்வையில உப்பா இருக்காருங்க. யார் சொன்னா? வேர்வை ஒரு தண்ணி, அவ்வளவுதான். அது பியூர் வாட்டருங்க. அது உப்பா இருக்காது, இனிப்பா இருக்காது, ஒண்ணுமே இருக்கு, தண்ணி. அந்த தண்ணி வழியா எப்ப உப்பு வெளியே வருதோ உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியே வருது. உப்பு வந்துட்டு இருக்கும், அப்புறம் என்ன ஆகும்? இந்த மலை போல வெளியே வைக்குமா? எங்க மலம் சளி எல்லாம் தோல் வெளியது என்ன ஆகும் சொல்லிருக்கீங்களா? இங்க புண்ணு வந்துடும். நாம என்ன பண்ணுவோம்? எனக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கு, தோல்ல புண்ணு வந்திருக்கு, ஆஸ்பத்திரி போவீங்களா? டாக்டர் என்ன பண்ணுவாங்க? ஒரு லோஷன் தருவாங்க, கிரீம் என்ன பண்ணி தடவுவீங்க, சரியா போயிருமா? சரியா போகல. நல்லா கேட்டுக்குங்க. இந்த கிரீம் எழுதியா பண்ணுச்சு, ஏய் இந்த பக்கம் வராத உள்ள போன்னு சொல்லிடுச்சு. கழிவு கழிவு அது என்ன பண்ணும்? உள்ள போயிருமா? உள்ள போய் ஒரு 10 நாள் 15 நாள் அப்புறம் இங்க வழி வரும். நாம நினைப்போம் சூப்பர் வருதுங்க, இங்க ஒரு புண்ணு வந்துச்சு, அது போட்டேன் அப்படியே சரியா போயிடுச்சு. அதே மருந்தை வாங்கிட்டு இங்க போடுவோமா? இங்க உள்ள போயிடும், இங்க வரும், இங்க போடுவோம், இங்க வரும். இப்படி புதுசு புதுசா வருமா? புதுசு புதுசா இல்ல, பழைய கழிவு தான் அது வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. தலைவிதற்கு என்ன ஆகும்? மொத்த உடம்பு வந்துருமா? மொத்த உடம்பு வந்துச்சுன்னா எக்ஸிமா, சோரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ் பேர் வைக்கிறோமா? அவ்வளவுதாங்க. இப்ப ஸ்கின் டிசீஸ் இதுக்கு யாரெல்லாம் லோசம் தரவீங்களோ கடைசி என்ன ஆகும்? மொத்த கழிவும் எங்க தங்குமா? இதுக்கு பேரு கேன்சர் கட்டி. பாருங்க, கேன்சர் வந்தவுடனே கேன்சர் ஏன் வந்துச்சுன்னு தெரியல முடிக்கிறீங்களே. உடம்புல இருந்த கழிவுகளை வெளியே போகும் பொழுது அதுக்கு நோயின்னு ஒரு முத்திரை குத்தி அதுக்கு ஒரு வைத்தியம் பார்த்தீங்க இல்லைங்களா? அந்த வைத்தியத்துக்கு பேர் தான் நோய். இப்படி உடம்புல கழிவு அதிகமாக அதிகமாகி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கிச்சுன்னு வச்சுங்களேன், இதுக்கு பேரு கேன்சர் கட்டி. இப்ப சொல்லுங்க, கேன்சர் ஏன் வந்துச்சு? உடம்புல நோயே இல்லைங்க, உடம்பு வைத்தியம் மட்டும் தான் பாக்குது. நாம தான் உடம்பு பாக்குற வைத்தியத்தை நோயின் பேர் வச்சு சுத்திட்டு இருக்கிறோம்.
இது புரிஞ்சா போதுங்க. அதனால ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகள் நீக்கம் வைத்தியம். இப்போ கழிவுகளை எப்படி எல்லாம் நீக்கிறதுன்னு பார்க்கலாங்க.